ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு தான் பார்க்க போறோம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு டிராமான்னு கூட சொல்லலாம் சோ இந்த ட்ராமாவோட ஒன்றை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஏழு டீனேஜ் பசங்களோட லைஃப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவங்களுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க சில விஷயங்கள் அவங்கள சுத்தி எப்பயுமே மர்மமா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை வச்சு இந்த கதை எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்புறம் மிஸ்ட்ரியாகவே கொண்டு போயிருப்பாங்க ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ராமா வந்துட்டு உண்மையாவே கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஸ் கேங்கோட உண்மையான கதை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க பட் ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது அவங்கள மாதிரி ஒரு ஏழு பேர் மட்டும் தான் இருப்பாங்க பட் அவங்களோட உண்மையான லைஃப் ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து தான் நமக்கு காட்டுறாங்க அப்படியே மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்காங்க அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேறு நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு இடம் வெடிக்குது அப்புறம் பயங்கரமாக அங்கே தீ பத்தி பற்றி இருக்குது அந்த இடமே அப்ப அந்த நேரத்துல கையில ஒரு பையன் லைட்டரை வச்சுட்டு இருப்பான் சோ இவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மின்னு நான் சொன்ன அந்த ஏழு டீனேஜ் பசங்கள்ல இவனும் ஒருத்தன் சோ இவனை நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இடத்துல இவன் லைட்டர் வச்சுட்டு இருக்கிறத பாக்கும்போது இந்த இடம் எரிஞ்சு போனதுக்கு இவன் தான் காரணமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது சோ இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்து பிரசென்ட்ல இருந்து கதை ஆரம்பிக்குது கிம் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு இருக்கான் அவன் அப்பா கூட சேர்ந்து இவனும் அந்த ஏழு பேர்ல ஒரு ஆள் தான் இவனோட பெரிய நோட் பண்ணிக்கோங்க சோ இவனோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்காரு சின்ன வயசுல ரொம்பவே நல்லா படிப்பாரு தான் இப்போ ஒரு பெரிய ஆளா இருக்காரு காலையில் எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி வந்து சொல்றாங்க சார் நான் டைலருக்கு கால் பண்ணேன் அவங்க கால் எடுக்கவே இல்ல ட்ரெஸ்ஸை வேற தைக்க கொடுத்துருந்தேன் ஸ்கூல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் அவன் வந்துட்டு கத்துறான் என்ன ஆண்டி நீங்க கடைசி நேரத்தில் வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை தான் இன்னைக்கு டே ஸ்கூல் சோ இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூல் ட்ரெஸ் இன்னும் நான் வாங்கலை அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த மாதிரி திட்டுறாங்க சரி விடுங்க நான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட இவன் ஃபர்ஸ்ட் நாள் நான் யூனிஃபார்ம்லேயே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல காட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பிடி சார் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி திட்டி திட்டியே உள்ளே அனுப்பிட்டுருக்காரு என்னடா எல்லாருமே லேட்டாக வந்துட்டுருக்கீங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக போடுறா எங்கடா உனக்கு டையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி உள்ளே அனுப்பிட்டுருப்பாரு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருப்பானா அவன் ஒரு மாதிரி அவரை பார்த்து தயங்கி நின்றுட்டு இருப்பான் ஸோ இருந்தாலும் இவருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய பணக்காரரும் கூட அது மட்டும் இல்லாமல் அவரும் இதே ஸ்கூலில் தான் படித்தார் ஸோ அதனாலேயே என்னமோ அவரோட பையன் இந்த ஹார்னுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறார் இவர் அப்படி போகும்போது நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அவன் பார்த்திங்கன்னா அந்த பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு அந்த பிடி சாரும் திட்டுறாரு பயங்கரமா மறுபடியும் என்னடா பண்ணி தொலைஞ்சா கிளாஸ் கட்டிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு சோ அந்த மின்ன பையன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பான் போல சரியா ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி அப்புறம் அவன் அங்கிருந்து போயிடுறான் நம்ம கிம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம் போவான் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தே பிரின்சிபலா இருக்காரு எப்பயில இருந்துனா நம்ம கிம்மோட அப்பாவும் இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பான்ல சோ அவர் படிக்கிறதுல இருந்தே இவர் இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காரு எனக்கு உன்னோட அப்பாவை பத்தி நல்லா தெரியும்பா அவர் ரொம்ப நல்லா படிப்பாரு அந்த நல்லா படிச்சதுனால தான் இப்போ ரொம்ப பெரிய பொறுப்புலேயும் இருக்கிறாரு அதே மாதிரி நீயும் நல்லா படிப்பா நம்புறேன் எந்த வித கெட்ட பழக்கத்துலயும் ஈடுபடாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயும் அப்பா மாதிரியே இருக்கணும் நீ வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு சோ நம்ம கிம்முக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாருமே அவன் அப்பா மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவனோட அப்பாவும் சரி சுத்தி இருக்கிற எல்லாருமே சரி நீ உன் அப்பா மாதிரியே இருக்கணும் உன் அப்பா மாதிரியே கஷ்டப்பட்டு படிக்கணும் அவர் மாதிரி இருந்தா தான் அவர் மாதிரியே வர முடியும் அப்படின்ற மாதிரி எப்பயுமே அவனுக்கு கொஞ்சம் பிரஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க அது வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட க்ளாஸ் ரூமுக்கு போகிறேன் இன்ட்ரூடியூஸ் ஆயிருக்கான் வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க அப்புறம் பஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் ஈவினிங் வீட்டுக்கு போவான் அப்படி போகும்போது அவனை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அவன் அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்திருப்பாரு அதான் இதுக்கு முன்னாடி பாத்து அவர் வந்து ரொம்பவே லக்ஜூரியான ஒரு கார் எடுத்துட்டு வந்து இருப்பாரு நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்கு இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட காதல கேட்கற மாதிரியே பேசுறாங்க பாரு பணக்கார வீட்டு பையன் போல அதான் சொகுசா வந்துட்டு சொகுசாவே போறான் இவன மாதிரி வாழ்க்கைலாம் நமக்கு வராதுடா என்ன சொகுசா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேசுவாங்களா அது வந்து அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல சொல்கிறான் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் நான் ஸ்கூலுக்கு தானே போகிறேன் சைக்கிளே போய்ட்டு சைக்கிளே வரேன் தயவு செஞ்சு எனக்கு ஒன்று வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு பையனை காட்டுறாங்க இவன் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு பையன் அப்பா கிடையாது அம்மா மட்டுந்தான் ஸோ அவங்களால கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைக்க முடியாதில்ல அதனால தான் இவனே பார்ட் டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதில் வர காசை வச்சு இவனே படிப்பையும் பார்த்துக்குறான் அதே சமயம் வீட்டு செலவையும் பார்த்துக்குறான் ஸோ இவனோட பேர் வந்து ஜியோனை அந்த ஏழு பேரில் இவனும் ஒருத்தன் ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிட்டு போவான் அவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோஹன் ஸோ இவனும் அந்த ஏழு பேரில் ஒரு ஆள் தான் இது வரைக்கும் நம்ம அந்த ஏழு பேரில் நாலு பேரை பார்த்துட்டோம் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நைட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க ரோட்டில் அப்படி போகும்போது ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போவாங்க அந்த வீடு வந்து ஒரு பெரிய பணக்காரனோட வீடு அது வேற யாரும் கிடையாது நம்ம கிம் இருக்கான்ல அவனோட வீடு தான் ஸோ அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீட்டிலலாம் நம்ம எப்படா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனுங்க இந்த மாதிரி இந்த வீட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க இவன் வந்து ஒரு பழைய இருக்கக்கூடிய ஃபுட் ஃபுட்டேஜை வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது அவனோட அம்மா தான் அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க இப்போ இந்த வீடியோவை அவன் எதுக்காக பார்க்குறான்னா அவன் அம்மாவோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனோட வீட்டில் எங்கேயுமே அவன் அம்மாவோட ஃபோட்டோவே இருக்காது அவன் இன்னும் பார்த்தது கூட கிடையாது அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை ஸோ அதனால தான் இப்போ இதுலையாவது நம்ம அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு டயத்தை மட்டும் அவன் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கான் ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் தான் அவங்களோட ஃபேஸ் தெரியுது பட் இருந்தாலும் அதுலேயே அவங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியாது பாதி தான் தெரியும் அதையே உட்காந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் ஸோ தனக்கு அம்மா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவனுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கு அதனால தான் இந்த மாதிரி ஏங்கி இருக்கான் அவன் அம்மாவோட போட்டோவை பார்த்து இந்த நேரத்தில் இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே கிம்மோட வீட்டை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்ன யோசிச்சானுங்கன்னு தெரியல டேய் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோகன் எகிரி உள்ள குதிச்சிட்டான் உள்ள குதிச்சது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு சின்ன கதவு இருக்கும் நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் இது வழியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியோன் இருக்கான்ல அவனை கூப்பிட்டுட்டு இருப்பான் ஆனால் அந்த ஜியோன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான் ஸோ நடு ராத்திரி அதுவுமா யாரோ ஒருத்தங்க இப்படி செவ்வேறி நம்மளோட வீட்டுக்குள்ள குதிச்சா பாக்குறவங்க நம்ம என்ன நினைப்போம் கண்டிப்பா திருட்டு பயன் தான் சொல்லி நினைப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிம்மு நினைக்கிறான் நம்ம ஜோகனையும் ஜியோனையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு திருடன் அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள பிடிச்சி கொடுத்துட்றான் பட் இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா தெரியும் அதனால சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இவங்க நல்ல பசங்க தான் ஏதோ தெரியாமல் மேலே ஏறி குச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் சார் நானே வான் பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் போலீஸும் இவங்க ரெண்டு பேருமே திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள மறுபடியும் போயிடுவான் அப்போன்னு பார்த்து மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வரானுங்க வந்து டோருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா மூலமாக நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறானுங்க நம்ம ஜியோன்னு தான் பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட பார்ட் டைம் ஜாப் இருக்குல்ல அதுக்கு அவனுக்கு மந்த்லி இன்கம் இன்னைக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஒரு கவரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கவர் வந்து உள்ளே தான் தெரியாமல் விழுந்திருக்கும் சார் நான் செவ் ஏறி குதிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நேரம் உள்ளே விட்டிங்கன்னா நான் அதை வந்து செக் பண்ணி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உள்ளே விட முடியாது அப்படின்ற மாதிரி இவனும் திமிரா பேச நம்ம ஜோஹன் பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறான் ஏ உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதாடா உள்ள எங்கள் காசு இருக்குது கதவை தொடர்ந்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துப்போம் இல்லைனா நாங்களே உள்ள மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மறுபடி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறமேட்டே ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா இவனுக்கு சொன்ன மாதிரியே மறுபடியும் ஏறி எடுத்துட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் டென்ஷன் ஆயிடுது அதனால போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றோம் அவங்களும் மறுபடியும் வந்து வான் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா உங்க பிரச்சனை ஏன்டா உள்ள போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜோஹனும் ஜியானு சொல்றாங்க சார் இவனோட பணம் உள்ள விழுந்திருக்கு சார் அதை செக் பண்ணி பார்க்கிறது கூட அவன் அவALLOW பண்ணல அதனால தான் நாங்களே ஏறி உள்ள போலான்னு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சார் அங்கெல்லாம் இதுமே பணம் கிடையாது சார் இவனுக்கு தேவ இல்லாம பேசிட்டு இருக்காங்க இவங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜோஹன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆறான் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ அவனை பாறானா நான் என்ன பண்றா அப்படினு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போறோம் போலீஸும் அங்க இருந்து நம்ம கிம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்க சொல்லிருப்பாங்கள அந்த பைய கிட்ட அவர் வாங்கி கொடுத்திருப்பாரு அந்த சைக்கிள் அங்க தான் இருக்கும் அப்ப அந்த சைக்கிளில் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேமரா பேக்கையும் வச்சிருப்பான் அம்மாவோட வீடியோ பார்த்துட்டு பாத்துட்டு ஃபேஸ் தெரியிற மாதிரி அந்த கேமரா பேக அந்த இடத்துல இருக்கும் இவன் கரெக்டா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உண்மையாவே அவங்களோட பணம் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் அப்படியே ஃப்ளாஷ் லைட்லாம் அடிச்சு செக் பண்ணி பார்க்குறான் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே தான் அந்த கவர்ல வந்து பணம் இருக்குது நம்ம ஜியோனோட பணம் ஐயோ நான் தான் அவனுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அவங்க சொன்ன மாதிரியே பணம் தான் எங்கதான் சரி ஓகே நம்ம அனுப்பி கேட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை குடுக்கறதுக்காக வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல அவன் சைக்கிள் அப்புறம் அந்த கேமரா பேக் ரெண்டியும் வச்சிருப்பான்ல அது ரெண்டையுமே காணோம் அப்பதான் நினைச்சு பாக்குறான் அந்த ஜோவன் சொல்லியிருப்பான்ல பாரு அவன் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்க்கும் போது தான் அவனுக்கே தெரியுது அய்யோ என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க போலயே என் கேமரா பேக் வேற அதுல தான் இருந்துச்சு சைக்கிள் போனா கூட பரவாயில்ல என் கேமரா பேக் எனக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எப்பயும் போல எல்லாருமே ஸ்கூலுக்கு வருவாங்க அப்போ நம்ம ஜியோனும் பாத்தீங்கன்னா இதே ஸ்கூல் தான் அவங்க தான் அந்த சைக்கிள் இருக்கு நம்ம கிம் கிட்ட இருந்து திருடி இருப்பாங்கல்ல அந்த சைக்கிள் இதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது உடனே போயிட்டு அவங்க கிட்ட சைக்கிளை பிடிங்கிடுறான் இது என்னோட சைக்கிள் எதுக்காக நீ இப்ப எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது உன்னோட சைக்கிளா இல்ல இது என்னோட சைக்கிள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம ஜோகன் மாற வந்தடுறான் அப்படியே வந்துட்டு இவன் கூட சண்டை போடுறான் பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தடுக்கிறதுக்காக வரான் ஸ்கூல் ஸ்டூடண்ட் இவனோட பேர் பாத்தீங்கன்னா ஜங்கு இவனும் அந்த ஏழு பேர்ல ஒரு ஆள்தான் சோ இப்படி இங்க கலவரம் ஓடிட்டு இருக்கிறதா அந்த பிடி சாரும் பாத்துட்டு டே டே எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த கிம்மா போட்டு என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவரு டென்ஷன் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அவன் சண்டை போட்ட எல்லாருமே நிற்க வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காரு அதுலேயே நம்ம ஜோஹன் தான் பயங்கரமா திட்டுறாரு ஏன்னா அவன் தான் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான்ல ஏண்டா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் அடிப்ப அப்படின்ற மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டாரு மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிட்டு தான் இருப்பாரு ஏன்னா அவன் பணக்கார பணகார விட்ட புள்ள இல்ல இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல மின்னு அப்படின்ற ஒருத்தன அவன் பாத்தீங்கன்னா ஒரு பால் அடிஞ்ச கட்டிடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த பீட்டு சார் பார்த்தீங்கன்னா அவனை பயங்கரமா திட்டிட்டு நான் பாத்துட்டா உன்ன நீ வேலை செய்யாம இங்க தூங்கிட்டு இருந்தால பாட்டு கேட்டுட்டு அதை நான் பாத்துட்டேன் ஏன்டா உன பனிஷ்மெண்ட்காக இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கேன்டா இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ ஓசில உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்ப உன்ன மாதிரி தான் இவனுங்க மூணு பேரும் வந்திருக்கானுங்க டே நல்லா கேட்டுக்கோங்க நீங்க நாலு பேருமே சேர்ந்து இந்த ரூம வந்து பக்காவா க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க அதான் உங்களுக்கான தண்டனை நீங்க இப்போ வரைக்கும் பனிஷ்மெண்ட் பீரியட்ல தான் இருக்கீங்க அது எப்ப முடியுதோ அப்ப நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த மின்ன நாளா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான் இவனுங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே நம்மளாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருப்பானுங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மின்னோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து ஒரு மிலிடரி ஆஃபீஸர் அதனால அவரை வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட பயங்கரமான அறிவுறுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களோட பையன் வந்து அதிகமா அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான் எப்பயுமே அடிக்கடி ஸ்கூல்ல வந்து கட் பண்ணிட்டே போறான் அவனுக்கு வர வர படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க இது எல்லாத்தையுமே அவரும் கேட்டுட்டு கடைசியா வெளியே போகும்போது நம்ம மீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்டா மீன் இப்படிலாம் பண்றா கொஞ்சம் நல்லா படுறா இந்த நேரத்துல படிச்சாதானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு செலவுக்கு காசும் வேற கொடுத்துட்டு போறாரு சோ நம்ம மீனுக்கு பாத்தீங்கன்னா அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் தான் ஆனா இவரும் பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு டைம் தான் இங்க வருவாரு சோ அதனாலயே இவனா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு இப்போ அடுத்து பிரேக் டைம்ல அந்த ஜங்கு அப்புறம் நம்ம ஜியானு ஜோஹனு இவனுங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த சைக்கிள் இருக்குல்ல நம்ம கிம் கிட்ட இருந்து எடுத்த சைக்கிள் அந்த சைக்கிளை வந்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட காட்டுறானுங்க இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பேரு பார்க் இன்னொருத்தன் பேரு ஜே சோ அந்த ஏழு டீனேஜ் பசங்களையும் நம்ம பாத்துட்டோம் இவங்களும் அந்த ஏழு பேர்ல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அந்த ஏழு பேரோட நேமையும் வரிசையா சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் அந்த கேரக்டர்ஸோட நேம்லாம் நீங்களும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்க ஏழு பேர் சுத்தி மட்டும்தான் தான் இந்த கதைக்களம் நகரும் தான் சொல்றேன் இது வரைக்கும் சரியா நோட் பண்ணு செலவுக்கு காசும் வேற கொடுத்துட்டு போறாரு சோ நம்ம மின்னுக்கு பாத்தீங்கன்னா அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் ஆனா இவரும் பாத்தீங்கன்னா மிலிட்ரியில இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு டைம் தான் இங்க வருவாரு வருவாரு சோ அதனாலயே இவனா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு இப்போ அடுத்து பிரேக் டைம்ல அந்த ஜங்கு அப்புறம் நம்ம ஜியானு ஜோஹனு இவனுங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த சைக்கிள் இருக்குல்ல நம்ம கிம் கிட்ட இருந்து எடுத்த சைக்கிள் அந்த சைக்கிளை வந்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட காட்டுறானுங்க இவனுங்களோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பேரு பார்க்கு இன்னொருத்தன் பேரு ஜே சோ அந்த ஏழு டீனேஜ் பசங்களையும் நம்ம பாத்துட்டோம் இவனுங்களும் அந்த ஏழு பேர்ல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அந்த ஏழு பேரோட நேமையும் வரிசையா சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் அந்த கேரக்டர்ஸோட நேம்லாம் நீங்களும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்க ஏழு பேர் சுத்தி மட்டும்தான் இந்த கதை களம் நகரும் தான் சொல்றேன் இது வரைக்கும் சரியா நோட் பண்ணலைன்னா கூட இதுக்கு அப்புறமாவது சரியா நோட் பண்ணிக்கோங்க சோ நம்ம கிம்ம தவிர ஆல்ரெடி அந்த ஆறு பேர் இருக்காங்கல்ல நம்ம ஜோகனு ஜியான்னு பார்க்கு ஜே மின்னு ஜங் இவங்க ஆறு பேருமே ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் போல அதனால பாத்தீங்கன்னா அந்த பிடி சார் ஒரு ரூமை க்ளீன் பண்ண சொல்லியிருப்பார்ல அந்த ரூம்லயே உக்காந்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக பிடி சார் வந்துடுறாரு ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் நானு அதுக்காக தான் இந்த இடத்த கிளீன் பண்ண சொல்லி உங்களை இங்கே அனுப்பிருக்கறது நீங்க என்னன்னா இங்கேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு விளையாண்டுடா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு ஸோ இதில் அந்த பார்க்குன்றவன் மட்டும் இருக்க மாட்டான் ஏன்னா அவன் வந்து தப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் கரெக்டாக படிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவான் இருந்தாலும் அப்பப்போ இவங்க கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுவான் ஸோ அதனால தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்து போயிட்டான் இருந்தாலும் இவங்க ஆறு பேர் மட்டும் நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்குன்னு பார்த்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போல அதனால நம்ம ஜியான் இருக்கான்ல அவனோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம ஜியானோட கிளாஸ் டீச்சர் நல்ல விதமாக தான் பேசிட்டு இருக்காங்க மேடம் உங்களோட பையன் வந்து ரொம்பவே நல்லா படிக்கிறான் பட் இருந்தாலும் இவன் பார்ட் டைமாக நிறைய வேலை பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால அந்த வேலையை மட்டும் இவனை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கமா பதிலுக்கு நாங்கள் வேணா இவனுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணலாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அதில் இவன் படிப்பான் நல்லபடியா அப்படின்னு சொல்லும்போது அவனோட அம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே நான் ஸ்காலர்ஷிப் பண்ண வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இவனை வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஜியோனு கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க டே ஜியோனு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ பார்ட் டைம் வேலைக்கு போடா ஏன்னா அம்மாவுக்கு இப்போதைக்கு சரியான வேலை எதுவுமே கிடைக்கல நீ இப்பவே வேலையை விட்டு நின்றுனு வச்சுக்கோ ஏன் நமக்குன்னு யார் இருக்கா சொல்லு பார்ப்போம் அதனால தாண்டா சொல்றேன் ஸ்காலர்ஷிப் பண்ண வந்தாலும் சரி நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போடா வேண்டாம் ஏன்னா நீ சம்பாதிக்கிறதுல தான் வீடே ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவனா ஒரு மாதிரி ஏக்கத்தோட பேசுறான் அம்மா நான் ஒன்னும் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை உங்ககிட்ட கேட்கல ஒரு சாதாரண வாழ்க்கை நிம்மதியா படிக்கணும் நிம்மதியா என்டர்டெயின்மென்ட் பண்ணணும் டிவி பார்க்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இதுதான் எனக்கு வேற எதுவுமே வேணாம் ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கூட என்னால வாழ முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்படியே சோகத்தோட அங்க இருந்து போறான் அவனோட அம்மாவாலையும் வேற என்ன சொல்றதுனே தெரியல சோ இப்போ அடுத்து நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவனோட அப்பாவும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்திருக்காரு சோ நம்ம ஜோஹனுக்கும் பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் தான் இருக்காரு அம்மா இல்ல அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் விஷயத்தோட அவன் அப்பா கூட சேர்ந்து டீச்சர்ஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஜங்கும் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு தான் இன்னும் யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட அம்மாவும் அங்கே வராங்க ஆக்சுவலா இவங்க வந்து நம்ம ஜங்கோட உண்மையான அம்மா கிடையாது ஏன்னா நம்ம ஜங் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருக்கான் அந்த ஹாஸ்டல்ல இவனை பாத்துக்கிற ஒரு அம்மா தான் இவங்க அதனால தான் இவனோட உண்மையான அம்மா மாதிரியே இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து கேன்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்தில் அந்த பார்க் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா கூட அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருப்பான் அந்த கேன்டீன்

என்ன இந்த பார்க்கும் அவனோட அம்மாவும் சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே இந்த இடத்துல புரியல இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடியுது நம்ம ஜியானோட சைக்கிள் பாத்தீங்கன்னா காணும் நம்ம கிம்மு தான் அவனோட சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தான் இவங்க அந்த சைக்கிளே எடுத்துட்டு வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம ஜியோனா அது அவனோட சைக்கிள் தான் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னே தெரியல அதுவும் இல்லாம இப்போ இவனோட சைக்கிளை யார் எடுத்துட்டு போனாங்கனு சரியா நமக்கு தெரியல சோ நம்ம ஜோஹன் பாத்தீங்கன்னா கூப்பிடுறோம் வாடா நம்ம உடனே போய் சைக்கிள் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இல்லனா அவன்கிட்டே போய் கேட்கலாம் வா அந்த கிம் கிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானா ஆனா நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா விடுறா போனது போனது போனதுதான் பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு அதை போய் பார்க்கணும் எனக்கு காசு தான் இப்போ முக்கியம் இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி யோசித்து அவன் சைக்கிள் கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இது வந்து நம்ம ஜோகனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கும் பார்க்கும் ஒன்னாவே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இப்படி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க போல அப்போ அந்த நேரத்துல அப்போ நம்ம ஜங்க் பார்த்தீங்கன்னா ஃபோன்ல ஒரு ஷார்ட்கட் சொல்றான் இந்த வழியா போனா நம்ம சீக்கிரமா போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த வழியா போறதுக்கு நம்ம பார்க்குக்கு வந்து விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஜியோனோட வந்து பார்ட் டைமா இன்னொரு ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் போல ஸோ இப்போ சாப்பாடு எல்லாமே சர்வ் பண்ண போகும்போது அங்க ஒரு ஃபேமிலி ஆட்கள் இருக்காங்க அது வேற யாருமே கிடையாது நான் ஜே அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல அவனோட ஃபேமிலி ஆட்கள் தான் இவங்க ஸோ நம்ம ஜேவோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆட்கள் தான் பணக்காரங்க அவனுக்கு அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஒரு அண்ணனும் இருக்காங்க அப்போ நம்ம ஜேவோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம ஜியான் வந்துட்டு ஒரு நல்லா படிக்கிற பையன் இருந்தாலும் இப்போ காசு இல்லாமல் இப்படி பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் நம்ம ஜோகன் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட அந்த தொலைஞ்சு போன சைக்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே போய் தேடி பார்த்துட்டே இருக்கான் இந்த சேம் டைம்ல நம்ம ஜியான் ஜியானோ அப்படியே அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப்பை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் பெட்ரோல் பங்க் வந்திருக்கான் ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருப்பானா அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து ஹார்ன் அடிக்குது ஸோ அது வேற யாரும் கிடையாது நம்ம கிம்மோட கார் தான் அங்கே வந்திருக்கு ஸோ உள்ள நம்ம கிம் தான் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இவெல்லாம் ராஜா மாதிரி இருக்கான் நான் தான் அப்படி பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த காருக்கு பெட்ரோலும் போட்டுடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சைக்கிள் கிடைச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோனுக்கு மெசேஜ் பண்ண அவனும் ரொம்பவே ஹாப்பியோட வந்து அந்த சைக்கிளை பார்க்குறான் ஆமாடா நம்ம சைக்கிள் தான் இவன் தான்டா தான் சொல்றாங்க சோ நம்ம கிம் தான் அதை எடுத்துருக்கான் போல மறுபடியும் அவனோட சைக்கிள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிம்மனோட அசிஸ்டன்டும் வந்து எடுத்துக்கு வராங்க டே என்ன பண்றீங்க எதுக்காக என்னோட சைக்கிள் திருடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யார் திருனது அங்கி இது இவனோட சைக்கிள் இவன் கிட்ட இருந்தா அவன் திருடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேய் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜோஹன் பாத்தீங்கன்னா சண்டைக்கு போற மாதிரி போறான் இருந்தாலும் ஜியோன தடுத்துட்டு விட்றா அதை அவங்கள்தாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வந்துடுறான் சோ இவங்க இந்த அளவுக்கு பேசுறதை பார்த்தா உண்மையாவே அந்த சைக்கிள் அவங்கள்தா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணுது இன்னொரு பக்கம் பாத்தீங்களா அப்படின்னா அந்த மின் இருக்கான்ல அவன் வந்துட்டு அப்படியே அவனோட மொபைலில் இந்த பழைய சைக்கிள் எல்லாத்தையுமே மறுபடியும் சேல் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ அந்த வெப்சைட்டில் அப்படியே நம்ம கிம்மோட சைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு அதை வந்து யாரோ ஒருத்தங்க சேல் போட்டிருக்காங்க இவனும் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த சேல் பண்ணுறவனா ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் சைக்கிளை கொண்டுகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இவன் போயிட்டு டே அந்த சைக்கிள் திருடி சைக்கிள் தானே அது ஒழுங்காக கொடுத்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு உண்மையான விஷயமே என்னன்னு சொல்லி தெரியுது அதாவது நம்ம கிம்மோட சைக்கிளை திருடினது இவனுக்கு தான் இவனுக்கு தான் அதை திருடி இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கானுங்க பட் அதே நேரத்தில் நம்ம ஜி கிரியானோ அவன மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்துட்டான் போல அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு ஏன்னா நம்ம கிம்மு வந்து அதை பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டான் என்னோட சைக்கிள் தான் அவனுக்கு திருடி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள் எடுக்கிறதா நினைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த சைக்கிளா அவன் எடுத்துக்கிட்டான் போல பட் உண்மையிலேயே நம்ம கிம்மோட சைக்கிளை இவனுக்கு தான் திருடி இருக்கானுங்க இந்த உண்மையெல்லாம் நம்ம மின்னுக்கு எப்படியோ தெரிஞ்சு இதை இவங்க கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்கான் அப்ப அவங்களும் சண்டைக்காக ரெடி ஆகுவானுங்களா அப்ப அந்த நேரத்தில் அவனுங்களுக்குள்ளேயே இவனை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கானுங்க டேய் இவன் ஒரு பைத்திய உண்டா கேள்விப்பட்டதுல இவன் வந்துட்டு அவனோட அம்மாவையே உயிரோட எரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வெடி விபத்தை பார்த்தோம்ல அதை உண்மையாவே ஏற்படுத்தினது இவன் போல அதுவும் இல்லாம வெடிக்க வச்ச அந்த இடத்துல இவனோட அம்மாவும் இருந்திருக்காங்க சோ இந்த மாதிரி இவனை பத்தி பேசும்போது அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது ஆமாடா என்னோட அம்மாவை நான் தான் உயிரோட எரிச்சேன் இப்போ உங்களையும் அதே மாதிரி நான் எரிச்சு சாகடிக்க போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வரும்போது அவன் ஓடி போயிடுறானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளையும் அந்த சைக்கிள்ல இருந்த அந்த கேமரா பேக்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போய் இவன் படிச்சிடறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான் நீ தப்பா புரிஞ்சுகிட்டடா உண்மையாவே நீ இப்ப வச்சிருக்க சைக்கிள் அவங்களோட உன்னோட சைக்கிள் வேற ஒருத்தங்க திருடிட்டாங்க ஆனா இதுல குழப்பமான விஷயம் ரெண்டு சைக்கிளும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அதனால தான் உன் சைக்கிள் திருட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஜியானோட சைக்கிளை பார்த்துட்டு அது ஒன்னோடதுன்னு நினைச்சா அவங்க இருந்து வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு போகும்போது தான் இவனுக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது அதனால ஸ்டார்டிங்ல நம்ம ஜியானோட வீட்டில் விட்டுட்டு போயிருப்பான்ல அந்த பணம் கவர் அந்த கவர் அதுக்கப்புறம் நம்ம ஜியானோட சைக்கிள் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜியானோட வீட்டில் கொடுக்குறான் அவன்கிட்ட கொடுத்து சாரியும் கேட்கறான் உடனே அவனும் அந்த பணத்தை பார்த்துட்டு அப்பாடி எப்படியோ நல்ல வேலை அந்த பணம் அங்கேதான் விழுந்திருக்குன்னு நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் வேற எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா ரொம்பவே தேங்க்ஸ் நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது அந்த ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க நம்ம பார்க்கும் லேட்டாக வந்திருப்போம் போல அதனால அவங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கா நீங்கள் ஆறு பேருமே ஒன்னா இருக்கிறத நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் அதனால நீங்கள் எல்லாருமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒன் வீக் ஆகுது பனிஷ்மெண்ட்ல இருக்கணும் அந்த ரூமை சொல்லியிருக்கல அந்த ரூமையும் நல்லபடியாக கிளீன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் என்ன யோசிச்சானே தெரியல அவங்க கூடவே வந்து நிற்கிறான் இவங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் தான் காரணமாக இருக்கேன் அதனால இவங்களோட சேர்ந்து நான் நானுமே பனிஷ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அவனை பாக்குறாங்க இதை வச்சு பாக்கும்போது இவனுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தெரியுது அந்த பிடி சாரும் பார்த்துட்டு என்னடா நீலாம் எல்லாம் வந்து நிக்கிற ஐயோ பிரின்சிபல் பார்த்தா என்ன திட்டு வாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அடுத்து மறுபடியும் நமக்கு ஒரு பிளாஷ் பேக் காட்டுறாங்க சோ இந்த பிளாஷ் பேக்ல நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருப்போம்ல ஒரு வீடு திடீர்னு அப்படியே வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப அந்த நேரம்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த மின்னு வேற கையில ஒரு லைட்டரை வச்சுட்டு இருந்திருப்பான் சோ அந்த நேரத்துல நடந்த இன்னொரு பிளாஷ் பேக் நமக்கு காட்டுறாங்க அந்த ஜங்குன்ற இருக்கான்ல அவனுக்கு அம்மாவா ஒருத்தங்க கூட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க ஆனா அவங்க உண்மையான அம்மா கிடையாது ஹாஸ்டல்ல வேலை பாக்குறவங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஜங்கு தேடி போயிட்டு இருக்காங்க என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் அவன் ஹாஸ்டலுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான் டேடி என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஏதோ பெட்ரோலோட ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புல கூட பெட்ரோல்லாம் இருக்குது டி என்னடா எங்கடா போனா பெட்ரோலா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பதட்டத்தோட பேசும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அப்போன்னு பார்த்தா அந்த வீடு வெடிக்கும் அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்

இருக்கும்போது இல்லம்மா எனக்கு ஒன்றும் ஆகல என்னோட ஃப்ரெண்டு ஜங்கு தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு அப்பாடி உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம ஜங்கை பார்த்து அழுத்துட்டு இருக்காங்க ஏன்டா இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்க உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி மயக்கம் போடுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க போல அடிக்கடி திடீர்னு மயக்கம் போட்டு விழுவான் ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்றத இது வரைக்கும் அவன் யாருமே சொன்னதே இல்ல ஸோ இந்த மாதிரி நம்ம ஜங்கு கண் முடிச்சுட்டா தெரிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு வந்து நம்ம பார்க்கோட கை எல்லாம் ரத்தமா இருக்கும்ல அதெல்லாம் தொடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல் லேடியும் பாத்தீங்கன்னா கைல ஒரு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் கொண்டு போறாங்க போகும்போது அந்த இடத்துல நம்ம பார்க்கோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு உன்னை பத்தி அந்த விஷயம்லாம் எல்லாம் தெரியாது இல்ல நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் கேட்கறாங்க அதுக்கு அவனும் இல்லம்மா நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே அந்த விஷயத்தை பத்தி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அது என்ன அப்படின்றதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் லேடியும் போயிட்டு அவனோட கையில இருக்க அந்த ரத்தத்தை தொடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க பட் இந்த வெளி கூட அவங்க பாத்தீங்கன்னா அவனோட அம்மா அவ்வளவா பேச்சு கொடுக்கவே மாட்றாங்க இல்ல நாங்க வரோம் நான் வீட்டுக்கு போயிட்டு அதை தொடச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க வேகமா ஸோ நம்ம பார்க் அம்மாவும் அவனும் பேசுறது அப்புறம் அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வியடா தான் இருக்குது அவங்களுக்குள்ள என்ன ரகசியம்னே தெரிய மாட்டேங்குது இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது பார்க்கும் ஜங்கும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கு கேட்கிறான் அப்படியே உனக்கு என்னடா ப்ராப்ளம் ஏன்டா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஓ அதுவா நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன என்னோட அம்மா வந்து ஒரு பார்க்குக்கு கூட்டி போனாங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த இடத்துல தான் நான் அனாதையே ஆகணும் அப்படி அவங்க போகும்போது என்னென்ன போட்டிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ரொம்ப நுணுக்கமா பார்த்துருந்தேன் ஸோ அதனால அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ண ஒருத்தவங்கள நான் நேரில் பார்த்தேன்னா எனக்கு மயக்கம் வந்துடும் நேத்து கூட நான் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம்ல அப்போ பஸ்ஸில் எங்க அம்மா மாதிரியே ஒருத்தவங்களை நான் பார்த்தேன் அதனால தான் மயக்கம் போட்டுட்டேன் எனக்கு இந்த மாதிரி தான் என்னோட அம்மா ஞாபகம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் என்னையை அறியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஸோ இப்போதான் இவனுக்கும் எல்லாமே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் இந்த கிம்மை வந்து பிரின்ஸ்பல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதனால அவனும் போகிறான் என்னப்பா இப்போலாம் நீ அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருந்தால் சரியாக படிக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ வான் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் அப்பாலாம் இப்படி பண்ணலடா நீ மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது என் அப்பா மாதிரியே தான் நானும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு ஏழு பேருமே இப்போ பனிஷ்மெண்ட்டில் தானே இருக்கானுங்க அதனால அந்த வேஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கானுங்க ஸோ எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டானுங்க இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக தானே நம்ம கிம் வந்து இவங்க கேங்கில் சேர்ந்துருப்பான் அது வந்து நம்ம ஜோஹனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது எதுக்காக இப்போ அவங்ககிட்டே பேசிட்டு இருக்கேன் எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்க கிடைக்கவே இல்ல நம்ம ரெண்டு பேரும் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான் இவனோட கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சுமா நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அப்படியே பந்தெல்லாம் எடுத்து அவன் மேல அடிக்கிற மாதிரி போறான் சோ அப்படி ஒரு மாதிரி கோவத்துல இருக்கிறத பாத்துட்டு நம்ம கிம்மும் நான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வெளியே வரியா அப்படின்னு சொல்லும்போது இவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான் இந்த நேரத்துல மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவளோட பாத்துட்டு இருக்கானுங்க போச்சுரா ரெண்டு பேரும் சண்டை போட போறானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் நம்ம கிம் பாத்தீங்கன்னா நான் உனக்கு பண்ண எல்லா தப்புக்குமே என்ன மனுச்சிரு நான் தெரியாம அதெல்லாம் பண்ணிட்டேன் பட் உண்மையா நான் வந்து உங்க எல்லாருக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்த்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான் ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அப்படியே இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டைம்க்கு அப்புறம் இவங்க வந்து பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த நேரத்தில் நம்ம மின் மட்டும் இங்கே இருக்க மாட்டான் அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது நம்ம மின்க்கு வந்து நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எப்படியாவது அதை செலிப்ரேட் பண்ணணும் நல்லா பயங்கரமாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பணம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக பணம் யார் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ற பையன் இருக்கான்ல அவன் பட் இருந்தாலும் இவங்களுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதனால நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அந்த பணத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பிளான் போட்டுறானுங்க நம்ம கிம் பார்த்தீங்கன்னா மின்னோட பேர்டே அப்போ பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு அவனை கூப்பிட்டு வரணும் ஸோ அதான் நம்ம கிம்மோட வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க என்னால உங்க கூட பார்ட்டி டைம் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல நான் வேணா அந்த பேர்டே பண்ற இடத்த டெக்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே பாதி பாதி அவங்களோட வேலையை தனித்தனியாக பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம மின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்கான் அவர் எதுக்காக கூப்பிட்டு இவன் லாஸ்ட்டாக அந்த திருடு போன சைக்கிள் நம்ம கிம்மோட சைக்கிள் அந்த திருடங்க இருந்து வாங்கி கொடுத்துருப்பான்ல அதை பார்த்து சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா ரூமர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா இவன் தான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வண்டியை திருடிட்டான் அப்படின்ற மாதிரி அத பத்தி கேக்குறதுக்காக தான் கூப்பிட்டு இவனும் ஆன்சர் பண்றான் சார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் திருநானுங்க அவங்க கிட்ட இருந்தா நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவர் வந்து இவனோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்க தயாராவே இல்ல இங்க பாருப்பா உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க நீ வந்தமா படிச்சமா போனமான்னு சொல்லிடு சரியா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அவன் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் நல்லா போதையில் படுத்துட்டு இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது நம்ம ஜோகனோட அப்பா தான் அவர் எப்பயுமே இப்படி தான் குடிச்சிட்டு எப்போ பாரு ஒரு இடத்துல படுத்து கிடப்பார் இப்படி இவர் தலைகால் புரியாமல் நல்லா குடிச்சிட்டு மாட்டையா இருக்கிறத பார்த்துட்டு இவனும் அப்படியே வீட்டில் போய் விடுவான் அவரை கூப்பிட்டு போயிட்டு அப்படி வீடு வரைக்கும் போய் விட்ட உடனே அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாரு அந்த நேரத்தில் நம்ம மின்ன பார்த்து சொல்றாரு உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இவனோட அம்மா இறந்து போனதுக்கு இவர் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க போல அதனால தான் இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் பேசிட்டு அங்கிருந்து போனோடனே அந்த இடத்துல வந்து ஒரு பழைய போட்டோ இருக்கும் ஸோ அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மின் படிச்சிட்டு இருக்கான ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் படிச்சிருப்பாங்க அதாவது அவனோட அப்பா காலத்தில் படிச்ச பேட்சு ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ தான் அது அதில் நம்ம மின்னோட அம்மாவும் இருப்பாங்க ஏன்னா அவங்களும் அந்த நேரத்தில் படிச்சிட்டு இருந்திருப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே செலக்ட் ஆயிருப்பாங்க ஸோ அப்படி அந்த ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆனவங்க மட்டும் அந்த போட்டோவில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க இந்த போட்டோவில் நம்ம மின் அவனோட அம்மாவை பார்க்கும்போது அவன் அம்மாவோட ஞாபகம் அப்படியே அவனுக்கு வருது அப்படியே அவங்க அம்மாவை பற்றி நினைச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இப்பயும் அதே மாதிரி தான் பிரசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு அதுல நம்ம ஜியானுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அதனால அவனும் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல இருப்பான் சோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜியான் அங்கிருந்து போகும்போது ஜேவோட பேரண்ட்ஸும் தான் இருப்பாங்க போல அப்போ அந்த ஜேவோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம ஜியான் கிட்ட வந்து பேசுறாங்க தம்பி நீ ரொம்ப நல்லா படிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட பையனுக்கும் நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்னடா ஆன்சர் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பானா உடனே அவங்க சொல்றாங்க தம்பி நீ சும்மா வந்து சொல்லி தர நான் அவனுக்கு பணம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ஆண்டி நான் பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாது ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னால் பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா நீ சும்மா வந்து பாரு உன்னோட கிளாஸ் டீச்சர் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதனால இவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் இப்போ அடுத்த நாள் காலையில எல்லாருமே நேரத்தோட அப்படியே போறாங்க ஒரு இடத்துக்கு பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு அதான் நம்ம மின்னோட பர்த்டேவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அதுக்காக நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருந்திருப்பாங்கல்ல சோ அதுக்காக தான் எல்லாருமே விடிய காலையிலே அப்படியே ஒன்னு சேர்ந்துட்டு இருக்காங்க பட் இதுல இன்னும் நிறைய பேர் வரல நம்ம ஜெயலாம் பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படியே படிச்சுட்டு உட்காந்துட்டு நான் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அவனோட அம்மா விட மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுங்க மூணு பேர் மட்டும் தான் இருக்கானுங்க நம்ம ஜியோனு ஜோஹனு அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு இவனுங்க மூணு பேர் மட்டும் அஞ்சு பேர் பார்க்குற வேலையை பார்க்குறானுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்க இவனுங்க மருந்தெல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் இருக்கான்ல அவன் போயிட்டு முன்ன எப்படியாவது அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு வரான் ஆனால் அவங்ககிட்ட வந்து டேரக்டாக அதை சொல்லவே கிடையாது இந்த மாதிரி உனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குடா நீ அதனால் இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லலை அவனுக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விஷயத்தையுமே சொல்லாம தான் அவங்க கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் அந்த நேரத்துல அப்படியே மெசேஜும் பண்றான் குரூப்ல டேய் என்னடா பண்றீங்க எல்லாமே கரெக்டா வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது யாருமே ரிப்ளை பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்திருப்பானுங்கல்ல அதுக்கு வந்து அந்த ஓனர் இன்னும் காசு கொடுக்கவே இல்ல அதனால பாத்தீங்கன்னா சமையல் திட்டிட்டு இருக்கானுங்க அந்த ஓனரை என்ன சார் இப்படி ஏமாத்துறீங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை பார்த்திருக்கோம் அது காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க நான் போலீஸ் கிட்ட போகவா போங்கடா போங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் காசு இப்ப கையில இல்ல நாளைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றேன் அது வரைக்கும் உங்களால பொறுத்துக்க முடியாதா நான் கொடுக்கவே கேட்கவே நான் சொன்னேன் சார் அர்ஜென்ட் புரியாமல் நீங்கள் வேணும்னே வெறுப்படுத்திட்டு இருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்கான் ஆனால் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காசு கொடுக்குற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கான்ல அவன் வந்துட்டு நம்ம ஜியானோட ரூம்ல பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மின்னுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது போல அதனால தான் இப்படி பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான் என்னடா ரெடியாச்சா அவன் எப்படா கூப்பிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம கிம் இருக்கான்ல அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இவனுக்கு வந்து இப்படியோ அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் நம்ம எப்படி இவனை என் கூடவே வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் இவன் வேற நான் கிளம்புறேன் கிளம்புறேன்ற மாதிரி பறந்துகிட்டே இருப்பான் இதை பார்த்துட்டு நம்ம கிமோ டே என்ன மனுஷர்றா எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனோட மொபைலை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான் ஏன்னா அப்பதான் நம்ம மின் இவன் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நம்ம ஜே இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா அவனோட அம்மா கிட்ட அப்படியோ அம்மா நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான் அவனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா டே அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்காதரா போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனும் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு எப்படியும் நம்ம கிம் பாத்தீங்கன்னா முன்ன கூட்டு வந்துட்டான் பாப்பா அடி வாடா வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட வெல்கம் பண்றாங்க நம்ம முன்ன அப்பதான் இவனுக்கே புரியுது ஓ இதுக்காக தான் இவன் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா ஆனா மனுஷர் ராக்கி மேன் அவர அதை தப்பா எடுத்துக்கிட்டா நீ ஏதோ என்ன லவ் பண்றதா அதான் என் கூடவே இருக்கேன் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சேச்சா நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கேக்கு வேற கீழே விழுந்துருச்சு ஐயோ எல்லாமே பண்ணி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் கீழே விழுந்த கேக்கு கூட எடுத்து மூஞ்சி அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க சோ பாட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மின்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை கூட கொடுக்குறானுங்க ஏன்னா அவனுக்கு ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒயிட் ஹெட் செட் வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம இன்னுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது ஏன்னா ஜங்க உனக்கு உன்னோட பர்த்டே டேட் தெரியாதாடா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா எனக்கு தெரியாது நான் தான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா என்ன தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்ற சொல்லும்போது ஏய் என்னடா இப்படி பேசுகிறா நாங்களாம் இருக்கும்போது நீ இப்படி சொல்லலாமா சரி இப்போ மணி என்ன பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ஸோ இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே என்னோட பர்த்டே எப்போ வருதோ அதுக்கு அடுத்த நாள் தான் உன்னோட பர்த்டே ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதிரி இப்போ அவனுக்கு தனியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியே ஜாலியாக நைட்டு முழுக்க என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜியோன ரூம்லேயே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மி எடுத்த உடனே அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டான் ஐயோ என்னோட அப்பா வேற என்ன தேடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு போனோடனே அவன் சைலண்டாக அவனோட ரூம்குள்ளே போகிறான் நல்ல வேலை அப்பா சீக்கிரமாக கிளம்பிட்டார் போல பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அங்கே அவனோட அப்பா இருக்கார் என்ன ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றுற மாதிரி தெரியுது இந்த மாதிரி பழகலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பிரின்ஸிபல் பேசின மாதிரியே வான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின்னும் கண் முடிச்சு வெளியே போகிறான் அவன் இப்போ எடுத்தோன்னு வீட்டுக்கு போல அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போறான் ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்கூல் வேற லீவு பட் இருந்தாலும் இவனுங்க ஏழு பேருமே கிளீன் பண்ணி வச்சிருப்பானுங்கல்ல அந்த ரூமுக்கு போறான் அங்க வந்து ஒரு பியானோ இருக்கும் சோ இந்த பியானோல தான் அவனோட அம்மா இங்க படிக்கும் போது வாசிச்சிருப்பாங்க அந்த ஞாபகத்துல இவனும் ஒரு மாதிரி வாசிச்சிட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் அவனை பாத்துறாரு அம்மா இன்னைக்கு ஸ்கூலே லீவு நீ மட்டும் என்ன தனியா வந்து இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இவனும் பாத்தீங்கன்னா அப்படியே எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான் இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நமக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ் பேக் தான் காட்டுறாங்க அந்த ஜே இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா கையில ஒரு மொபைல பாத்துட்டு இருக்கான் அதுல யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சமா இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்க மாதிரி குறியீடு காட்டுது அது யாரு அப்படின்னு சொல்லி இவனும் எட்டி பாக்குறான் அது வேற யாரும் கிடையாது மின் தான் சோ எதுக்காக நம்ம மின்ன வந்து ட்ராக் பண்ணி இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் நம்ம மின் ஒரு இடத்துக்குள்ள போவானா இவனும் அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போறான் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பார்த்தானே தெரியல அடிச்சு புடிச்சு இந்த ஜே மட்டும் ஓடி வந்துட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் நிறைய பிளாஷ்பேக் சீன்ஸ் காட்டிட்டாங்க இது எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நமக்கு புரியவே இல்ல ஒரு மாதிரி மிஸ்ட்ரி

இல்ல கொஞ்சம் நார்மலாக க்யூராயிட்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை டாக்டர் முன்னே மாதிரிலாம் இல்லை இப்போ நான் டோட்டலியே ஆல்ரைட் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்லைப்பா உன்னை பற்றி விஷயம் ஏதாவது யார்கிட்டையோ தெரிஞ்சுச்சா ஏன்னா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கூட நீ ஓப்பனாக சொல்லிடு இதுக்கு முன்னாடி நீ நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்க அங்கே எல்லாருக்குமே உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாதுல்ல அதனால தான் அவங்ககிட்ட கேட்குறேன் உனக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல வேற யாருக்குமே இது தெரியாதில்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லை டாக்டர் யாருக்குமே இது தெரியாது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வேறு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு அந்த டாக்டரும் சரி ஓகேப்பா நீ இப்போ போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவனும் அப்படியே வெளியே எந்திரிச்சு போவானா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க என்னடா சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லாமல் நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா கியூர் ஆகிட்டனே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நம்ம ஜங்கு வேற வரா இவங்களுக்குனா சமஷாக்கு ஐயோ இவன் எல்லாத்தையுமே கேட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன எதுக்காக இங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அப்பாடி இவனுக்கு எதுவுமே தெரியாது போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக தலைவலி அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம பார்க்க கூட்டிட்டு அவனோட அம்மாவும் அங்கிருந்து போயிடுறாங்க இவனுக்குன்னா ஒன்றுமே புரியல ஏன் இப்போ இவ்வளோ அவசர அவசரமா இங்கிருந்து போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு நர்ஸ் வேற ஆமா எங்க இங்க இருந்த பேஷண்ட் பார்க்க காணும் அவன் அவனோட டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்காமே போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் இவனுக்கு தெரியுது அதுக்கப்புறம் சைட்ல இருக்க போர்டை வேற பாக்குறான் மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு உடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பார்க்குக்கு இது ஒரு மனதளவுல ப்ராப்ளம் போல அதுக்காக தான் செக்அப் பண்றதுக்காக வந்திருக்காங்க அதை தான் அவனோட அம்மாவும் மறச்சிட்டு அவனை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இவனுக்கு ஓரளவுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம மின் இருக்கான்ல அவன் எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பான் அப்படி வரும்போது அங்க என்ட்ரன்ஸ்ல தான் பிரின்ஸ்பல் இருக்காரு அவரை பார்க்கும் போது இவன் கடைசியா அவர்கிட்ட தான் ஞாபகம் வருது அதான் லாஸ்டா ஸ்கூல் லீவ்ல இருக்கும்போது கூட இவன் வந்துட்டு உள்ள வந்திருப்பான்ல அந்த நேரத்துல பிரின்ஸ்பலும் அவனை பார்த்துட்டு ஏன்டா இந்த நேரத்துல வந்தா அதான் லீவ்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மாட்டிட்டு இருந்திருப்பாள்ல சோ அப்போ இவன் பிரின்ஸ்பலை பார்த்து கேட்டிருப்பான் உங்களுக்கு என்னோட அம்மாவை பத்தி தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது தெரியுமா இப்ப என்ன அதுக்கு ஒன்னும் இல்ல சும்மா கேட்டேன் ஏன்னா நீங்க அவங்க படிக்கும் போதுல இருந்து இந்த ஸ்கூல்ல பிரின்ஸ்பலா தான் இருக்கீங்க அதனால்தான் தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் அவரும் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நீ அந்த கிம் கூட பழகுறதா நான் கேள்விப்பட்டேன் அவங்க கூட சரியா அவன் ரொம்பவே நல்ல பையன் நீ அவன் கூட பழகி உன்னையும் அவன மாதிரியே மாத்திட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிருப்பாரு ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே அவரை பார்த்துக்கிட்டே நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு தான் அந்த வழியா போவான் ஏ வாடா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து போயிட்டு அந்த பிரின்ஸ்பலுக்கு பிடிக்காத மாதிரியே அவன் நடந்துக்கிறான் அப்படி போகும்போது கிம் கிட்ட கேட்கறான் அம்மா உனக்கு பிரின்ஸ்பல தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுடா ஆனா என்னோட அப்பாவும் அவரும் கொஞ்சம் க்ளோஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா என்னோட அப்பாவும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு ஸோ ரொம்பவே நல்லா படிப்பாரு அப்போ இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கூட இந்த பிரின்ஸ்பல் என்னோட அப்பாவை ஏற்பாடு பண்ணிருக்காரு சோ அதனால அந்த பிரின்சிபல்க்கு என்னோட அப்பாவை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கும் எல்லாமே தெரியுது ஓ இந்த மாதிரி தான் உனக்கும் அந்த பிரின்ஸ்பலுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரூம்ல நம்ம பார்க் உட்காந்துட்டு அப்படியே யூடியூப்ல வந்து நோண்டிட்டு இருப்பான் நம்ம பார்க்குக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுற ஸ்கில் இருக்குது அதனால அந்த டான்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணி அது மூலமா ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கான் சோ இப்படி இருக்கும்போது அவன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பான் அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கான் அவனோட அந்த பார்க் இருக்கான்ல அவன் வந்து ஒரு சைக்கோ பைத்திக்காரன் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி இருக்க உண்மை எல்லாத்தையுமே சொல்றான் அதாவது அவன் பைத்தியக்காரன்லாம் கிடையாது பட் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அப்படின்ற மாதிரி விஷயத்துல அவன் கமெண்ட்ல சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே அந்த பார்க்க பார்த்துட்டு இவன் இந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி தெரியும் யார் இவன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டத்தோட யோசிச்சுட்டு இருப்பான் அந்த நேரத்துல அந்த கமெண்ட்ல போட்டிருக்கோம் நம்ம பார்க் வந்து ஒரு செக்அப்காக அமெரிக்கா போக போறான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல போட்டிருப்பான் சோ அதே மாதிரிதான் இப்போ நம்ம பார்க்க சொல்றான் இந்த மாதிரி நான் அமெரிக்கா போக போறேன் ஒரு ட்ரிப் மாதிரி என் பேரண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரி போய் சொல்றான் ஆனா இவன் உண்மையாவே எதுக்கு போறான் போறான் அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த கமெண்ட்டை பார்த்தது மூலமா நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜியோன் இருக்கான்ல அவன் வந்துட்டு நம்ம ஜேவோட வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜேவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அதுல ஒரு ஸ்பூனுக்கு பதிலா ஏதோ ஒன்று குத்தி வச்சு கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் மாதிரி சின்னதா இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப கியூட்டாக இருக்கும் நீ என்னடா இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த மாதிரியான விஷயத்தலாம் நான் இப்பதான்டா தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஏன்டா இதை கூட நீ பார்த்ததுல நான் என்னமோ காணாத கண்ட மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் கேட்பான் நம்ம ஜியானும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான் ஏண்டா பணக்காரங்க பண்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்த சீனில் நம்ம கிம்மை காட்டுறாங்க அவன் ஒரு கேமரா பேக்கை வச்சிருப்பான்ல அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜில் கூட அவன் அம்மாவோட ஃபேஸ் பாதி ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட ரூமில் இல்லை அந்த பேக்கையும் காணும் அதனால இவனோட ரூமை க்ளீன் பண்ண அந்த ஆண்டி கிட்ட வந்து கேட்குறான் ஆண்டி நீங்கள் என்னோட ரூமில் இருந்து ஏதாவது கேமரா பார்த்தீங்களா எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான்லாம் எதுவுமே எடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க அப்படின்னா எங்கே அந்த கேமரா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது லாஸ்ட்டாக ஒரு நாள் அவனோட அப்பா அவனோட ரூமில் இருந்திருப்பார்ல ஸோ அதை நினச்சி பார்க்குறான் ஒருவேளை என்னோட அப்பா தான் அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அவன் அப்பாவோட ரூம்ல தேடி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புறான் ஆனா அப்போன் பார்த்தா அவர் வேற இங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு ஏதோ சில பெரிய அரசியல்வாதிகளை பாக்குறதுக்காக அதனால அவனும் பாத்தீங்கன்னா கூடவே கிளம்புறான் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வயசான கெழுத்து பசங்க என்ன பண்ணிடுறாங்க எப்பா என்ன நீ மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்க சரக்கு குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஊத்தி கொடுக்க வராங்க அவனும் இந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி அவனோட அப்பாவும் என்ன பாக்குற ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிச்சாதான் தப்பு இந்த மாதிரி பெரியவங்க ஊத்தி கொடுத்தா தப்பு இல்ல குடி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அவனு வேற வழி இல்லாம அது குடிச்சிடறான் ஆனா வீட்டுக்கு போயிட்டு செம்மையா வாந்தி எடுக்கிறான் அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அடுத்து இந்த பார்க் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க இவன் கம்ப்யூட்டர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கான் அது வேற யாரும் கிடையாது இவனோட பிரதருக்கு தான் ஆனா இவன் இது வரைக்கும் அனுப்புனா எந்த மெயிலையுமே அவனோட பிரதர் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை இதனால இவன் ஒரு மாதிரி கடுப்புல இருக்கும்போது கரெக்டா என்னோட அம்மா உள்ள வராங்க சோ இவங்க உள்ள வரும்போது இவன் கேக்குறான் ஏமா நம்ம இப்ப அமெரிக்கா போக போறோம்ல அண்ணனை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது இல்லடா நீ எல்லாம் வரல நானும் உன்னோட அப்பா மட்டும் தான் போறோம் நீ இங்கேயே இருந்து படிப்புல மட்டும் கவனம் செலுத்து உன்னோட பாட்டி உன்ன நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் செம்மையா கோவப்படுறான் ஏன்னா இவனோட பிரதர் தான் இவனை கூட்ட வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல அதனால மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோட மெயில் எழுதிக்கிட்டு இருக்கான் என்னடா எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பார்க்க மாட்டியா என்ன பார்க்கறதுக்கு ஒன்று கூச்சமா இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் பயங்கரமாக டைப் பண்ணிட்டு இருப்பான் பட் கடைசியாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வந்து குடிபோதையில் வெளியில் வந்து படுத்துட்டு இருப்பான் அந்த நேரத்தில் இப்போ அந்த பக்கமாக போன நம்ம ஜே இருக்கான்ல அவனும் பார்த்துட்டு ஏண்டா என்னடா நீ இப்படி போதையில் இருக்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் தள்ளாடி விழுவான் இதை பார்த்துட்டு நம்ம கிம்மை போயிட்டு அவன் தான் சேஃபாக பிடிப்பான் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஜங்கு இருக்கான்ல அவன் மறுபடியும் அவனோட அவனுடைய யூடியூப் வீடியோஸில் வந்து கமெண்ட்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கான் அப்படி படிக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை பற்றி தப்பு தப்பாக வந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவன் ஒரு சைக்கோ அவன் கூடலாம் யாருமே பழகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுதியிருக்காங்க இதை பார்த்துட்டு இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா அந்த ஸ்டோர் வந்து மீட் பண்ணுவாங்கல்ல அப்போ அந்த இடத்துல நம்ம ஜே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் இந்த கிம்மு பைத்திகாரனுக்கு நேற்று நேட்டு என்னாச்சுன்னே தெரியலடா செமையாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி மட்டையாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அந்த ஜங்கு கிட்ட வந்து நம்ம பார்க் கேட்கறான் டேய் என்னடா உன்னோட யூடியூப் சேனலில் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே ஒன்றுனா டெலிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ அதுவாடா அது என்னன்னு தெரியல திடீர்னு என்னோட கம்ப்யூட்டர்லாம் ஒரு மாதிரி ஹேங் ஆயிடுச்சு அதனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லும்போது அப்படியா சரி என்னன்னு பார்த்துக்கோ உனக்கு வேற ஏதாவது வீடியோ என்ன கூட கேளு நான் ஷூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆ சரி ஓகேடா ஆனால் இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு போகும்போது உங்க கூட வர முடியாது எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பார்க் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சான் அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்பதான் அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குக்கு ஒரு பிரதர் இருக்கான் இருக்கான்ல அவன் நம்ம பார்க்குக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் அமெரிக்காவில் போய் தங்கிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயம் எல்லாமே இப்போ நம்ம ஜங்குக்கும் தெரியுது கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான் அப்போ அவனோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கு அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பான்ல அதில் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க நம்ம பார்க் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸே அவன் டெலிட் பண்ணியிருப்பான் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸை தான் இவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா நம்ம பார்க்குக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்மளை பற்றின விஷயத்த இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அது இப்போ நம்ம ஜங்குக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போனு பார்த்து திடீர்னு இவனுக்கு ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஸோ அதை வச்சு பார்த்தா இது இவனோட இமேஜினேஷன்ல கேட்குற ஒரு வாய்ஸ் உடனே இவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டு அப்படியே காதெல்லாம் போட்டு சுரிஞ்சிட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றான் ஸோ இதுதான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் போல இதை இப்போதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மீன் வந்து கேட்க கேட்குறான் என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஒன்னே ஒன்று சரியாயிடும் இல்லையே ஒன்னும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை உன்னை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது வா நானே வீடு வரைக்கும் போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து வீடு வரைக்கும் நைட்டு அவன் போறான் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மனநல டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான்ல அந்த டாக்டர் கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான் டாக்டர் எனக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே மறுபடியும் நடக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் இதனால என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட பிரதருக்கு தான் பிரச்சனையா இருக்குது எனக்கு வாழ்றதே பிடிக்கல என்னால அவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமா இருக்கும்போது சரிப்பா இரு இரு அப்படினு சொல்லிட்டு இவங்களும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரதுக்காக அப்படியே உள்ள போவாங்கலாம் அப்படி போகும்போது இவன் திடீர்னு அவனோட கரெக்டரே மாத்திடுறான் அழுதுகிட்டு இருந்தவன் அப்படியே கண்ணு தண்ணி எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒரு மாரி டிஃபரண்டா இருக்கான் இப்ப பார்த்தா சோ இத வச்சு பார்த்தா இவன் இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்றான் இது உண்மையா இல்ல நிஜமாவே இவன் வந்து ஒரு சைக்கோவா என்னனே தெரிய மாட்டேங்குது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவன் ஸ்கூல்ல இருப்பான் அந்த நேரத்துல இவன் கேங்கோட இவன் ஃபர்ஸ்ட் சேர்ந்து இருக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு தனியா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜோஹனோ ஓடி வந்துட்டு டேய் என்னடா பண்ற அப்படிங்கற மாதிரி சொல்லி அவனை கட்டிப்பிடிக்க வரும்போது இவன் பாத்தீங்கன்னா அப்படியே பயந்து தள்ளி விட்டுறான் அவனை ஏய் என்னடா ஆச்சு உன்னை ஆளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கட்டி பிடிச்சேன் நீ என்னமோ இப்படி பயப்படுறா நீ நல்லா இருக்கல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தனறிக்கிட்டே பேசுகிறான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க அம்மா நீ அமெரிக்கா போகிறான்னு சொல்ல போலயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னோட அப்பா வந்து எனக்கு டிக்கெட் புக் பண்ண மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஜே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பான் அந்த நேரத்தில் அவனோட அப்பா வந்து செம்மையாக திட்டிட்டு இருக்காரு ரெண்டு பேரையுமே அவனையும் அவனோட பிரதரையும் இவனுக்கு ஒரு பிரதர் இருக்கான் போல என்னோட பர்ஸ்ல எவன்டா கை வச்சீங்க காசு கம்மியா இருக்குது இந்த மாதிரி திருட்டுதானம் கூட இப்பலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லுங்கடா அவங்க ரெண்டு பேருல யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கோவத்தோட கேட்டுட்டு இருப்பாரு ஆனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மூச்சே விட மாட்டானுங்க அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருப்பாங்க அந்த நேரத்துல ஜேவோட பிரதர் சொல்றான் அப்பா இவன் அப்பா அவங்களோட ரூம்ல அடிக்கடி போயிட்டு வரத நான் பார்த்தேன் இவன் தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஜேவர் எடுத்துட்டு போறாரு பாத்ரூமுக்கு அவன தண்ணியில பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு அப்போ நம்ம ஜேவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாம அப்படியே வெளியவேண்டுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சோ ஆக்சுவலா இந்த ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி நம்ம ஜேவோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரன்ட்டா இருந்து ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஜேவோட உண்மையான அம்மா இவங்க மட்டும்தான் உண்மையான அப்பா அவர் கிடையாது ரெண்டு பேரும் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த அப்பாவோட உண்மையான பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவோட பிரதர் மட்டும்தான் நம்ம ஜே கிடையாது சோ ரெண்டு பேரும் அப்படியே சிங்கிள் பேரண்டா இருந்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதனாலதான் இப்போ இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்க மாதிரி தெரியுது இந்த மாதிரி ஒரு பக்கம் அந்த அப்பா வந்துட்டு நம்ம ஜேவை போட்டு பயங்கரமா குடும்பம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கிம்ம காட்டுறாங்க சோ இவா அவனோட அப்பா ரூம்க்குள்ள போயிட்டு அந்த கேமரா பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறான் பட் எந்த இடத்துலயுமே இல்ல சரி மறுபடியும் நம்ம அந்த ஸ்டோர் ரூமுக்கே போய் பார்க்கலாம் அங்க கூட அந்த கேமராவை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கேமரா இருக்கு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அவன் அந்த வீடியோஸை மட்டும் ப்ளே பண்ணி அவனோட அம்மா ஃபேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைம் அந்த வீடியோவில் அவனோட அம்மா ஃபேஸ் வரக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் யாரோ ஒருத்தங்க ஒரு மாதிரி கட் பண்ணியிருக்காங்க இவனுக்கு நல்லாவே தெரியுது இந்த வேலையை பண்ணது கண்டிப்பாக என்னோட அப்பாவை தான் இருப்பாரு ஆனால் எதுக்காக என்னோட அம்மா ஃபேஸை பார்க்க விடாமல் இப்படி தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உடனே அவரோட ரூமுக்கு போயிட்டு கேட்கறான் எதுக்காக இந்த வீடியோவில் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இங்க பாரு நான் எதை பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டு உங்கள் அப்பா கவனத்தெல்லாம் படிப்பில் செலுத்து சரியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இவனும் ஒரு மாதிரி கோவத்தோடு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வருவான் அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜே உட்காந்துட்டு இருக்கான் அதுவும் தண்ணியில் பார்த்திங்கன்னா நினைஞ்சிருக்கான் ஸோ லாஸ்ட்டாக இவன் பர்சில் இருந்து பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அப்பா கூட பயங்கரமாக பாத்ரூம்க்குலாம் கூட்டு போய்ட்டு தண்ணியில் டார்ச்சர் பண்ணியிருப்பார்ல அதனால் இப்போ அப்படியே கொண்டு வந்து இவனை வெளியவே உட்கார விட்டார் நைட்டு முழுக்க குள்ளூர்லேயே இரு இதான் அவனோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது நம்ம கிமுக்கு வந்து மனசே கேட்கல எப்படியும் இந்த தப்பை இவன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அவனோட அப்பா கிட்டேருந்து இவன் பணத்தை திருடி இருக்க மாட்டான் இருந்தாலும் எதுக்காக இப்படி பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜேவோட பிரதர் அந்த இடத்துக்கு வரான் அதான் அந்த அப்பாவோட பையன் அவன் வந்துட்டு ரொம்பவே வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் இங்க பாரு நானும் என்னோட அப்பாவும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னையும் உன்னோட அம்மாவையும் எங்க கூட க்ளோஸா சேர்த்துக்கவே மாட்டோம் ஏன்னா என்னோட அப்பாவுக்கும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருந்து போறான் இவன் இப்படி பேசிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிம்முக்கு தெரியுது கண்டிப்பா இவன் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பனிஷ்மெண்ட்ல இருக்க நம்ம ஜேவ கூட்டிகிட்டு அவன் அப்பா கிட்ட போறான் போயிட்டு அவன் அப்பா கிட்டையும் சொல்றான் அங்கிள் எனக்கு உங்க பையன் ஜேவ பத்தி நல்லாவே தெரியும் கண்டிப்பா அவன் இதை பண்ணிருக்க மாட்டான் இவன் அந்த மாதிரி ஒரு பையனும் கிடையாது அப்படியா அப்படின்னா இவன் திருடலைனா வேற யார் அந்த பணத்தை திருடிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தோட பேசும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரதர் அந்த இடத்துக்கு வரான் அப்படியே எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்டா இருக்காங்க இவன் வேறு கொஞ்சம் திருட்டுத்தனமா தனமாக முடிக்கும் போது இவன் தான் எடுத்துகிட்டு போான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அந்த அப்பா பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம்ல நம்ம ஜேவுக்கு கொடுத்து அதே பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்டோட டாப்லேயே நம்ம கிம் உக்காந்துட்டு அந்த கேமரால இருக்கக்கூடிய வீடியோஸை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருக்கான் அவனோட அம்மா ஃபேஸ் அந்த வீடியோவில் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் பார்த்துட்டுருக்கும் போது போது நம்ம ஜேவோட பிரதர் பார்த்திங்கன்னா ஜேவை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக

அதை பண்ண ஏன்டா அதை பண்ண அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜெய பைத்திகாரன் என்னன்னா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்படியே மேல எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கான் மாடிக்கு மேல டேய் என்னடா பண்ற கீழ இறங்கு நீங்க எல்லாருமே அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்கல்ல உனக்கு மட்டும் எங்க இருந்தா பணம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் இந்த மாதிரி தான் வருது டேய் இருந்தாலும் திருடுறதெல்லாம் தப்புடா ஏய் நான் அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பணத்தை திருடுனேன் அது தப்பா அந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே இன்னைக்கு என் கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்க எனக்கும் நீங்க என் கூட க்ளோஸா இருக்கிறது தான் பிடிக்கும் அதுக்காக தான் நான் இதை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேசும்போது இவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்படியே நம்ம ஜே அழுதுகிட்டு பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு வேற வழி தெரியலடா என்கூட யாருமே அவ்வளோ பழகவே மாட்டாங்க அதனால தான் நான் அவங்க கூட பழகிறதுக்காக இந்த மாதிரி அதிகமாக காசெல்லாம் செலவு பண்ணேன் எங்கள் அப்பாவோட பர்சன்லேருந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனோட அந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிம்முக்கும் தெரியுது இவன் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கணும்னு நினைச்சிருக்கான் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அப்படியே கை பிடிச்சி கீழே இறக்கிய ஒரு மாதிரி ஹக் பண்ணி அவனுக்கு ஆறுதலாக பேசுறான் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு கூப்பிட்டு அந்த பிரின்ஸ் பிரின்சிபல் வந்து பேசிட்டு இருக்காரு என்னடா நீ சரியா படிக்காத மாதிரி தெரியுது உன்னோட அப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரா கொஞ்சம் நல்லா படி அதுவும் இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க உடலாம் சுத்தாத உன் அப்பா பேரை நீ காப்பாத்துவான்னு நம்புறேன் அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு செடி இருக்கு பாத்தியா இந்த செடியை நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் நீ கொஞ்சம் அடிக்கடி தண்ணி எல்லாம் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதோட இலையெல்லாம் தொடச்சு விட்டு அதை நல்லா பாத்துக்க சரியா நான் எதுக்காக பாத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல இந்த செடி எல்லாமே எனக்கு ஒரு குழந்தைங்க மாதிரி அதுக்காக தான் நீ எனக்கு பதிலா நீ அதை நல்லா டேக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஏ நம்ம பார்க் இருக்கான்லடா அவனை பத்தியே ஒரு தப்பான நியூஸ் இந்த ஸ்கூல்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல அவன் ஏதோ ஒரு சைக்கோ பைத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க எனக்கு என்னன்னு தெரியல ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்காம காலையில அவன் கிட்ட தான் போனேன் பட் இருந்தாலும் அவன் என்னை இக்னோர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோஹன் சொல்லும்போது போது கேட்டுட்டு நம்ம ஜங் இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் சோ அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேரக்டா நம்ம பார்க்கிட்டே போய் கேட்கிறான் டே உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதா என்ன பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நீ இந்த ஸ்கூல்ல ஸ்பிரெட் பண்ண டேய் என்ன சொல்றேன்னு கொண்டு புரியல டேய் ரொம்ப பண்ணாத உனக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரியும் உன்னோட யூடியூப் வீடியோஸ் அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னா உனக்கும் அந்த விஷயம் எல்லாம் தெரியும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீ தானே ஸ்பிரெட் பண்ண அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் இல்லடா நான் அதை பண்ணலடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருப்பான் இருந்தாலும் நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சோ அந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா உடனே அவனோட யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்ல இருக்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு பார்த்தா அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது நம்ம பார்க்க பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க டி அவன் உண்மையாகவே ஒரு பைத்தியம் தானா என்னடா ஆச்சு அவனுக்கு ஏன்டா அவன் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பற்றியே பேசிட்டு இருக்காங்க ஸோ இதில் புரியாத விஷயம் என்னன்னா எதுக்காக இவங்க எல்லாருமே இவனோட வீடியோஸில் வந்துட்டு இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஒன்றுமே புரியல இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட நம்ம பார்க் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்போன்னு பார்த்து அவனோட சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்க்குறான் அது என்னன்னா இவன் திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்கான்

சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் பட் அது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சரியா தெரியல இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம கிம் அந்த பிரின்ஸ்பல் சார் சொன்ன மாதிரியே அந்த செடிக்குலாம் அப்படியே பயங்கரமா தண்ணி அடிச்சு விட்டு அந்த எல்லாத்தையுமே தொடச்சி ரொம்பவே நல்லா பார்த்துக்கறான் போன் பார்த்து அந்த பிரின்ஸ்பலோட டேபிள்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது சோ இத பாத்திட்டையும் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கான் கட் பண்ணா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க அது என்னன்னா அந்த பிரின்ஸ்பல் பாத்தீங்கன்னா ரொம்பவே எங்காக இருக்காரு அவர் யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு ஏதோ ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வேற யாருமே கிடையாது நம்ம கிம்மோட அப்பா தான் ஏன்னா அவரும் இதே ஸ்கூல்ல தானே படிச்சாரு ஸோ அந்த நேரத்துல நம்ம பிரின்ஸ்பல் கொஞ்சம் எங்கதான் இருந்திருப்பாரு சோ நம்ம பிரின்ஸ்பல் பாத்தீங்கன்னா முன்ன நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிருப்பாரோ அதையே தான் இப்போ வந்து அவனோட அப்பா அப்பாக்கிட்டயும் சொல்லிட்டு இருந்திருக்காரு ரொம்பவே நல்ல ஸ்டுடெண்ட் உன் பிரண்ட்ஸோட நீ சேர்ந்து பழகாத அதுவும் இல்லாம நீ இப்படி இருக்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா உனோட அப்பா ஃபீல் பண்ணுவார்ல நீ நல்லா மட்டும் படி அது போதும் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இதுதான் அப்படியே நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லிருப்பாரு சோ இந்த மாதிரி அவர் பாஸ்ட்ல நம்ம ஹீரோட அப்பா கிட்டேயும் மாதிரி நமக்கு காட்டிட்டு மறுபடியும் நமக்கு அடுத்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அதான் அடிக்கடி நம்ம பாத்து ஒரு வீடு திடீர்னு வெடிச்சு செதற ஆரம்பிக்கும் சோ அந்த ஃபிளாஷ்பேக் தான் மறுபடியும் நமக்கு காட்டுறாங்க இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காட்டுறாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவன் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்தா அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க அவங்க கிட்டே வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான் என்னால் இதை பண்ண முடியுமான்னு தெரில ஆனால் நான் இதை மட்டும் பண்ணால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட மொபைலில் யாரோ ஒருத்தங்களோட ஃபோட்டோவை பார்க்குறான் ஸோ அவன் வேற யாருமே கிடையாது அது நம்ம மின்னோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ன ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருப்பான் உடனே அவனோட வழியில் போயிட்டு நம்ம ஜோஹன் நிற்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவனை வேற பக்கம் நகரவும் விடாமல் இவன் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கான் உடனே நம்ம மின்னும் கோவப்பட்டு அப்படியே இவனை பார்த்துட்டு இருக்கான் ஸோ இது ஃபிளாஷ் ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்க ஒருத்தங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் கேட்குறான் அவங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை டைம் என்ன அப்படின்னு கேட்கும்போது டைமையும் சொல்கிறான் அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜோகன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் என்னடா இவன் லூஸாக இருப்பான் போல அப்படின்ற மாதிரி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஜோகன் ஓடிட்டு இருப்பான் பாருங்க திடீர்னு அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நம்ம ஜோகனும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் கதை பார்த்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வருது இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம பார்க்கும் ஜங்கும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படி மீட் பண்ணும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் வந்து அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் நம்ம ஜங் விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அப்படி பார்க் நிஜமாவே நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலடா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் இதை வந்து மற்றவங்களும் பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு ரெண்டு பேருக்கும் ஏன்டா இப்படி சண்டை போட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவானுங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஜோஹனோட அப்பா அந்த இடத்துக்கு வரும்போது அப்பா என்னப்பா காலையிலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜாலியாக போயிட்டு அவரை ஹக் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரு டக்குன்னு அடிச்சிடுறாரு அவனுங்க எல்லாருக்குமே இத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது வந்தவன பொசுக்குன்னு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவரை கிராங்க நம்ம ஜோஹனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி தக்காளி பழ மாட்ட கண்ணை பழுத்துருச்சு சோ एक्चुअली என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹனுக்கு வந்து அம்மா இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம ஜோஹனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சண்டை போல அதனால இப்ப பிரிஞ்சு தான் இருக்காங்க இருந்தாலும் எப்டிரா எனக்கு தெரியாம போய் நீ உனோட அம்மாவை மீட் பண்ணிட்டு வரலாம் அவன் எங்கடா இப்ப இருக்கா சொல்லுடா அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஆனா இவன் பாத்தீங்கன்னா அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாம அவர் அடிச்ச உடனே ஒரு மாதிரி டென்ஷன்லாம் anger இருந்து நடந்து அது மட்டும் இல்லாம நமக்கு இப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது நம்ம ஜோஹனுக்கு ஒரு சிஸ்டர் கூட இருக்கா போல அவளும் இப்ப நம்ம ஜோஹன் அம்மா கூட தான் சேர்ந்து இருக்காங்க போல இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தனியாகவும் இவங்க ரெண்டு பேரும் தனியாவும் வளந்திருந்தாங்க இருக்காங்க இப்போ அடுத்து நைட் ஆகுது செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்குது நம்ம ஜியோன் இருக்கான்ல அவன் ஒரு ரூம்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியே நடந்து வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் நிற்குது ஐயோ யாரோட கார்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு அதை எடுக்க சொல்றதுக்காக அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு கால் பண்ணி பாக்குறான் பார்த்தா இங்கே போல சோ ஆக்சுவலா இந்த இடத்துல கார்லாம் நிறுத்தக்கூடாது போல அதனால தான் கால் பண்ணி எடுக்க சொல்றதுக்காக அந்த ஓனருக்கு கால் பண்றான் பட் அவன் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பாட்டுக்கு அப்படியே புறப்பட்டு நம்ம ஜோஹனோட வீட்டுக்கு போய் பாக்குறான் அந்த இடத்துல அவன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில அவனோட அப்பா அடிச்சிருப்பார்ல பட் அவன் அங்க இல்ல ஒன்னே இவனும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு இடிச்ச உடனே நம்ம ஜியானோட மொபைல் வர கீழே விழுந்துடும் உடனே அவரும் எடுத்து கொடுப்பாரு அந்த நேரத்தில் அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலும்பு மாதிரி ஒன்று இருக்கும் கட்டவர்கள் கிட்ட ஸோ அதை வந்து இவன் நோட் பண்ணுறான் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஜோஹனுக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் இருக்கிற இடத்த சொல்கிறான் அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு அவனை அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகிறான் அவன் வந்து சமாதானமாக பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜோஹனும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மின்னும் கேட்ட தாண்டி வரும்போது அந்த பிரின்ஸிபல் அவனை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே அவனும் போகிறான் பட் அவர் நம்ம மீன் கிட்ட அப்படி என்ன பேசினார்னு தெரியல இவன் வந்துட்டு அதை நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் ஸோ அப்படி என்ன அவர் பேசினார்னே தெரியல இந்த நேரத்தில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பார்க்க பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க உண்மையாகவே ஒரு சைக்கோவாக தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு வந்து சொல்கிறான் ஏய் இல்லை அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது அவனோட பாஸ்டில் வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு ஒரு சைக்கோ அவனை கடத்திட்டு போயிருக்கான் ஸோ அந்த கெட்ட மெமரிஸ்ல இருந்து அவனால் தப்பிக்க முடியல அதனால தான் அவன் அதையே நினச்சிக்கிட்டு ஒரு மாறி இருக்கான் இருந்திருக்கான் அதுவும் இல்லாம அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைய வேற யார்ட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கான் பட் இருந்தாலும் என்னோட யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதனால்தான் இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சோ இதனால விஷயம் இன்னும் கொஞ்சம் மோசமாயி நம்ம பார்க் வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்பவே ஒஸ்டா ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிம் ஒரு பிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறான் அது என்னன்னா அன்னைக்கு அந்த செடியை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல அப்போன்னு பார்த்து அந்த பிரின்சிபலோட டேபிள்லயே அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் ஆக்சுவலா அந்த கொஸ்டின் பேப்பரை வேணும்னே தான் அந்த பிரின்சிபல் அந்த இடத்துல வச்சிருக்காரு சொல்லிட்டாரு இவன் இந்த செடியை க்ளீன் பண்ண வரும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈஸியாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இவன் படிச்சிட்டானா அந்த எக்ஸாம்லேயும் ஈஸியாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்ல அதுக்காக தான் அவர் பிளான் பண்ணி அங்கே வச்சிருக்காரு பட் அவர் உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம கிம் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகேடா கிம் நீ நல்லா கிளீன் பண்ணு நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு எதுக்காகனா அப்பயாவது அவன் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுப்பானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு பட் இவரோட இந்த பிளானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் செடியை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடறான் ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் பிடிக்காது மாதிரி கிம்ம அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பாவுக்கு கால் பண்ணி நம்ம இன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங் போடலாமா கிம்மை பத்தி கொஞ்சம் பேசணும் அவனையும் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்த நைட் ஆகுத ஒரு டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூணு பேரும் அந்த நேரத்துல நம்ம கிமோட அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு நீ சின்ன வயசுல படிக்கும் போது எப்படி ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் உன் பையனும் இருக்கான் உன்ன மாதிரியே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஓ அப்படியா சார் அப்படின்னா நீங்க என்ன எப்படி உங்களோட வழிக்கு கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இவனையும் கொண்டு வாங்க டே இங்க பாரு கிம் அவர் சொல்றது எல்லாத்தையுமே கரெக்டா கேட்கணும் சரியா அவர் சொன்னத ஃபாலோ பண்ணதுனால தான் நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ அத வச்சு பார்த்தா பிரின்சிபல் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அவருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மோட அப்பா இந்த இடத்துல சொல்ல வராரு சோ நம்ம கிம் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஆஹ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்க் இருக்கான்ல அவன் வந்துட்டு அவன் பாட்டியோட வீட்ல இருக்கான் அந்த நேரத்துல வீடியோ கால்ல அவன் அம்மா கூட பேசிட்டு இருக்கான் அதான் இவனோட பேரண்ட்ஸ் கூட இப்ப அமெரிக்கா போயிருப்பாங்கல்ல அவனோட பிரதரை பாக்கிறதுக்காக சோ அங்க இருந்தா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பார்க் கேக்குற அவனோட அம்மா கிட்ட அம்மா அண்ணன் எங்க நான் அவனை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் போன கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அண்ணனாப்பா அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கான்ப்பா நீ அவனை இப்போதைக்கு பார்க்க முடியாது அவன் இப்பதான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ரொம்பவே டயர்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவனை பேச விடாம தடுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்க்க கிட்ட கேக்குறாங்க அம்மா இப்போ உனக்கு எப்படி இருக்கு அகைன் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு வருவான் அப்படி வரும்போது அப்படியே அவனோட பாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லமா அவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவன் போய் சொல்றான் இப்போ வரைக்கும் அவன் சரியாகல அடிக்கடி அவனோட காதை போட்டுட்டு ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னமோ பயமா இருக்குது அவன் முன்ன மாதிரியே மாறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க அவனோட ரூம்ல இருந்த மாதிரியே சைலண்டா கேக்குறான் சோ நம்ம பார்க்க பத்தி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கன்னா அவனுக்கு செம்மையா கோவம் வந்துடும் உடனே பாத்தீங்கன்னா அவனோட அண்ணனுக்கு மறுபடியும் அந்த மெயில் எழுத ஆரம்பிக்கிறான்

அளவுக்கு ஹாப்பியா வச்சிருக்க தான் ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாருமே பழையபடி ஒன்னாவே சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோர் ரூமுக்கு வழக்கமா போவாங்கல்ல அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது டோர் வந்து க்ளோஸ் இருக்குது அப்ப அந்த பி சார் அந்த இடத்துக்கு வந்து டேய் ஆமா என்ன நீங்க எப்ப பாரு ஏதோ இது கிளாஸ் ரூம்ன்ற மாதிரி அங்க போயிட்டே இருக்கீங்க உங்களை க்ளீன் பண்ணதா அங்க அனுப்பின அது ஒரு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல அங்க உங்களை அனுப்ப முடியாது பிரின்சிபல் சார் தான் அதை க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னாரு அதுவும் இல்லாம நீங்க என்ன எப்ப பாரு ஒன்னாவே சுத்திட்டு இருக்கீங்க ஏழு தருத்திரமும் ஒன்னா சுத்தினா எப்படி விளங்கும் டே கிம் ஸ்டார்டிங்ல நான் கூட ஒன்னு ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீ நீயும் பார்த்தியா இவங்களோட சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து நம்ம கிம் நேற்று நைட்டு டின்னர்ல நம்ம பிரின்ஸிபல் பேசினதெல்லாம் நினைச்சு பார்க்கறான் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகிறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் நான் இவங்களை வீட்டு எல்லாம் பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கா இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸிபல் ரூமுக்கு நம்ம கிம் போயிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த இலை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெளியே வரா வரும்போது நம்ம மின்ன பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான் டேய் நீ என்னடா இங்கிருந்து வர அப்படின்ற மாதிரி கேட்கும் அதுவா ஒண்ணும் இல்லடா பிரின்ஸிபல் எனக்கு அந்த இடத்துல ஒரு செடியை க்ளீன் பண்ற வேலையை கொடுத்திருக்காரு அதுதான் நான் டெய்லியும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் உடனே சரி பிரின்சிபல் என்ன பத்தி ஏதாவது சொல்லி நீ கேட்டிருக்கே அப்படின்னு கேட்கும் போது இல்லையே உன்னை பத்தி இதுக்காக அவர் சொல்ல போறாரு ஓ அப்படியா எதுவும் சொல்லலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம் போல எல்லாருமே எழுதி முடிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு எழுதுறான் பட் ரொம்ப நல்லா எழுதுன மாதிரி தெரியல அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் யார் எப்படி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களால அந்த ஸ்டோர் ரூம்ல ஒன்னா சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கிரௌண்டுக்கு போயிட்டு பயங்கரமா ஃபுட்பால் விளையாடுறானுங்க சோ எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவன் வந்து கோல் கீப்பராக இருப்பான் அப்போ நம்ம கிம் வந்து அவனை நோக்கி அந்த பாலை அடிக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் அவனோட மண்டையிலே அடிச்சிருது அடிச்ச உடனே ஒரு மாதிரி சுருண்டு விழுந்துட்டான் என்னடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதற்றத்தோடு போய் பார்த்தா அவனுக்கு இவங்க பேசுற எதுவுமே கேட்கல டேய் என்னடா எல்லாருமே விளையாடுறீங்க கொஞ்சம் நல்லா பேசுங்கடா என்னடா லிப் மூமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது டேய் என்னடா சொல்றேன் நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருப்பான் பாருங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுக்கு காது கேட்காம போயிடுச்சு அப்புறம் நம்ம ஜியோன் தான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறான் ஜோஹன் அவர் நல்லா ஜோஹனை செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு ஒரு காது மட்டும் தான் கேட்கும் இன்னொரு காது கேட்காது அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இவனுக்கு இதுக்கு முன்னாடியே அந்த காதில் பயங்கரமான அடிபட்டு இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு வந்துருந்தீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணியிருக்கலாம் பட் இப்போ வந்து ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு எப்பயும் இவனுக்கு அந்த காதில் அடிபட்ட இடத்துலயே மறுபடியும் அடிபட்டதுனால அதை சரி பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு அதனால இவனுக்கு காதே ஒரு பக்கம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போதான் நம்ம ஜோகனும் நினச்சி பார்க்கறான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காதில் அவனுக்கு எப்போ அடிபட்டு இருக்கணும் அவனோட அப்பா வந்து பலாருன்னு அடிச்சிருப்பார்ல ஒரு டைம் அவனோட அம்மாவும் தங்கச்சி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு சோ ஸோ இப்போ ரெண்டாவது டைம் நம்ம கிம் ஃபுட்பால் வச்சு அப்படியே அதே பக்கமாக அடிக்க போது இவனுக்கு முழுக்க முழுக்க அந்த காது கேட்காமே போயிடுச்சு போல சோ அதனால ரொம்பவே சாடா இருக்கான் இவன் அப்படியே தனியா வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான் டேய் அவனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காதாடா இன் மேல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்முக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கில்டா ஃபீல் ஆகுது என்னடா நான் தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஏய் இல்லடா தப்பு அவன் மேல கிடையாது முன்னாடியே அவனோட அப்பா அடிச்சிருக்காங்கல்ல அதனால தான் அவனுக்கு அந்த ப்ராப்ளமே ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாம் சொல்லும்போது தான் அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹன் அடிக்கடி ஒரு பூனையை பார்த்து அதுக்கு பால் வச்சிட்டு இருப்பான்ல அந்த பூனை வந்து இப்ப செத்து கடன் நடக்குது இதை பார்த்தோடனே அவனுக்கு மனசே கேட்கல அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனோட நம்ம ஜியான் ரூமுக்கே வரான் அந்த நேரத்தில் எல்லாருமே கேட்குறானுங்க டேய் என்னடா நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் யாருக்குமே பதில் சொல்லாம அப்படியே பேக் மட்டும் தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் பார்த்தா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம கிம் அந்த இடத்துக்கு வரும்போது அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் நம்ம கிமும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எதுவுமே எதிர்த்து பேசல ஏன்னா நான் தானே அவனோட காதல ரெண்டாவது டைம் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு மாதிரி சைலண்டாகவே இருப்பான் பட் இருந்தாலும் நம்ம ஜோஹன் வந்து ரொம்பவே ஓவரா பண்றது தெரிஞ்சுக்கிட்டு டேய் என்ன ரொம்ப ஓவரா பண்றா உனக்கு காது கேட்காம போனதுக்கு நான் காரணம் கிடையாது உன்னோட அப்பா தான் அவர் தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இன்னும் கோவம் வந்துருது அப்படியே நம்ம கிம் அடிக்கிறதுக்காக பக்கத்துல வருவான் அந்த நேரம் பார்த்து எல்லாருமே அவனை பிடிச்ச வழியை கூப்பிட்டு போயிடறாங்க அப்ப நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா செம்மையை திட்டுறான் டே உனக்கு என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது போது டே அந்த பூனை செத்துருச்சுரா நான் ஆசாசே போனடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஜியோனுக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி புரியுது இவன் வளர்த்துட்டு இருந்த அந்த பூனை இறந்து போன சோகத்தை தான் இவனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது அதனால அப்படியே போயிட்டு அவங்க கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்கான் சரி சரி வீடு வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம மின்ன பிரின்சிபல் சாரை மீட் பண்ணி சார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு ராமின்னு நீ உன் அம்மாவை பற்றி பேசுறதா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு சார் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க என்னோட அம்மா இந்த இடத்துல படிக்கும்போது அவங்கள நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க பட் அவங்க அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எதோ ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எனக்குலாம் எதுவும் ஞாபகம் இல்லை வயசாகிடுச்சு இல்லை அதான் மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி சார் வேறு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வேறு வழி இல்லாமல் நம்ம இன்னும் அதுக்கு மேலே எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடறான் இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வருது நைட் நம்ம கிம் வந்து அவனோட ரிசல்ட் எடுத்து பாத்துட்டு இருக்கான் அதுல அவன் தேர்ட் ரேங்க் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு இது அவனாலேயே நம்ப முடியல நான் எப்படி தேர்ட் ரேங்க் வந்தேன் நான் அந்த அளவுக்கு எழுத கூட இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ் பேக் நினைச்சு பார்க்கறான் அது என்னன்னா அந்த பிரின்சிபல் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம கிம் கிட்ட சொல்லியிருப்பாரு கண்டிப்பா இந்த டைம் ரிசல்ட் வரும்போது உன்னோட அப்பா அதை பாத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம கிம்மும் ஒருவேளை என்னோட அப்பா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ண வச்சிருக்காங்களா அதுவும் ரொம்பவே அதிக மார்க் வாங்க போச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஜோஹன் தான் நான் உன்னை பார்க்கணும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லும்போது அவனும் போய் பேசுகிறான் ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜோஹன் வந்து லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பான்ல அதனால ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான் போல அதனால இப்போ வந்துட்டு நம்ம கிம் கிட்டே சாரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சேடாக பேசிகிட்டு இருக்கான் எனக்கு நல்லா தெரியும்டா நான் இந்த மாதிரி ஆனதுக்கு என்னோட அப்பா தான் காரணம் பட் இருந்தாலும் நீ அதை சொல்லாதா என்னால் அதை ஏற்றுக்க முடியல என்னோட காது கேட்காம போனதுக்கு என்னோட அப்பா தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீ அதை மறுபடியும் சொல்லாதடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே ஓகேடா நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணும்போது இவன் அப்படியே இருந்து வரான் அப்படி வரும்போது இவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க அது வேற யாரும் கிடையாது இவனோட அம்மா தான் நான் உன்னை பார்க்கணுண்டா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துல சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க இவனோட அம்மா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க டே உன்னோட தங்கச்சி உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாடா நீயும் தயவு செஞ்சு எங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னால் வர முடியாது அப்படி நான் வந்துட்டா அப்பா ரொம்பவே தனிமையாயிருவாங்க ஏற்கனவே நீங்கள் அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் சாகிறதுக்காக கடலெல்லாம் போய் விழா போனார் அந்த நேரத்தில் நான் தான் அவரை காப்பாற்றினேன் அவனால மறுபடியும் அவரை தனியாக விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த ஃபிளாஷ் பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா ஜாலியாக விளையாடுறானுங்க அப்படியே நைட் ஆகுதா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஏற்படுத்தி அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்து குளிர் காஞ்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது அது என்னன்னா நம்ம மின்னு வந்து சிகரெட் பிடிக்க மாட்டான் பட் இருந்தாலும் எப்பயுமே கையில் ஒரு லைட்டரை வச்சுட்டே இருக்கான் ஸோ எதுக்காகடா நீ அந்த லைட்டரை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கேட்குறாங்க ஆமாடா நீ சிகரெட் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை எதுக்காக லைட்டர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது எனக்கும் தெரியல நான் சும்மா எப்பயுமே வச்சிட்டு இருப்பேன் எனக்கு லைட்டர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஒருத்தன் என்னன்னா என்னோட அம்மாவை நான் ஹாப்பியா வச்சிருக்கணும் அவங்களை கஷ்டப்படவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன் என்னன்னா நான் ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சோ இப்படி எல்லாருமே அவங்களோட ட்ரீம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மின் வந்து அவனோட இடத்துக்கு போறான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போக அந்த இடத்துல அவனோட அப்பாவும் இருக்காரு பிளஸ் அந்த பிரின்சிபலும் இருக்காரு என்ன ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள போகும்போது நம்ம பிரின்சிபலும் பாத்தீங்கன்னா வாப்பா உட்காரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அதுவும் அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்லும்போது அவனும் உட்காந்துட்டு கேட்கறான் நீ வந்து கேட்டல உன்னோட அம்மா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நஜமாவே செலக்ட் ஆனாங்க சொல்ல போனா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நாங்க பசங்களை மட்டும் தான் தேர்ந்தெடுப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட அம்மா செலக்ட் ஆனது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அதுவும் இல்லாம உன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே திறமை அதிகம் தெரியுமா ஏன்னா அவங்க நல்லா படிப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அப்புறம் பியானோ பிளே பண்ணுவாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்களை பத்தி சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்கூல்ல ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சு ஆனா அதுல ஒரு விஷயம் உண்மை அது என்னன்னா உன்னோட ஃப்ரெண்டு கிம் இருக்கான்ல அவனோட அப்பா கூட பெரிய அரசியல் பாத்தியா இருக்காரு சோ அவரை வந்து உன்னோட அம்மா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கிம்மோட அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணல ஏன்னா அவருக்கு அப்போதைக்கு படிப்பு தான் முக்கியமா இருந்துச்சு அதனால உங்க அம்மாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் உன்னோட அம்மா தான் விடாம கிம்மோட அப்பாவை லவ் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்துட்டு கிம்மோட அப்பா கிட்ட தப்பா நடந்துகிட்டதா கூட நிறைய பேர் சொன்னாங்க அதனால உன்னோட அம்மா மேல நிறைய கெட்ட பேர் கூட வந்து சேர்ந்துச்சு ரொம்பவே தப்பா கூட அவங்கள பத்தி பேசினாங்க அவங்க வேற மாதிரி ஒரு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால அவங்க ரொம்பவே சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாமே தான் நடந்துச்சு உன்னோட அம்மா ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த எப்படி நான் அவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இது எல்லாமே உண்மையா இருக்காது நீ கவலைப்படாத உங்க அம்மாவை பத்தி பரவுனா ஒரு ரூமர்ஸ் மட்டும்தான் தான் ஆனா நீ எதுக்காக இதை பத்தி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு சோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மின்னுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மனசே உடஞ்சு போயிருது அவன் அம்மாவை பத்தி ரொம்பவே சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க ஏன்னா அவனுக்கு அந்த நோய் இருக்குல்ல அதனால அப்ப அந்த இடத்துல நைட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது இங்கிருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு சவுண்ட் கேக்குது இதனால இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படியே காதெல்லாம் ஒரு மாதிரி போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து இவனுக்கு பக்கத்துல அங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க இவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க இவனுக்குன்னா அதை பார்க்கும்போது அப்படியே அள்ளு விட்டுருச்சு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மத்த ஆறு பேருமே மறுபடியும் கடற்கரைக்கு போயிருப்பாங்க போல நல்லா சுத்தி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது அங்க குப்பை தொட்டில ஒரு டெட் பாடி இருக்கும் போல அதோட கை மட்டும் தான் வெளியே தெரியுது சோ அதை பார்த்துட்டு இவங்களும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ கட் பண்ணா நமக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ் பேக்கை காட்டுறாங்க சோ அந்த பிளாஷ் பேக்ல ஒரு வீடு கூட வெடிச்சு ஏறிய ஆரம்பிக்கும்ல ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இவன் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி இது சரிப்பட்டு வரும்ல இந்த வித ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு ரெண்டு பெட்ரோல் கேன் அந்த இடத்துல இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மின்னோட வீட்டுக்கு முன்னாடி போய் வச்சிருப்பான் இப்போ கட் பண்ணிட்டு பிரசென்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஆறு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க ஏன்னா அந்த பீச் வரமா குப்பையில் ஒரு டெட் பாடி கடந்திருக்கும்ல அதை பத்தி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால தான் போலீஸ்காரங்க இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க சார் ஆக்சுவலா எங்களுக்கும் அதுக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது நாங்க ஜஸ்ட் அந்த பக்கமா போகும்போது பார்த்தோம் அங்க ஒரு டெட் பாடி கந்துச்சு அதான் உங்கள்கிட்டயும் சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானுங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம பார்க் அட்மிட் ஆயிருப்பான்ல அவனையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் விசாரிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு தானே நியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருக்கான் நான் ஹாஸ்பிட்டலில் எப்போயோ வந்து அட்மிட் ஆயிட்டேன் சார் எனக்கும் அதுக்கும் சம்மந்த கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவனோட அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருந்து போயிடுறாரு நம்ம பார்க்கோட அம்மா வந்து அவங்ககிட்ட ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க இதுதான் அவங்ககிட்ட படிச்சு படிச்ச சொன்ன யாரையும் சேர்த்துக்காத எவ்வளவுமே ஃப்ரெண்ட்ஸாக உருவாக்காது அப்படின்னு சொல்லி

எடுத்து உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றான் சார் இதுக்கு முன்னாடி நான் அவரை பாத்திருக்கேன் நான் ஒரு டைம் ஜோஹனோட வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன் அப்போ இவர் ஜோஹனோட வீட்டுக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ அந்த பிளாஷ் பேக் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருப்போம் நம்ம ஜோஹன் தேடிட்டு ஜோஹன் போயிட்டு இருக்கும்போது மலையில ஒருத்தர் இடிச்சிருப்பான் அந்த நேரத்துல அவரோட கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைமை இருந்திருக்கும் நான் கூட நோட் பண்ண சொல்லிருப்பேன் அவர் தான் ஆக்சுவலா இப்ப இறந்து போயிருக்கிறது சோ இந்த மாதிரி நான் அவரை ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னும் விசாரிக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்களோட பேரண்ட்டும் வந்து அப்படியே கூட்டு போயிடுறாங்க எல்லாருமே அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹன் மட்டும் தனியா இருப்பான் ஆனா ஈவன் அப்படி விடுறதில்ல நம்ம ஜங்குக்கும் ஜியானுக்கும் விருப்பம் இல்ல அதனால மறுபடியும் வந்து நீ போறப்பயே நாங்களும் போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே உட்காந்துக்கிறாங்க இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம பார்க்க காட்டுறாங்க இவன் எப்பயும் போல தனியா இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஒருத்தனை பாத்துருப்பான்ல அவன் மறுபடியும் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ரெண்டாம் தேதி சாய் அப்படின்ற ஒரு பையன் காணாம போனான் ஆனா அதுக்கப்புறம் பத்தாம் தேதி அவனை ஒரு மலையில இருந்து எடுத்தாங்க அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பார்க்க பாத்தீங்கன்னா அப்படியே அவனை பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான் சோ இவன் யாரு இவனை பார்த்து எதுக்காக நம்ம பார்க் பயந்து ஓடுறான் அதுவும் இல்லாம இவன் நம்ம பார்க்க

கொடுக்கக்கூடாது உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாரு நம்ம கிம்முக்குலாம் ரொம்ப சேடாக இருக்குது என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஜேவோட அந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு ஏண்டா நீ எதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா எவன் எங்கேயோ செத்து உனக்கு என்ன அதுவும் இல்லாமல் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எவனாவது ஒருத்தனாவது நல்ல மாதிரி தெரியுறானா அப்புறம் மின்னன் எவனோ ஒருத்தனத்தில் இருக்கான்ல அவன் அவனோட அம்மாவே கொண்டிருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணி அவன் கூட பழகுறா இல்லைப்பா அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் நல்ல வந்தான் நான் பழகின வரைக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் கோவம் வந்துருது டேய் இங்க பாரு இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு நீ வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாரு இந்த நேரத்தில் நம்ம ஜேவோட அம்மாவாலையும் எதுவுமே சொல்ல முடியல என்னதான் இருந்தாலும் இது அவரோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த அப்பாவோட பையனும் ஒரு மாதிரி நல்லா தென வெட்டா முடிச்சுட்டு இருக்கான் உனக்குலாம் இது தேவை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஜோஹனோட அப்பா வந்துட்டாரு நம்ம ஜோஹனை கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க அவர்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ இறந்து போனவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப்காக

சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பீச் ஓரமாக செத்து கடந்திருக்காரு பட் இருந்தாலும் அவர் பலமுறை முறை சாக போறேன் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியல இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி பீச் ஓரமாக செத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஹனோட அப்பாவும் ஒரு மாதிரி அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஷாக்கிங்கோட முடிச்சுட்டு இருக்காரு பட் இந்த விஷயம் எதுவுமே போலீஸ் கிட்ட சொல்லாம இல்ல சார் நான் அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோட அம்மா தங்கியிருக்க இடத்த காட்டுறாங்க ஸோ இவங்க வேற ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க இப்பதான் நமக்கே தெரிய வருது ஆக்சுவலா நம்ம ஜியானுக்கு அப்பாவும் இருக்காங்க ஆனா அவர் உடம்பு சரியில்லாம ஒரே இடத்துல படுத்த படுக்கையா கிடக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜியானுக்கு ஒரு பிரதரும் இருக்கான் சோ நம்ம ஜியானோட அம்மா சாப்பிட்டு இருக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க தங்கியிருக்க இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட தான் அதுவும் ரொம்பவே பழசாயி போச்சு அதனால இந்த இடம் ஃபுல்லா இடிச்சுட்டு கவர்மெண்ட் மறுபடியும் வேற ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஐடியாவில் இருக்காங்க போல சோ இதை கேட்ட உடனே நம்ம ஜியானோ சொல்றான் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னா நம்ம தெருவிலையா போய் நிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனோட அம்மா எதுவுமே பேசல அப்படின்னா அது உண்மையா கூட இருக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடமே கிடையாது நம்ம ஜியான் தங்கி இருக்கக்கூடிய இடமும் அவ்வளவு பெருசுலாம் ஒன்னும் கிடையாது இப்போ அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க தான் காட்டுறாங்க இவன் தூங்கிட்டு இருக்கும்போது போது அங்க பக்கத்துல ஒரு பேஷண்ட் வந்து சமையா கத்திட்டு இருப்பாங்க இதனால இவனுக்கு தூக்கமே வராது ஒரு மாதிரி பயந்துகிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திப்பான் அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஃபிளாஷ்பேக்கை பற்றியும் நினச்சி பார்க்குறான் அது என்னன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சைக்கோ யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன பையனை வந்து பிடிச்சி கட்டி வச்சிருப்பான்ல அந்த சின்ன பையன் தான் நம்ம பார்க் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அது நம்ம பார்க்கலாம் கிடையாது அது வேற ஒரு சின்ன பையன் ஆனால் இந்த மாதிரி அந்த சின்ன பையனை அந்த சைக்கோ பிடிச்சு வச்சிருக்கிறத நம்ம பார்க் வந்து சின்ன வயசில் பார்த்துருப்பான் அதை பார்த்துட்டு தான் அப்படியே மலையிலேயே ஓடி வந்திருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோவை இவன் பஸ்லையும் பார்த்துருப்பான் பார்த்த உடனே ஒரு மாதிரி பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்து

வளர்த்தி வச்சிருக்க மாதிரி அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குமோ ஒருவேளை அந்த சின்ன பையன் தான் அந்த சாயா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை நமக்கு இந்த இடத்துல ஏற்படுத்துது அடுத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு மீட்டிங்காக வந்திருக்காங்க அப்ப அந்த மீட்டிங்ல நம்ம ஜியோனும் பாத்தீங்கன்னா அவன் அம்மா கூட இருப்பான் சோ என்ன இந்த மீட்டிங்ல சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கிம்மோட அப்பாவா அந்த இடத்துக்கு வராரு அப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களும் வராங்க நம்ம கிம்மும் வரா சோ எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க சோ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஜியோனோட அம்மா வேற பேசிருப்பாங்கல்ல இந்த கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம தங்குற அந்த இடத்த வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இவங்களும் வந்திருக்காங்க நீங்கள் தங்கியிருக்க அந்த இடம் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு நாங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க் இருக்கான்ல அவன் கிட்டே வந்து மறுபடியும் அவன் பேசுகிறான் அதான் லாஸ்ட்டாக கூட உடம்பு சரியில்லாமல் ஒருத்தனை கூட்டு போயிருப்பாங்கல்ல அவன் தான் மறுபடியும் வந்து பேசுகிறான் டே அந்த சாய்ன்ற பையனை ரெண்டாந்தேதி ஒரு சைக்கோ கடத்திவிட்டு போயிருப்பான்ல அந்த சைக்கோவோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்காடா நீ போலீஸ் கிட்டதை போய் சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம பார்க்கும் எனக்கு அவனோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஏன்னா எனக்கு எப்போயுமே அவனோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இதை வச்சு பார்த்தா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம் சாய்ன்ற பையன் அந்த சைக்கோ கடத்திட்டு போயிருக்கான் சோ இந்த விஷயத்தை பத்தி நீ போலீஸ் கிட்ட சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க இப்ப மறுபடியும் அந்த மீட்டிங் தான் காட்டுறாங்க இப்ப இந்த மீட்டிங்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான நாள் எந்திரிச்சு கத்திட்டு இருக்காரு இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நாங்க இப்பவே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க தங்கி இருக்க அந்த பில்டிங் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு நீங்க புதுசா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியமும் கிடையாது என்ன சொல்றீங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்கும்போது எல்லாருமே ஆமா ஆமா நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த கிம்மோட அப்பாவும் என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி வாய் அடைச்சு போயிட்டாரு சைலன்டாவே இருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜோகனோட அப்பா அப்படியே அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிம்மோட அப்பாக்கு முன்னாடி நிக்கிறாரு சோ ஆக்சுவலா இவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணா தான் படிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம ஜோகனோட அப்பாவை இப்ப நம்ம கிம்மோட அப்பாவுக்கு அடையாளமே தெரியல ஏதோ அந்த கிராமத்து மக்கள தான் ஒருத்தர இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கை நீட்டுறாரு பட் நம்ம ஜோகனோட அப்பா பாத்தீங்கன்னா பதிலுக்கு கை கொடுக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அவரு ஜாக் அவனுக்கு தெரியும்ல அவன் செத்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அந்த ஜாக்ன்றவன் வேற யாரும் கிடையாது அந்த கடற்கரை ஓரமா ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல அவனோட கையில கூட ஒரு மாதிரி தலைமை இருந்திருக்கும் சோ அவனோட பேர் தான் ஜாக்க அவனும் ஸ்கூல் படிக்கும் போது இவங்க கூட தான் படிச்சிருப்பான் போல பட் இருந்தாலும் நம்ம ஜோஹனோட அப்பா இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம கிம்மோட அப்பா யார் அவன் எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்து பாத்துட்டு இருக்காரு இப்ப கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது நம்ம ஜோஹனோட வீட்டுக்கு மின் வரா வந்துட்டு அவனோட அப்பா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உள்ளதாண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு எப்படியோ இவன் அவனோட அம்மா பத்தி தான் கேட்க போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஜோஹன் கிட்ட காசு கொடுத்து எனக்கு வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு அவனும் அங்கிருந்து போயிடறான் சோ அவனை அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம முன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் சார் தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சார் என்னோட அம்மாவை பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட கேட்டேன் அவர் என்னென்னமோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பா என்னோட அம்மா அந்த மாதிரி ஒரு தப்பான ஆளாலாம் இருக்க மாட்டாங்க சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க என்னோட அம்மா அந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் இவர் இவரு பாத்தீங்கன்னா திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ இது மூலமா அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு யார் யார்னா செத்து போனாலும் இப்போ ஒருத்தன் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டு அவன் அதுக்கப்புறம் நம்ம மின்னோட அம்மா நம்ம மின்னோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா என்ஜு ஸோ அவங்களோட பேரை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்ஜு அப்புறம் ஜாக் எல்லாருக்குமே இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வெளியே வருவான் வெளியே வரும்போது அவனோட அப்பா கால் பண்ணி என்னடா எதுவும் ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கார் நின்னுச்சில்ல அந்த காரை வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இறந்து போனால ஜாக் அப்படின்ற ஒருத்தன் அவனோட கார் தான் இது சோ அதனால தான் வந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது தடையம் கிடைக்குதா அவன் இறந்து போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்ல ஒரு வயசான ஆள் கத்திருப்பாருல அவரு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து கத்திட்டு இருக்காரு அந்த பரதேசி எதுக்காக இங்க வந்து இந்த காரை நிறுத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவரு வந்து நம்ம ஜியானோட ஓனர்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் நிறைய வேலை கொடுப்பாரு அது எல்லாத்தையுமே இவர் செய்வான் அது மட்டும் இல்லாம இப்போ அவரோட இடத்துல தான் அவர் ரூம் மாதிரி கட்டி தங்கியிருக்கான் சோ இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்காருன்னா நம்மளோட இடத்துல இந்த மாதிரி காரை விட்டுட்டு போனதுனால இப்போ நம்ம தான் விசாரிச்சு தாலி எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறைய பிரஷர்ல இருக்காரு நம்ம கிமோட அப்பா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த கிராமத்துல ரீடெவலப்மெண்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதனாலேயே இவர் ஆல்ரெடி கான்ல இருந்தாரு இப்போ இவங்களும் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுனால பயங்கரமா கத்திட்டு இருக்காரு சோ இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்ல அப்ப அவங்க கிட்ட கூட வந்து அடிக்கடி ஒருத்தன் கேட்டுட்டே இருந்திருப்பான் சாய்ன்ற பையனை கடத்திட்டு போனாலும் ஒரு சைக்கோ அவனோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா இப்ப போலீஸ்காரங்களை கூட்டு வந்துட்டான் கூட்டு வந்து இங்க பாருங்க இவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான் அவன் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க் என்னன்னா இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே இவனுக்கு பயங்கரமா கத்திட்டு இருக்கான் டே நீ எங்கிட்ட ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன் சொன்ன இப்ப என்னடா ஏமாத்தி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும் போது அங்க வந்திருந்த போலீஸ் ஆபிசர்ஸும் அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க இவன் ஏதோ பைத்திகாரனா தான் இருப்பான் போல ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே பேஷண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு போயிடுறாங்க அவன் சொன்னத பெருசாவே எடுத்துக்காம சோ நம்ம பார்க் எதுக்காக இந்த மாதிரி மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோ அவனோட ஓனரும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில வாசகங்களை எழுதிட்டு இருக்காங்க அது எதுக்காக எங்க கிராமம் இப்படியே இருந்தா போதும் எங்களுக்கு ரீடெவலப்மெண்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் எழுதிட்டு இதுக்கு நடுவுல நம்ம பார்க் இதுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க இருந்தா இன்னும் நிறைய ப்ராப்ளம் வருது அவனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவனை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு போயிடறாங்க இப்போ அடுத்து நைட் ஆகுது நம்ம கிம் அவன் ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருப்பான் அந்த நேரத்துல அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம கிம் கிட்ட அவனோட போனை கொடுக்குறான் எப்படிடா நீ போன் இல்லாம வாழ்வ இந்த காலத்துல போன் இல்லாம இருக்கவே மாட்டாங்கடா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா போனை வாங்கி நோண்ட ஆரம்பிக்க அவர் பாத்தீங்கன்னா போன கொஞ்ச நேரத்திலே வந்து அப்பா உன்னை கூப்பிடுறாரு போது இவனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான் சோ மறுபடியும் நம்ம கிம்மோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொலிட்டீஷியன்ஸ் கூட சேர்ந்து அப்படியே பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு சோ அவங்க கிட்ட நம்ம கிம்ம காட்டணும் அப்படின்னு தான் அவனை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அந்த கிராமத்துல பண்ண போறாங்கல்ல ரீடெவலப்மெண்ட் திட்டம் அந்த திட்டத்தை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் நம்ம கிம்முக்கே ஒரு விஷயம் புரிய வருது அது என்னன்னா அந்த திட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா அந்த கிராமத்து மக்களுக்கு இவங்க நல்லது பண்ண போறது கிடையாது அதாவது புதுசு புதுசா வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் தான் பண்ண போறாங்க அதனால அந்த ரீடெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேருக்கு வீடே இல்லாமல் போகக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ இந்த உண்மை நம்ம கிம்முக்கு தெரிஞ்சதுலேருந்து அவன் ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் இருப்பான் நம்ம அப்பா எல்லார்ட்டையுமே போய் சொல்லிட்டு இருக்காரு நல்லா போய் சொல்லி எலெக்ஷனுக்காக வாக்கு சேர்த்துட்டு கடைசியாக அவங்களே ஏமாத்திடுவார்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அப்படியே அவர் எழுதுன ஒரு புக்கை படித்து பார்த்துட்டு இருக்கான் அது என்னன்னா இருட்டில் இருக்க மக்களை வந்து நான் வெளிச்சதுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு புக்கை தான் இவனோட அப்பா எழுதியிருப்பாரு இதை பார்த்துட்டு இவன் இன்னும் செம்ம கடுப்பாயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா நல்லா குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையில் தள்ளாடி வந்துட்டு இருப்பாரு உடனே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் ஏன்பா எப்படி நீங்கள் வெளியில் ஒரு முகத்தையும் உள்ளுக்குள்ள வேற ஒரு முகத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க இந்த புக்ல நீங்க எழுதி இருக்க எல்லாமே போய் இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறான் அது மட்டும் இல்லாம அவனோட அப்பா கிட்ட இன்னும் ரொம்ப கோவத்தோட என்ன பேசுறானா நீங்க மக்களை ஏமாத்தி அவங்களோட வாக்குகளை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்ட எதையுமே நீங்க பண்ணி கொடுக்க மாட்டீங்கல்ல அவங்கள ஏமாத்துறது மட்டும்தான் தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா கோவத்துல அரைஞ்சிடுறாரு அப்போன்னு பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிருச்சு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில அந்த மெயின் ஒன்று இருக்கும்ல அதை வந்துட்டு ஒரு கார் காரா விட்டு ஏத்திட்டோம் போல அதனால தான் இப்ப கரண்ட் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாவே இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோ நம்மளோட அப்பா நம்மள அடிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல அவன் கதவை திறந்துட்டு வெளியே போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட அப்பாவும் டேய் எங்க போற உள்ள வாடா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரு ஆனா இவன் பாத்தீங்கன்னா அது எதையுமே கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடிடுறான் எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வெளிச்சம் வரும் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான் சோ இப்ப அந்த வெளிச்சம் வர இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அங்க வேற யாருமே கிடையாது நம்ம கிம்ம தவிர மத்த ஆறு பேர் தான் இருக்காங்க சோ நம்ம ஜியானோட ரூமுக்கு முன்னாடி அப்படியே கேம்ப் ஃபயர்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க இவங்க எல்லாருமே அப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே ஒரு கார்ல தடையம்லாம் எல்லாம் தேடி இருப்பாங்கல்ல அதான் இறந்து போன அந்த ஜியாக்கோட கார் அதில் கூட உட்காந்துட்டு இருக்கானுங்க அந்த நேரம்னு நம்ம நேரம் இருக்கான்ல அவன் அந்த டிராயரோட சாவியை கண்டுபிடிக்கிறான் அது அப்போ தான் கீழே விழுந்திருக்கும் சாவியை எடுத்து அந்த டிராயர் ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் என்ன இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே சீன் கட் பண்ண நம்ம இருக்க அந்த இடத்துக்கு ஓடி அதுவும் வந்து அப்பா அரைஞ்ச அந்த அடையாளம் கூட இருக்கும் அதோடய அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்திருக்கான் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்த உடனே தான் அவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக சந்தோஷமாக இருக்குது இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீடு வடிச்சிருக்கும்ல ஃப்ளாஷ் பேக்கில் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு காட்டுறாங்க இப்போ நம்ம மின் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவன் அவனோட வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது அதில் ஆனாலும் சரி இன்னைக்கு உன்னோட அம்மா கூட மட்டும் இருக்காத அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க இவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனோட அம்மாவும் வந்து கூப்பிட்றாங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மின்னோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க இவங்களோட பேர் என்ஜு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்ற மாதிரி நம்ம மின் கிட்ட கேட்கும்போது சரி ஓகேம்மா நான் வாங்கிட்டு வரேன் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போவான் வெளியே போன உடனே இப்போ இவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல என்னன்னாலும் உன்னோட அம்மா கிட்ட மட்டும் இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவன் கால் பண்ணுறான் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது போது அவங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க சோ இப்போ அப்படியே இந்த பிளாஷ் பேக் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பிரசென்ட் காட்டுறாங்க நம்ம ஜோஹனுக்கும் பார்க்குக்கும் பாத்தீங்கன்னா தான் கிராஜுவேஷன் டே அதனால அவங்களோட டிகிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமா இருக்குது ஏன்னா இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கூட யாருமே இல்ல இவனோட அப்பாவும் எங்க போனாருன்னு தெரியல இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காணும் நம்ம பார்க்கு கூட அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா இவனுக்கு தான் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தத்துல இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவன் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது டைனோசர் மாதிரி கெட்டப்லாம் எல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் உள்ள வராங்க அவங்க வேறு யாரும் கிடையாது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதனால இவனும் சந்தோஷப்படுறான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இவங்க ஏழு பேரையுமே கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க சாப்பாடு ஸோ இதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சில கிஃப்ட் கூட கொடுக்குறாங்க அது என்னென்னா இந்த ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயா நமக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே கிளம்புறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு இன்னொரு கிஃப்ட்டை கையில் வச்சிருக்க மாதிரி தெரியுது டே அந்த கிஃப்ட் யாருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓ இதுவா இதுலயும் ஸ்வெட்டர் தான் இருக்கு எனக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு போய் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க சோ எல்லாருமே அவனுக்கு வேலையை பாக்குறதுக்காக போனதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம கிம்மும் ஜோஹன் மட்டும் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுற இடத்துக்கு போயிட்டு விளையாடுவாங்க அந்த நேரத்தில் நம்ம கிம்மு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை கொண்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஏ நான் இவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோஹன் கிட்ட பார்க்கும்போது அவன் டெட் ஆயிட்டான் சோ ஆக்சுவலா அவன் கொண்டதே நம்ம ஜோஹான் தான் போல அதனால நம்ம ஜோஹனும் ஒரு மாதிரி கடுப்புல இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம பார்க்க ல அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கால் பண்ணி ஏ நீ எங்கே இருக்க நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணணும் மீட் பண்ணும்போது உனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஸோ இவனோட அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல இப்போ கட் பண்ணால் நைட்டு நம்ம ஜோஹன் அவனோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா ஸோ இப்போ வேற யாருமே கிடையாது இவனோட தங்கச்சி இவன் கிராஜுவேட் ஆயிருக்கான்ல அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் கையில் ஒரு பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா இதை பார்த்துட்டு ஜோஹனோ நீ எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதா இருந்துச்சுன்னா நீ நேரடியாக ஸ்கூலுக்கு வந்து சொல்லியிருக்கணும் நீ அம்மாவும் வரவே இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏ இல்லடா நாங்க ஆக்சுவலா அங்க வந்திருந்தோம் ஆனா அங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க சோ அதுக்கு நடுவுல நாங்க வந்து உன்னை மீட் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை பார்க்கல அதுவும் இல்லாம அம்மா இப்ப கூட வரலான்னு தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒர்க் வந்துருச்சு அதனால உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லி சாரி கூட கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இவனும் ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு அவ தங்கச்சிக்கிட்டே இருந்த அந்த பொக்கையை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அப்பா உன மறுபடியும் அடிச்சா எங்க கிட்ட வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாளா ஆனா இவா அதை எதுவுமே கண்டுக்காம அப்படியே அங்கிருந்து போறான் அதுக்கப்புறம் இவன் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல வாழ்க்கை போல என்னோட அப்பா பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு மட்டையாய் கடக்கறாரு அங்க வாந்தி கூட எடுத்து வச்சிருப்பாரு அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ண முடியாம இவனும் ரொம்பவே கடுப்பா பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன்ல வெளியே போய் கத்திட்டு இருப்பான் இதே மாதிரி நீ பண்ணிட்டுன்னு வச்சுக்கோப்ப நான் கண்டிப்பா அம்மா கூட தான் போய் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில அவனோட தங்கச்சியையும் பார்க்கறான் இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கோட தான் காட்டுறாங்க இப்போ அவனோட பிரதரும் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டான் போல அமெரிக்காவுல இருந்து இவங்க எல்லாருமே இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன்டா இப்போ பாரு டிஃப்ரெண்டா பண்ணிட்டே இருக்க ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க சோ அதிலையும் பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் தான் இன்னும் கோவமா சும்மா நல்லா பயங்கரமா திட்டே இருப்பான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம பார்க்கும் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றது நடந்துக்கிறது இது எல்லாத்துக்குமே நானா காரணம் எனக்கே தெரியாம அதெல்லாம் நடக்குது நான் என்னமோ இது எல்லாத்தையும் வேணும்னு பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் தான் தோணுது நான் ஒரு நார்மலான லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க தான் என்ன விடவே மாட்டீங்க என்ன ஒரு மாதிரி போட்டு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே பாத்ரூம் குள்ள போயிட்டு இந்த பாத் டப் இருக்குல்ல அதுல அப்படியே படுத்துறான் அந்த நேரத்துல ஒரு மாதிரி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சில கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம மறுபடியும் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஃபீல் பண்றான் சோ இவனுக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் சரியாவே தெரியல இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரம்லாம் எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிட்டு நிறைய மக்கள் கிட்ட போயிட்டு எனக்கு தான் நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படியே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இவருக்கு நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நைட் ஆகுது அந்த நேரத்துல நம்ம கிம் கிட்ட பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாங்க நீங்க நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நல்லா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது போது அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல கூடிய சின்ன சந்தில் நம்ம மின் வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் பேக்கையும் நினச்சி பார்த்துட்ருக்கான் அது என்னன்னா அன்னைக்கு அந்த ஜாக்ன்ற என்ற ஒருத்தன் செத்து போயிருப்பான்ல அவனோட காரில் கூட எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இவன் கூட அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணியிருப்பான்ல அப்போ அதுக்குள்ளே இருந்து இவன் இன்னொரு சாவியாக எடுத்திருப்பான் அந்த சாவியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கான் அது ஏதோ ஒரு லாக்கரோட சாவி போல அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மொபைலை எடுத்து அந்த இடத்துல ஏதோ ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பான் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஸோ இவன் என்ன ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கானு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வந்து ஒரு மெசேஜ் போடுறான் என்னோட அப்பா வெளியே போயிருக்காரு அதனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட வீட்டில ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ அவனோட வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட்ட பாத்த உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க ஐயோ இவர் ஏதாவது திட்டப் போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி கிம் சொல்லும்போது அப்பதான் அவனுங்களுக்கும் நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு சரி சாப்பிட்டு எல்லாருமே பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த நேரத்துல நம்ம மின்னும் கிம்மும் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சோ நம்ம மின்னடோ அம்மா என்ஜி இருக்காங்கல்ல அவங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்மோட அப்பா இவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க அது இல்லாம ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் ஏன்னா சின்ன வயசுல அவங்க எல்லாருமே ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்திருப்பாங்க அதுதான் வந்து நம்ம மின் இப்ப கிம்மு கிட்ட காட்டிட்டு இருக்கான் அந்த நேரத்துல நம்ம மின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றான் சின்ன வயசுல என்னோட அம்மா வந்து உன்னோட அப்பா லோ பண்ணிருக்காங்கடா ஆனா உன்னோட அப்பா தான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தெரியல ஸ்கூல்ல சில ரூமர்ஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருக்கு என்னோட அம்மாவை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் நம்ம மின் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் உண்மையா என்னன்னு கூட தெரியல என்னோட அம்மா கிட்ட இப்ப அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவங்களும் உயிரோட இல்ல இருந்தாலும் என்னோட அம்மாவை பத்தின உண்மையை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பேசும்போது சரி ஓகேடா உண்மை என்னன்னு சொல்லி நம்ம கூடி சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மும் பாத்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் உன்னோட அம்மா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்கடா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம நம்ம கிம்முக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது ஏண்டா அதுவும் இல்லாம உன்னோட அம்மாவை நீயே கொண்டுட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எதனால அப்படி சொல்றாங்க அதான் எனக்கும் புரியல ஆனா என்னோட அம்மாவை நான்

அவரோட ஸ்டோர் ரூமுக்கு போகிறான் அந்த இடத்துல அவரோட பழைய திங்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் வந்துட்டு இவன் சில விஷயங்களை தேடிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம மின் வந்து இப்போ சொல்லியிருப்பான்ல என்னோட அம்மா என்ஜு வந்து உன்னோட அப்பாவை லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க விஷயமா ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இவன் தேடி பார்த்துட்டு இருக்கான் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரிகார்டு இருக்கும் அதை இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேப் ரிகார்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன பேப்பர் இருக்கும்ல அதில் வந்து யாரோ எழுதியிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுமையாக அதை ரோல் பண்ணி ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதை எழுதுனதே நம்ம மின்னோட அம்மா இருக்காங்கல்ல தெரிஞ்சும் அவங்க தான் ஸ்கூல் படிக்கும்போது இதை வச்சு தான் அவங்க நம்ம கிம்மோட அப்பாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உன்ன பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங்காக வருது எனக்கு உன் அவ்வளோ பிடிச்சிருக்கு ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதியிருக்காங்க ஸோ இதை இவன் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டேப் ரிகார்டு இருக்கும் அதுலேயும் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க அதையும் வந்து இவன் படிச்சுட்டு இருக்கான் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பியானோவில் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி குழப்பத்தோடு முழிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே இருக்கான்ல அவன் வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறான் கிளாஸில் இருந்த மாதிரியே ஆனால் அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்க யாருமே பார்க்க கிடையாது இதனால இவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான் உடனே நம்ம கிளாஸ் டைம்லயே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்ம வந்து பார்த்துட்டு ஏன்டா நான் அனுப்பன மெசேஜ் வந்து யாருமே பார்க்க மாட்டீங்களா எதுக்காக பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் அந்த இடத்துல இருந்த கிளாஸ் யாரும் பார்த்துட்டு ஏண்டா என்ன நீ பாடு ஏதோ நாய் மாதிரி உள்ள வந்து கத்திட்டு இருக்கிற உனக்குலாம் இதான் கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி வச்சுட்டு அப்படியே இருக்க சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இதை வந்துட்டு நம்ம மின்னும் கிம்மு போட்டோ போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுறாங்க இவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம ஜேவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம கிம் பாத்தீங்கன்னா அவன் அப்பா கூட சேர்ந்து மறுபடியும் பிரச்சாரத்துல ஈடுபட்டு அந்த நேரம் பார்த்து மறுபடியும் நம்ம ஜோஹனோட அப்பா பாத்தீங்கன்னா கிமோட அப்பாவை பாக்குறதுக்கு வருவாரு அந்த நேரத்துல நம்ம கிம் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாக்குறான் நம்ம மீன் அணிக்கு ஒரு போட்டோவை காட்டியிருப்பான்ல அப்ப அதுல நம்ம கிமோட அப்பாவும் ஜோஹனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருந்திருப்பாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா அப்படியே நம்ம கிம்மு மாதிரி தான் இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க தான் அந்த டீமா இவங்க போட்டோ எடுத்திருப்பாங்க

டென்ஷனில் தான் மறுபடியும் அமெரிக்காவுக்கே கிளம்பிட்டு இருப்பான் ஆனால் நம்ம பார்க்க அப்பையும் வந்துட்டு ஏன்டா போற ஏன்டா போறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது உனக்கு என்னடா நான் எங்கேயோ போறேன் என்னமோ பண்ணுறேன் ஏன் நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டுட்டு ஆச்சர் பண்ணுற எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல அவ்வளோதான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுக்கு போகிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுற நம்ம பார்க்கும் அவனோட ரூம்குள்ளே வந்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான் அதான் அவனுக்கு சீக்கிரட்டாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனுக்கு தான் என்னால் என்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இவங்க கூட இருக்கவே பிடிக்கல ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவன் என்னோட பிரதர் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போலம்பிட்டு இருக்கான் ஸோ அந்த ஃப்ரெண்டு யாரு

இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கடக்காரன் பிடிக்கிற மாதிரி வரும்போது இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த திருட்டு போயினும் டேய் ஏறா இல்லாம நீ மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவனையும் ஏத்திட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமா அந்த திருட்டு பசங்க வந்துட்டு அப்படியே அவங்க திருடுன அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க ஆனா இவங்க கூட நம்ம இருக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகனும் தனியா பிரிஞ்சு வந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஜங்கு வந்துட்டு ஜியான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அது என்னன்னா உனோட பிரதர் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பான ஆளுங்க கூட சேர்ந்துட்டு இருக்கற மாதிரி தெரியுதுடா அவனை கொஞ்சம் பாத்துக்கோ அந்த ஆளுங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இவனும் பாத்தீங்கன்னா அதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்த அவனோட பிரதரை வந்து செம்மையா திட்டிட்டு இருக்கான் ஏன்டா எதுக்குடா நீ தேவையில்லாம அவங்க கூடலாம் சுத்திட்டு இருக்கா அவனுங்க ஒரு மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அவனுங்க என்னோட அவள் தான் அதுவும் இல்லாம இது அந்த ஜங்கு தானே அவன்கிட்ட போட்டு கொடுத்தான் அவன் மட்டும் என்ன ஒழுங்கா அவனுக்கே ஏதோ ஒரு நோய் இருக்குது ஆனா அதுக்கான டேப்லெட்ஸ் அவன் எடுத்துக்காம அது எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டுட்டு இருக்கான் நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜாடி இருக்கும் அதுல இருந்து நிறைய டேப்லெட்ஸ் இவன் கொட்டிட்டே இருக்கான் சோ எதுக்காக அவன் இந்த டேப்லெட்ஸ் சாப்பிடாம தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து எலெக்ஷன்ல வின் பண்ண மாதிரி காட்டுறாங்க அடுத்து அந்த வீடு எரிஞ்ச ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நமக்கு காட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க் இருக்கான்ல அவன் வந்து ஃபோன் போத்தில் இருக்கான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு இடம் வெடிக்க போகுது வெடிச்சு எரிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நீ எங்கே பார்க்க அட்ரஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா வெடிச்சு எரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆக்சுவலாக அது நம்ம மின்னோட வீடு தான் அது வெடிச்சு எரிஞ்சு போனப்போ தான் நம்ம மின்னோட அம்மாவும் உள்ளேயே இருந்து எரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இவன் போலீஸ் கிட்டே எதுவுமே பேசாமல் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான் இப்போ இந்த மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நமக்கு காட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கதை பிரசென்ட்டுக்கே போகுது நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவன் அவன் அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்றதை விட்டுட்டு மறுபடியும் எனக்கு ஒரு சரக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு காலங்காத்தாலேயே இதை கேட்ட உடனே இவனுக்கு செம்மையாக காண்டாயிருது பா நான் நிஜமாக சும்மா விட மாட்டேன்ப்பா நீ தேவையில்லாமல் ரொம்ப குடிச்சிட்டு இருக்க பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலே ஓப்பன் பண்ணி குடிக்க போயிடுறாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனே கழட்டி ஓப்பன் பண்ணி ஊற்றி கொடுத்து இங்கே பாரு நீ மட்டும் இப்போ அந்த கிளாஸில் இருக்க சரக்கு குடிச்சுன்னு வச்சுக்கோயே நான் உனக்கு பிள்ளையே இல்லை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படியே சைடு பார்வையில் பார்த்துட்டு இருக்கான் அப்பா குடிக்கிறாரா இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா அது எதுவுமே குடிக்காம அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு இருக்காரு நல்லா சாப்பிடு ஆரி பேர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா அவர் குடிக்கல போல அவரோட பையன் சொன்னதை கேட்டு இப்போ அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அவன் பேரண்ட்ஸோடு சேர்ந்து சர்ச்சுக்கு வந்திருப்பான் அப்போ சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் வந்து சொல்றாரு அடிக்கடி வாப்பா வந்து இங்கே சர்ச்சில் ப்ரே பண்ணு உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஃபாதர் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் மாட்டாங்கன்னு நினைக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்துல ஓப்பனாக பேசும்போது அந்த ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காரு ஸோ இதனால ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக ஆயிடுது என்னடா இது நம்மளை பத்தி இப்படி ஓப்பனா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது பார்க்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன் இப்ப பார்க்க என்னதான் இருந்தாலும் எங்களை பத்தி நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் தப்பா பேசலையே நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா போன்ல யாருக்கோ சாட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடுவாங்க ஆனா அந்த நேரத்துல கூட இவன் வீட்டுல சாப்பிடாம நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவான் அவனோட அம்மாவும் தடுத்து நிறுத்த பாக்குறாங்க ஆனா இவன் பாத்தீங்கன்னா அது எதுவுமே கேட்காம வெளியே போயிடறான் சோ நம்ம பார்க்க வர வர வேணும்னே பாத்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காம நடந்துக்கிற மாதிரியே தெரியுது அப்புறம் இவன் வெளியே போய் பஸ் ஸ்டாப்ல உக்காந்துட்டு அவனோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் நீ சொன்னது தான் கரெக்ட் நான் இப்போல்லாம் நானா இருக்கிறேன் அவங்களுக்காக என்ன நடிச்சுக்கிட்டு நான் வேற ஒரு கேரக்டரா வாழல எனக்கு இந்த மாதிரி வாழ்றது தான் பிடிச்சிருக்கு அம்மா நீ எங்க வந்துட்டு இருக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைடில் திரும்பி பார்த்து அந்த சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு கை காட்டிட்டு இருக்கான் அது யாருன்னு தெரியல இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்து நம்ம ஜே இருக்கான்ல அவன் வந்து அவனோட ஃபோன்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான் போல சோ யாரை ட்ராக் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னதான் எதுக்காக அப்படின்னு தெரியல ஆனால் இவன் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம முன்ன வந்து இப்படி ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கான் அது அதை நம்ம ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் கூட பார்த்துருப்போம் ஸோ இப்போ நம்ம மீன் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான் எதுக்காகனா லாஸ்ட்டாக அந்த மார்க் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல அவரோட காரை கூட நம்ம ஜியானோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க ஸோ அந்த காரோட ட்ராயரில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாவி இருந்திருக்கும்ல அந்த சாவி எடுத்துகிட்டு தான் இப்போ இவன் வந்திருக்கான் வந்துட்டு அந்த சாவியை பார்க்கும்போது அதில் எட்டாம் நம்பர் போட்டிருக்கோம் ஸோ எட்டாம் நம்பர் லாக்கருக்கான சாவி தான் இது அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த எட்டாம் நம்பருக்கான லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண போவான் இந்த சாவியை யூஸ் பண்ணி பட் அது ஓப்பனே ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நைட் அவனோட ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியாம போயிருக்கும்ல அந்த லாக்கர் இருந்த இடத்த வந்து இவன் அடிச்சு விடுறான் சோ இந்த மாதிரி தான் இவன் இந்த மேப்ல வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்தையும் அடிச்சு விட்டுட்டே இருக்கான் எதுக்காகனா இதே தான் அந்த காரோட டிராயர்ல இருந்து எடுத்த சாவிய இவன் நிறைய இடங்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய லாக்கர்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் பட் அந்த இடத்துல எல்லாம் ஓப்பனே ஆகல அந்த மாதிரியான இடங்களை தான் இப்ப வந்து இவன் அடிச்சுட்டு இருக்கான் சோ எதுக்காக இந்த மாதிரி பண்றானா அந்த ஜாக்ன்றவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்கான் அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க போல அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அந்த ஜாக்கும் பாத்தீங்கன்னா இவன் அம்மா கூட சின்ன வயசுல ஒன்னா படிச்சவர் தான் இப்ப கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம பார்க் இருக்கான்ல அவன் வெளியே போய் அவனோட ஃப்ரெண்டை அவனும் ஒருத்தனை மீட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு வந்து அப்படியே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட்டை கழட்டும் போது அப்படியே அவனோட உடம்பு முழுக்க வெறும் கீரலாக இருக்குது ஸோ இது இவனுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒன்றுமே புரியல இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல் ரூமில் தான் இருப்பான் அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அந்த பிரின்ஸ்பல் வந்துட்டு என்னப்பா தண்ணி கீழே வடிஞ்சு ஓடிட்டு இருக்குது அதை கூட பார்க்காம நீ ஊற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சாரி சார் நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன யோசனையில் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் சார் ஆக்சுவலாக உங்களுக்கு மின்னோட அம்மாவை பற்றி தெரியும்ல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது என்ன நீ அவங்கள பற்றிலாம் கேட்குறா அதுவும் இல்லாமல் அவங்க இந்த ஸ்கூலில் படித்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு எனக்கு அவங்கள பற்றிலாம் எதுவுமே தெரியாது வேணும்னா அவங்க அப்பா கிட்டே கேட்டுப்பாரு அவர் அவங்க கூட க்ளோஸாக தான் இருந்தாங்க தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னோட அப்பாலாம் அதை பற்றி பேச மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில பிரின்ஸ்பல் நிற்பார் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மின்னும் உள்ளே வந்துட்டுருப்பான் அப்படி வரும்போது நம்ம மின்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள பற்றினா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பிரின்சிபல் இந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன் பாக்குறாரு அது என்னன்னா நம்ம ஆளுங்க ஏழு பேருமே சேர்ந்து இப்போ பிரசன்ட் லைஃப்ல ஒரு ஸ்டோர் ரூம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்டோர் ரூம்ல நம்ம மின்னோட அம்மா இருந்திருப்பாங்க அப்போ அவங்களை பாக்குறதுக்காக பிரின்சிபல் போயிட்டு ஏதோ பேசிட்டு இருந்திருப்பாங்க ஆனா மின்னோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து அப்படியே அவங்களோட தலையில வந்து கை வைக்கிற மாதிரி தெரியுது சோ இந்த இடத்துல இந்த பிரின்சிபலோட இன்டென்ஷன் என்ன இவர் தப்பா நடந்துக்கு ட்ரை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஜங்க் இருக்கான்ல அவன் மறுபடியும் பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் போல அதனால அவனோட தலையிலயும் அடிபட்டு இருக்கு இது விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா வேக வேகமா அங்க போயிட்டு டே என்னடா பார்த்திருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருப்பான் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜியானோட பிரதர் வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கீழ கொட்டி இருப்பான உனோட ஃப்ரெண்ட் ஜங்க்தான் எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டு இருக்கான் இங்க பாரு அவனோட டேப்லெட்ஸ் எதுவுமே அவன் இல்ல அவனுக்கு அந்த மாதிரி ஒரு டிசீஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போயிருப்பான்ல அத பத்தி இந்த இடத்துல நம்ம ஜங்கு கிட்ட கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான் பட் இருந்தாலும் அதை கேட்காம அப்படியே சைலண்ட் ஆயிடுறான் இவன் எதுக்காக அந்த டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம தூக்கி போட்டான்னு சொல்லி நானாதான் கண்டுபிடிக்கணும் இவங்ககிட்ட இருந்து கேட்டு கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மனசிலே வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே அந்தத்துக்கு வரானுங்க ஏன் என்னடா ஆச்சு உனக்கு எதுவும் இல்ல நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட கேட்டு இருப்பானுங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்க பெட்ல உட்காரலான்னு சொல்லி போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம மின்னு கத்துறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் தான் தூங்கிட்டு இருக்கான் போல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி வலியில எந்த பின்னாடி தட்டுங்கடா அப்பதான் வலி குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் வந்து தட்டிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்து பிரேக் டைம்ல நம்ம ஜே இருக்கான்ல அவ வந்து ஒரு சாவிய வந்து போட்டோ எடுத்து குரூப்ல போடுவான் இதை பத்தி எதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே எதுவுமே கேக்கல இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜங்க வாஷ்ரூம்ல இருந்துகிட்டு அவனோட கையில இருக்கக்கூடிய அந்த பேண்டேஜஸ் எல்லாத்தையுமே அப்போ அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே மட்டுமே தெரியுது அவனோட கையில எங்கேயுமே சின்ன காயம் கூட இல்ல இருந்தாலும் அவன் எல்லாத்துக்குமே பேண்டேஜஸ் போட்டுருக்கான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னு தெரியல அந்த பேண்டேஜஸ் எல்லாத்தையுமே கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இன்னொரு பேண்டேஜஸ் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி சுத்தமா ஒண்ணுமே புரியல இப்ப கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஜெய் இருக்கான்ல அவன் வந்து ஒரு சாவி கூட போட்டோ எடுத்து குரூப்ல போட்டிருப்பான் அது எதுக்கான சாவின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்திருப்பாங்கல்ல அந்த ரூம்கான சாவி தான் போல மறுபடியும் அதை இவன் ஓப்பன் பண்ணிட்டான் போல அதனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வரும்போது இவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம உள்ளேயே சைலண்டா இருந்திருப்பான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்கிருந்து போற மாதிரி சும்மா சவுண்ட் போட்டு கொடுப்பாங்களா காலில் உடனே ஜேவோ இங்கிருந்து போகாதீங்க நான் உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது அவனுங்களே சும்மா நடிச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள வந்து ஒன்னா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம நைட் இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஜே இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா நைட் அவன் வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அவனோட அப்பா இருக்கார்ல ஸ்டெப் ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி நீ கோல் விளையாட வந்தல அந்த நேரத்தில் என் கூட வேலை பாக்குறவங்க நீ ரொம்ப நல்லா விளையாடுறதா சொன்னாங்க அதனால நான் இன்னொரு டைம் கோல் விளையாட போனாலும் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகேமா இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம ஜேவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அந்த வேலை எப்படியோ இந்த விஷயத்தெல்லாம் நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டே அவன் ரொம்பவே நல்ல பேர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச கையோட நம்ம ஜே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அவங்கள மீட் பண்ண போகிறான் எல்லாருமே சேர்ந்து நைட்டு நம்ம ஜியானோட ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேம் டைமில் நம்ம கிம்மோட அப்பா இருக்கார்ல அவரும் எலெக்ஷனில் வின் பண்ணதுக்காக எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இவனுங்க எல்லாருமே பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ நம்ம மின் இருக்கான்ல அவன் மட்டும் நம்ம கிம்மோட வீட்டுக்கு போயிருக்கான் அவன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் இப்போ அடுத்த சீன்ல இல்லை நம்ம ஜியானோட ரூமில் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும் ஜோஹனும் இருப்பாங்க அப்போ நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா அவன் சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு நம்ம ஜோஹனும் கேட்டே இருக்கான் ஏ யார் அது யார் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட நேமை சொல்லவே மாட்டான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிம்மோட வீட்டில் தான் இப்போ மின் இருக்கான் அதனால் நைட் சாப்பாடுக்காக நம்ம கிம் வந்து சமைச்சிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிம் பாட்டுக்கு பாத்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவான் பட் அவன் ஆக்சுவலாக பாத்ரூமுக்கு போக மாட்டான் அந்த இடத்துல நம்ம கிம் அப்பாவோட ஸ்டோர் ரூம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் அம்மாவை பற்றின விஷயம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான் இது நம்ம கிம் கிமும் பார்த்துட்டான் டே என்னடா பண்ணிட்டு இருக்க சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அவன் அங்கிருந்து கூட்டு போயிடுறான் பட் இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று தேடி தான் உள்ளே வந்திருக்கான் அப்படின்றது நம்ம கிம்முக்கும் தெரியும் இருந்தாலும் அதை பற்றி அவன் அவ்வளோ கேட்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மின் வந்து சொல்கிறான் என்ன மனுச்சிடறா நான் வேற விஷயத்துக்காக தான் அவனோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிமும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்டா நீ அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது உன் அம்மாவுக்காக தானே நீ வந்திருக்க அதனால தான் நான் இதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மின்னும் சரி ஓகே இருந்தாலும் என்னை மனுச்சிடு உனக்கு கேட்காம நான் அந்த மாதிரி போய் பார்த்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி மனுப்பு கேட்குறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டா வாங்குறது அப்புறம் நம்ம கிம் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு அந்த டேப்ரி கார்டு இருக்குல்ல அதான் நம்ம மின்னோட அம்மா லவ் லெட்டர் மாதிரி கிம்மோட அப்பாவுக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க அந்த டேப்ரி கார்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன பேப்பர்ல அதுதான் வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான் இந்த விஷயத்த பத்தி நம்ம மின் கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம கிம் அவனோட அப்பா கிட்ட போயிட்டு அப்பா அவங்களுக்கு என்ஜூனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதான் என்ஜூனா நம்ம மின்னோட அம்மா இவரு பாத்தீங்கன்னா உடனே எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாதுப்பா யார் அது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு அவங்க ஸ்கூல் படிக்கும்போது போது இவரு கூடவே ஸ்காலர் ஸ்காலர்ஷிப்புக்கு செலக்ட் ஆனவங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் இவர் ரிஜெக்ட் பண்ணது இது எல்லாமே அவருக்கு தெரியும் தெரிஞ்சுட்டே எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம் இதை பற்றி அவரோட அப்பா கிட்ட எதுவுமே கேட்காம அப்படி அங்கிருந்து வந்துடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோஹன் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே போகும்போது யாரோ ஒருத்தன் அவனை கிராஸ் பண்ணி போறான் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஜியானோட பிரதர் தான் ஸோ அவன் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜோஹன் ஒரு குரூப்பான ஆளுங்க திருடிட்டு போகிற மாதிரி பார்த்துருப்பான்ல அந்த திருட்டு கும்பல் கூட தான் நம்ம ஜியானோட பிரதர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கான் போல இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹனும் ஜியோன் கால் பண்ணி டேய் உனோட பிரதர் பாரு மறுபடியும் அந்த திருட்டு கேங்கோட சேர்ந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனு சொல்றான் அவனுக்கு வேற பயங்கரமா ஃபீவர் இருக்கு போல அதான் இன்னைக்கு ஸ்கூல்கே வரல இப்போ அடுத்து நம்ம மின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜே இருக்கான்ல அவன் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்டோர் ரூமோட சாவி வாங்கிட்டு போறான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பியானோ இருக்கும் இந்த பியானோ தேடி எதுக்காக வந்திருக்கானா நம்ம மின்னோட அம்மா எஞ்சி இருக்காங்கல்ல அவங்க அந்த டேப்ரி கால்ல நம்ம கிம்மோட அப்பாவுக்கு ஒரு விஷயத்த தெரியப்படுத்திருப்பாங்க எனக்கு பிடிச்ச பியானோவில் உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் அதை போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய அந்த பழைய பியானோவில் ஏதாவது கிடைக்குதா என்ஜிஓட ஏதாவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக வந்திருக்கான் இவன் பாட்டுக்கு வந்துட்டு அந்த பியானோவை அந்த பக்கம் இந்த பக்கம் நோத்தி தூக்கி தேடிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க அவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறான் அது வேற யாரும் கிடையாது நம்ம மின்னு தான் டே நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்போ இந்த ரூமுக்குள்ள வந்தியோ நான் அப்பயே வந்துட்டேன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம மின்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகமா இருக்குது இதுக்காக இவன் பியானோ தேடிட்டு இருக்கான் ஒருவேளை தன்னோட அம்மா விஷயமா ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அந்த பியானோவில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான் இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவன் வந்து மறுபடியும் அந்த திருட்டு கும்பல பாக்குறான் அப்ப அதுல ஒருத்தன் ஹெட் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல அதான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜோஹனுக்கு லிப்ட் கொடுத்து கூட்டு போயிருப்பான் அவனை பார்க்கும்போது இவனுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அது என்னன்னா நம்ம பார்க் இருக்கான்ல அவன் ரொம்ப நாளாவே அவனோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான் அது ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது எதுக்காகன்னா கிராஜுவேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கோடாம எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்வெட்டரை அப்போ நம்ம பார்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக கையில் ஒரு ஸ்வெட்டர் வச்சிருப்பான் இது யாருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது என்னோட ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் வேறு வழி இல்லாமல் ஒரு டைம் அந்த திருடங்க கூட போயிருப்பான்ல அப்போ அந்த திருட்டு கும்பலில் இருக்க அவனும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்வெட்டர் தான் போட்டிருப்பான் ஒருவேளை வேலை இவன் தான் அந்த பார்க்கோட ஃப்ரெண்டாக இருப்பானா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் உடனே பார்க்கு கால் பண்ணி டெய் உனோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவனை நீ இன்னைக்கு பார்க்க போறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறானா ஏய் அவனை பார்க்காதரா நான் கொன்றுவேன் அவன் நல்லவன் கிடையாது இதுக்கப்புறம்லாம் நீ அவன் கூட சேராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உன்னை இவனோ ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் நம்ம ஜோஹன் கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஜோஹன் என்ன நினைச்சானே தெரியல வேக வேகமா போயிட்டு நம்ம பார்க்கோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை பார்த்துட்டு டேய் உனக்கு பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்கும் அவனும் ஆஹ் தெரியுமே இந்த லூஸ் மாதிரி இருப்பான் இந்த ஸ்கூல்ல சைக்கோன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்களே அவன் தானே அப்படின்னு சொல்லும் இவன் பாத்தீங்கன்னா அப்படியே கோவத்துல ஒரே குத்து விட்டுறான் விட்டோன்னா அவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுச்சு என்னடா அடிச்சான் அப்படின்ற பாத்துட்டு இருக்கும் போது இங்க பாரு இதுக்கப்புறம் பார்க்கு கூட சேர்ந்து சுத்துறத நான் பார்த்தேன் அவனை கொன்றுவேன் அவனுக்குள்ள சேரக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து போறான் அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி நம்ம பார்க்க கிட்ட கேட்கறான் டே என்ன வெளியே கிளம்பல அப்படின்னு கேட்கும் போது இல்லடா நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் டே உனக்கு கொஞ்சமோ அது அறிவு இருக்கா நான் தான் அவனை பார்க்க போவாதுன்னு சொன்னல சரி இப்போ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஒரு இடத்த சொல்றான் உடனே நம்ம ஜோகன் அவனை தேடி ஃபாஸ்ட்டா அங்கே போறான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க கிட்ட கத்திட்டு இருக்கான் டே ஏன்டா சொன்னா கேட்க மாட்டா இப்ப எதுக்காக நீ அவனை பார்க்க வந்த அவன் நல்லவன் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டே என்னடா வளர அவன் நல்லா வந்தான் அதான் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை காட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஜோகனும் அப்படி திரும்பி பார்க்கறான் பார்த்தா அது வேற யாரும் கிடையாது அது நம்ம பார்க்கோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸோ நம்ம பார்க்குக்கு பார்க்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அவனே அவனோட இமேஜினரியான ஒரு பர்சனாலிட்டி கூட தான் பேசிட்டு இருக்கான் போல இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம முன்ன தான் காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா இப்போ அவனோட எரிஞ்சு போன வீடு இருக்குல்ல அவனோட அம்மா இறந்து போன வீடு அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இவன் நேத்து அந்த ஸ்டோர் ரூம் குள்ள போயிட்டு அந்த பியானோல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருப்பான்ல அவன் அம்மா ஏதாவது வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவனுக்கு ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அந்த லெட்டர் தான் இப்போ இங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் சோ அதுல என்ன எழுதிருக்குன்னா மிஸ்டர் கூவ நம்பாத அவர் வந்து ஒரு பேட் பர்சன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க சோ மிஸ்டர் கூனா வேற யாருமே கிடையாது அது அந்த பிரின்சிபல் தான் இதை வந்து நம்ம கிம்மோட அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம மின்னோட அம்மா எழுதியிருக்காங்க ஸோ அந்த பிரின்சிபல் அப்படி என்ன பண்ணாரு எதுக்காக என்னோட அம்மா அவரை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ கட் பண்ண அடுத்து நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க அது என்னன்னா நம்ம மின்னோட வீடு எரியிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க் இருக்கான்ல அவன் வந்து யாரோ ஒருத்தங்கள மீட் பண்ணிருப்பான் அப்போ நம்ம மின்னோட அட்ரஸ் கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் அதை கேட்டுட்டு நம்ம பார்க்கும் பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் ஆனா ஏற்கனவே நடந்த விஷயத்துல இருந்து நீ என்ன காப்பாத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் அப்படியே சில விஷயங்களை நினைச்சு பாக்குறான்

ரிஃப்லெஷனே பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான்ல இது நம்ம ஜோஹன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்ல நம்ம ஜியோனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் அப்படி இந்த பார்க்கு என்னாச்சுன்னே தெரியலடா பைத்தியம் மாதிரி அவனை அவனே ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான் நான் வேற அவனோட ஃப்ரெண்டு வேற ஒருத்தன் நினைச்சிட்டு அந்த திருட்டு கும்பலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வேற அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியோன் வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம பேசுற மாதிரியே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவனுக்கு ஹெவியான ஃபீவர் போல தெரியும்னு சொல்லிட்டு இவனும் அவனை வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட்ஸு டானிக் இதெல்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வந்துடுறான் ஆனா நம்ம ஜியோனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கூட சரியாகவே இல்ல அதனால அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம் இருக்கான்ல அவன் அப்படியே ஒரு ரூமுக்கு போலான்னு பாக்கும்போது அந்த இடத்துல உண்டு அப்பா இன்னொரு ரெண்டு மூணு பொலிட்டீஷியன்ஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு அதாவது அந்த கிராமத்துல ரீடெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சோ அந்த நேரத்துல அந்த கிராமத்து மக்களோட வீட்டு எல்லாத்தையுமே இடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க இதை பாத்துட்டு இவன் அப்படியே வெளியே வந்துடுறான் அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா நம்ம கிம்முக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன சார் அந்த ரீடெவலப்மெண்ட் திட்டம் தானே அப்படின்னு போது இவரும் ஒரு மாறி நின்று முழிச்சிட்டு இருக்காரு ஆமாப்பா அதுதான் நீ அதை பத்திலாம் கண்டுக்காத உன்னோட ஸ்டடிஸ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியும் அவர் வந்து போய் சொல்லிட்டு இருக்காரு மக்கள் கிட்ட அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்த தான் போறாரு டே கிம் உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது அதனால நீ அதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜியோன் தனியா தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ஓனர் இருக்காருல்ல அவர் வேற அவனை பாக்குறதுக்காக வராரு வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோட பேசிட்டு இருக்காரு டேய் நான் கூடி சீக்கிரத்தை எல்லாத்தையுமே வித்தரலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் ஆச்சு ஏன் விற்கிறீங்க பின்னா ரீடெவலப்மெண்ட் திட்டம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கையிலேருந்து கண்டிப்பா பிடிங்கிருவானுங்க அந்த பொலிட்டீஷன்ஸ் ஸோ சோ அதுக்கு முன்னாடி நான் வித்துக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம இருப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அங்கிருந்து கிளம்புவார் அதுக்கப்புறம் இதை கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஜியோன் மயக்கம் போட்டு கிடக்குறான் டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஜியோனை பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அது வேற கொஞ்சம் காஸ்ட்லியான இடம் மாதிரி தெரியுது அவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு வந்திருக்கிறது ஒரு தொற்று நோயாண்டா கொஞ்ச நாளைக்கு உன்னை தனிமையாக இருக்க சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம இந்த இடம் வேற கொஞ்சம் காஸ்ட் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தெரியுது எவ்வளோ செலவு பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனை பார்க்கறதுக்காக நம்ம ஜங்கு வரா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஜியோனு ஏன்டா டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே நீ தூக்கி போடுற அந்த இடத்துல அவன் டேப்லெட்ஸ் நான் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜியோன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நான் எதுக்காக அதை தூக்கி போட்டேன்னு சொன்னால் கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுரா நீ ஆல்ரெடி என்ன வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தப்பாக கூட நினச்சிட்டு இருக்கலாம் அதுவும் இல்லாமல் நான் எதுக்காக அதை தூக்கி போடுறேன் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் இப்போ அடுத்து நம்ம ஜேவோட வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ஜேவோட பிரதர் இருக்கான்ல ஸ்டெப் ஃபாதரோட பையன் அவன் வந்துட்டு நம்ம ஜேவோட அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது அதனால ஏன்டா அப்படி கூப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா செம்மையா திட்டுறாரு அதனால அவனும் ஆ கூப்பிடுறப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கோவத்தோட பேசிட்டு அப்படியே கிளம்புவான் ஸ்கூலுக்கு அப்போ அவனோட ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜேவோட அம்மா போறாங்க அவனுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கறதுக்காக ஆனா அவன் பாத்தீங்கன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுறான் ஏன்னா அவனுக்கு நம்ம ஜேவையும் பிடிக்காது அவன் அம்மாவையும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் சோ கீழே விழுந்த அந்த கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜே தான் வந்து பொறுக்கிட்டு இருக்கான் அவனோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான் இன்னொரு பக்கம் ஸ்கூலில் நம்ம ஜோஹன் இருக்கும்போது போது எதிர்ச்சியாக நம்ம பார்க்கையும் மீட் பண்ணுவான் ஆமா என்னடா நேரோட ஃப்ரெண்டை பார்க்காம உடனே போயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு நான் செம்ம காண்டாகிது ஏ பார்க்கு ஒழுங்காக இருந்திருக்கும் நானே ஆல்ரெடி உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன் நீ தேவை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ஜியோனை போய் பார்த்துட்டு வரலாமா அவன் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு சொல்கிறான் ஏன்னா லாஸ்ட்டாக அவன் நம்ம ஜியோனை பார்த்துட்டு வந்திருப்பான்ல அதனால தான் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கான் போல அவனை மறுபடியும் நம்ம எப்படி போய் பார்க்கறது ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி

சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் என்னடா சொல்கிறா என்ன வச்சுருந்தாங்க உங்கள் அம்மா அந்த பியானோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா ஒரு லெட்டர் தான் வச்சுருந்தாங்க அந்த லெட்டரில் பிரின்ஸ்பல் வந்து ஒரு கெட்டவர் அவர் நம்பாத அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு ஸோ என்னோட அம்மா அதை பற்றி உன்னோட அப்பா கிட்டே தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த பிரின்ஸ்பல் அப்படி என்ன பண்ணாருன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிற மாதிரி என்னோட அம்மாவும் ஒரு கெட்ட போனாலாம் இருந்திருக்க மாட்டாங்க இந்த ரூமர் எப்படி பரவச்சு உண்மையாக இதை யார் பரப்பணுதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு இமோ நானும் கூட சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா இதுவாக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி விஷயம் கிட்ட சொல்றேன் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜங்கு இருக்கான்ல அவன் வந்துட்டு நம்ம ஜியானோட அந்த ரூமுக்கு வரா அந்த கண்டெய்னர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு அப்போ நம்ம ஜியான் பாத்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரி இல்லாம படுத்துட்டு இருப்பான் இருந்தாலும் நம்ம ஜங் வெளியே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் அப்படியே பக்கத்துல போய் உட்கார்றான் சொல்லுடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ஜங்கு இப்பதான் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது எதுக்காக அவன் அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிடாம தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆக்சுவலா இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது போது என்னோட அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அவன் அப்பையில இருந்தே அந்த அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பான் பட் இருந்தாலும் யாருமே வந்து அவங்க கிட்ட கேரிங்கா இருந்திருக்க மாட்டாங்க அவன் அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த அந்த மாதிரி ஸோ அன்புக்காக அவன் ஏங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் நம்மளோட அம்மாவையே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஆசிரமத்திலேருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து அப்போ அந்த ஹாஸ்டல் ஏடி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்க ஒரு அம்மா மாதிரி கேரிங்கோட பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஜியான் கிட்ட சொல்லி இதனால தாண்டா இதனால தான் நான் அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிடல எனக்கு மயக்கம் போட்டு விழுற மாதிரி அந்த டிசீஸ் இருக்கிறதுனால தான் எல்லாருமே என் மேலே கேரிங்காக இருக்கீங்க இல்லைனா எனக்கு யாருமே துணையா இருக்க மாட்டீங்க இப்போ வேணா எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆறு பேரை கூட எடுத்துக்கோங்க நான் எப்பயாவது கீழே விழுந்து அடிபட்டு இருந்துச்சுன்னா நீங்க தானே ஒன்னே வந்து என்ன பாத்தீங்க அப்ப எனக்கு அந்த கேரிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு அதுதான் வேணும் நான் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எங்கேயுமே மயக்கம் போட்டு விழ மாட்டேன் நீங்களும் வந்து என்ன கேரிங்கோட கூட பாத்துக்க மாட்டீங்க சோ அதுக்காக மட்டும் தான் அந்த டேப்லெட்ஸ் சாப்பிடல உனக்கு புரியும் நினைக்கிறேன் நான் எதனால இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஜியானுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம ஜங்க நினைச்சு அழுதுகிட்டு இவன் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம மின்ன வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எதுக்காகனா எங்கேயோ பீச் ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கடை வந்து தீ எரிஞ்சிருச்சு அதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு டேஷ் கேம் வீடியோவில் வந்து இவன் ரெக்கார்ட் ஆயிருப்பான் அந்த கடைக்கார லேடி கூட இவன் பேசிட்டு இருக்க மாதிரி ஸோ அதை பார்த்துட்டு இந்த போலீஸ்காரங்களும் இவன் தான் ஏதோ இந்த லேடி கூட சண்டை போட்டுட்டு வெறியில அந்த மாதிரி அந்த கடையை பார்த்த வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இப்போ வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவனும் சொல்றான் ஆக்சுவலாக நான் அந்த லேடி கூட சண்டெல்லாம் போடல அவங்க சும்மா தான் என் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க ஒரு மாதிரி திருவி திருவி விசாரிச்சுட்டே இருக்காங்க இவன் தான் குற்றவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவனோட வீடு எரிஞ்சிச்சு இல்ல அப்ப இவனோட அம்மா என் எஞ்சுவோம் வந்துட்டு அந்த வீட்டுல எரிஞ்சிருப்பாங்க அதுக்கே இவன் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ எங்கேயோ ஒரு கடை எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இவன் தான் அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கும் நம்ம ஜே மட்டும் ஒரு மாதிரி கதறிக்கிட்டே இருக்கான் எனக்கு நல்லா தெரியும் மின் வந்து நேத்து கடற்கரை ஓரமா இல்ல அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த கடையை பத்த வச்சிருக்க முடியும் அவன் வேற ஒரு இடத்துல இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களும் கேக்குறானுங்க ஏன்டா நீ எதை வச்சு மின் அதை பண்ணிருக்க மாட்டான் சொல்லி சொல்லி இவ்வளவு பேசுறா அப்படின்னு கேட்கும்போது இவன் எதுவுமே பேசாம இருந்து போயிடறான் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது டேரக்டா பாத்தீங்கன்னா நம்ம மின்னோட அப்பாவே அங்க வந்துட்டு செம்மையா கத்தி விட்டுறாரு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என் பையனை இப்படி விசாரிப்பீங்க நீங்க என்ன ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என் பையனை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்க எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா திட்டிட்டு தன்னோட பையனை கூட்டு போயிடறாரு சோ கேன்டீன்ல உட்காந்து அவனுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு டேய் நம்ம பேசாம வேற எங்கயாவது போயிடலாமாடா ஏன்னா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம எங்கயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு உன்ன வந்து பிளேம் பண்ண மாட்டாங்கல்ல இப்ப பண்ற மாதிரி அதனால தான் நான் சொல்றேன் நம்ம வேற எங்கயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லப்பா நான் வர மாட்டேன் நம்ம அம்மா இந்த இடத்துல தான் நம்ம கூட வாழ்ந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்தால அவ்வளவு ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட்டு வர முடியாது என்ன ஆனாலும் சரி நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனும் முடிவா சொல்லிடுறான் இப்போ அடுத்த நைட் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நம்ம ஜே பாத்தீங்கன்னா அவனோட மொபைலை கையில வச்சுட்டு இருக்கான் அதுவும் அவனோட மொபைல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களை ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது அது வேற யாரும் கிடையாது நம்ம மின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாஷ் பேக்ல கூட பாத்துருப்போம் இதே மாதிரி தான் நம்ம மின்ன வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பான் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஜேவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவனோட பிரதர் வந்து சொல்லிட்டு இருக்கான் எல்லார்ட்டுமே ஏண்டா நீயும் அந்த மின்னும் என்ன லவ் பண்றீங்களா அவன் இருக்கிற இடத்த நீ எதுக்காக ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்கா அதுவும் இல்லாம போலீஸ் கிட்ட போய் நீ எவிடன்ஸ்லாம் எல்லாம் வேற கொடுத்துருக்க அந்த கடற்கரை ஓரமா இருந்த கடை போய் இவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக தேவையில்லாம அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் அவனை வாட்ச் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா செம்மையா திட்டி விட்டுறாரு இதெல்லாம் நீ பண்ணியாடா ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு ஒழுங்கா இந்த வீட்ல இருக்கிறதா இருந்தா இரு சரியா இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சோ ஆக்சுவலா என்ன மேட்டர்னா நம்ம ஜே வந்து மின்னோட பெர்மிஷனே இல்லாம அவனோட மொபைல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் இறக்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான் போல ட்ராக் பண்ணி சோ அந்த டிராக்கிங் டிவைஸ் யூஸ் பண்ணி இவன் போய் போலீஸ்ல நேற்று எவிடன்ஸ் கொடுத்திருக்கான் போல நேத்து நைட்டு அந்த கடை எரிய லொகேஷன்ல இவன் இல்ல வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனியா ரூமுக்கு போயிட்டு நம்ம மின்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் டே என்னடா பண்றா எனக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாம டேய் ஒழுங்கு மரியாதையா அந்த ட்ராக்கரை ரிமூவ் பண்ணிரு இல்லைன்னா நான் உன்னை சா வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இவனும் அதை கேட்டுட்டு என்ன இவ்வளவு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்க அவன் பாத்தீங்கன்னா அதை அட்டன் பண்ணவே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேற வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட இமேஜினேரி ஒரு உருவம் இருக்குல்ல அந்த ஃப்ரெண்டு சீக்ரட் ஃப்ரெண்ட் அவன் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கான் நேரம் ஆக ஆக இவனுக்கு வேற பைத்தியம் முத்திட்டு போயிட்டே இருக்கு இப்ப கட் பண்ண அடுத்த நாள் மின்ன அந்த ஸ்டோர் ரூம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அந்த இடத்த வந்து ஃபுல்லா லாக் பண்ணிருக்காங்க எதுக்காகனா அன்னைக்கு அந்த கடற்கரையோடமா இருக்கக்கூடிய கடை ஏறியறப்போ இவன் வேற ஒரு லொகேஷன்ல இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான்ல நம்ம ஜே அது என்ன லொகேஷன் இந்த ஸ்கூல் தான் அது சோ அன்னைக்கு நைட்டு அவன் இந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான் அதுவும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு சோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம பிரின்சிபலுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால தான் இதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபோட்டோஜும் காட்டிட்டு இருக்காரு நம்ம கிம் கிட்ட உண்மையாவே அவன் அன்னைக்கு நைட்டு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் அந்த நேரத்துல இந்த பிரின்சிபலை பார்த்து நம்ம கிம் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான் அது என்னன்னா நம்ம மின்னோட அம்மா எஞ்சி இருக்காங்கல்ல அவங்க அந்த பியானோல மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல ஒரு லெட்டரா அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் கூட கிம் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த பிரின்சிபல் வந்து ஒரு கெட்டவர் அவர்கிட்ட பாத்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுதான் சொல்லியிருப்பான்ல அது வந்து இப்போ இவனுக்கு ஞாபகம் வருது இவர் உண்மையாவே மின்னோடமா எஞ்சு சொன்ன மாதிரி ஒரு கெட்டவரா தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜே வந்துட்டு மின்ன போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான் டே என்ன அந்த ட்ராக்கரை கூட ரிமூவ் பண்ணிட்டுடா நான் சத்தியமாக அதுக்கப்புறம் அவனை ட்ராக் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்மையாக காண்டாயிடறான் நீ என்னை போட்டு கொடுத்துட்டில்ல நான் அதுக்கப்புறம் அவன் கூட எதுவுமே பேச மாட்டான் ஒழுங்க ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஸோ என்ன மேட்டர்னா நம்ம மின் அன்னைக்கு நைட்டு ஸ்கூலில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்ல போலீஸ் ஸ்டேஷனில் அது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால தான் நம்ம பிரின்ஸிபலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் வந்து லாக் பண்ணிட்டாரு அந்த விஷயம் நம்ம மின்க்கு ரொம்பவே பிடிக்கல அதனால தான் இப்போ இவன் மேலே கோவமாக இருக்கான் ஸோ இந்த இடத்துல நம்ம ஜே வந்து மின்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போகிறத நம்ம மின்னோட பிரதரும் பார்க்குறான் ஆக்சுவலாக அவனும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் நினைக்கிறான் போல ஸோ இதை பார்த்துட்டு அவள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்டுமே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கான் என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியல இப்போ அடுத்து நம்ம மின் பார்த்தீங்கன்னா டேரக்டாக பிரின்ஸ்பலை போய் மீட் பண்ணுறான் அந்த நேரத்தில் பிரின்ஸ்பல் வந்து சொல்லிட்டு இருக்காரு உனக்கு ரொம்பவே தைரியம் அதிகம்டா அன்னைக்கு நைட்டு நீ இந்த ஸ்கூலுக்கு தனியாக வந்திருக்க ஏன்னா இந்த ஸ்கூலில் அதுவும் அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட ஒரு பேய் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுவும் என்ன மாதிரி பேய் தெரியுமா தன்னோட புருஷனையும் மகனையும் தவிக்க விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு கேவலமான பெண்ணோட ஆவிதான் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் அப்படியே டேரக்டாவே நம்ம மின்னோட அம்மாவை தான் சொல்லிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே மின்னுக்கு செம்மையா கோவம் வந்துருது என் அம்மாவை பத்தி உனக்கு என்னையா தெரியும் என் அம்மா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பு தப்பா பேசினாங்களா அது எல்லாமே ஒரு ரூமர் தான் இதுக்கு காரணம் யாரு அது மட்டும் இல்லாம அவங்க உண்மையாவே அந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணு கிடையாது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் கொஞ்ச நாள்ல வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது போது உனக்கு இப்போ இருக்கிற இமேஜ் என்ன நீ ஒரு கொலகாரன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நீ வேற உண்மையை கண்டுபிடிச்சு வேற சொல்ல போறியா அதை எல்லாரும் நம்பிடுவாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ப வைப்பேன் யா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி மரியாதை எல்லாம் இல்லாம பேசுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல வந்துட்டு இவங்க அம்மா எழுதினாங்கல்ல அந்த லெட்டரை நம்ம கிம்மோட அப்பாவுக்கு பிரின்சிபல் வந்து ஒரு நல்லவர் கிடையாது அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காட்டுறா இதை படிச்சுட்டு அவரும் சொல்றாரு உங்க அம்மா சொன்னதை கேளுப்பா நல்ல பயனாயிரு சரியா அவங்க பேச்ச மீறாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இதை வச்சு பார்த்தா இவர் உண்மையாவே ஒரு கெட்டவர் தான் போல அதனாலதான் உங்க அம்மா சொன்ன மாதிரியே இரு என் பக்கத்துல வராத அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ அடுத்து நைட் ஆகுது நம்ம ஜே வந்து மின்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு டோரை தட்டிக்கிட்டே இருக்கான் டேய் வெளியே வாடா அவங்ககிட்ட பேசணும் சாரிடா நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மனுப்பிக்கிட்டே இருக்கான் ஆனா பாத்தீங்கன்னா டோர் தொறக்கற மாதிரியே தெரியல உடனே இவனும் பாத்தீங்கன்னா சேடா இங்கிருந்து போயிடுறான் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம முன்ன காட்டுறாங்க இவனும் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டுருப்பான் ஆக்சுவலா இவன் இன்னும் ரூம்க்கே போகல போல அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது நம்ம ஜே கிட்ட இருந்து அது என்னன்னா இப்போ மட்டும் நீ என்கிட்ட வந்து பேசலன்னு வச்சுக்கோயேன் நான் கண்டிப்பா தூக்கு மாட்டிப்பேன்டா அதுவும் நான் இப்போ எங்க தெரியுமா சாக்கு போறேன் உனோட பழைய வீட்டில தான் எரிஞ்சு போன வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அப்படியே ஒரு மாதிரி பயத்துல அடிச்சு பிடிச்சி ஓடுறான் ஐயோ லூஸ் மாதிரி ஏதோ பண்ணி தொலைஞ்சிர போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஜே இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி சேடா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு நம்ம மின் வந்து மெசேஜ் பண்ணிருக்கான் டே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத ராவ உன்னை சா வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆக்சுவலாக அந்த மெசேஜஸ் எதுவுமே இவன் பண்ண கிடையாது அப்படி இருக்கும்போது இது யார் பண்ணிருப்பா அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக போய் என்ன தேடி மின் அந்த வீட்டுக்கு போயிருப்பா நான் உடனே அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான் ஸோ நம்ம மின் பார்த்தீங்கன்னா உடனே அவனோட எரிஞ்சு போன பழைய வீட்டுக்கு வேகமாக போனதுக்கு அப்புறம் அங்கே தான் தெரியுது அந்த இடத்துக்கு அவனை வர வச்சது வேற யாரும் கிடையாது நம்ம ஜேவோட பிரதர் இருக்கான்ல அவன் இவனை இந்த இடத்துல பார்த்தோன்னே நம்ம மின்னுக்கும் தெரிஞ்சு போயிருது அப்படின்னா நீதான் தான் ஜேவோட நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கல எதுக்காக நீங்கள் வர வச்சா அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு என்னோட அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ எனக்கு இருந்து அந்த ஜேவையும் பிடிக்கல அவனோட அம்மாவையும் பிடிக்கல அவங்க எப்படியாவது என் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும் இல்லனா அவங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்ப ரீசென்டா தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த ஜே வந்து மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் சும்மா உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சு எதனா டார்ச்சர் பண்ணலாம் அப்பதான் அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் டேய் உங்களோட விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போலான்னு பாக்கும்போது தடுத்து நிறுத்திட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவா அந்த இடத்துக்கு வந்துட்டு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கும்போது போட்டு அவனும் அப்படியே போறான் ரெண்டு பேரும் போலான்னு பாக்கும்போது நம்ம ஜேவ பாத்தீங்கன்னா போட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் டேய் நான் ஒன்னு என்ன பண்றேன் இவன தானே போட்டு அடிக்கிறேன் நீ கிளம்பிங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லும் அவன் பாத்தீங்கன்னா போகாம பதிலுக்கு நம்ம ஜேவ அடிக்கிறதுல இருந்து அவனை தடுக்கிறான் அந்த நேரத்துல அவன் சொல்றான் அவனோட அம்மா இந்த இடத்துல தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லனா நீ அவங்க எரிச்சிட்டியா என்ன எல்லாம் அவனா வெளியே அப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னோட அம்மாவை பத்தி இவன் இந்த இடத்துல பேசும்போது மின்னுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது அதனால ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை பொறுத்துக்க முடியாம இவன் போட்டு அடிச்சிடறான் சமயம் உடனே அந்த பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் வேற அங்க ரெண்டு பேர் இருந்திருப்பானுங்க போல அவனுங்க வந்து இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க டே டேய் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா இது அப்படியே போய் பிரின்சிபல் கிட்ட காட்டுறோம் அதுக்கப்புறம் நாளைக்கே இந்த மின்ன வந்து ஸ்கூலை விட்டு தூக்க போறாங்க தூக்கனதுக்கு அப்புறம் அந்த ஜே தனியா இருந்து சாக போறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மின்னு பாத்தீங்கன்னா அது எதையுமே கண்டுக்காம ஒரு கட்டத்துக்கு மேல கல் எடுத்து அவன் அடிக்க வரான் டே டே என்னடா பண்றா டே அதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது போது நம்ம ஜேவும் பாத்தீங்கன்னா வந்து தடுக்கிறான் இல்லடா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க மறுபடியும் வெளியே வந்து ஒரு மிரரை பார்த்து அவனுடைய இமேஜினரியான கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது யாரோ ஒருத்தங்க கல் எடுத்து அந்த கண்ணடியை வந்து அடிக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹன் தான் ஸோ எதுக்காக வந்து இப்படி பண்ணுறானா ஏன்டா அவனுக்கு சொன்னால் ஒரு டைம் புரியாதாடா எத்தனை டைமில் சொல்லுவாங்க அது வெறும் கட் அது உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டிகிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க அதாவது மின்னோட அம்மா அந்த வீட்டில் எரிஞ்சு போயிருப்பாங்கள்ல அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க அது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜெய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கர் மூலமாக நம்ம மின்ன வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அவனோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பான் அதுக்கப்புறம் ஏதோ அவனை பார்த்து பயந்து வந்திருப்பான்ல வெளியில் ஆட் ஸோ அதை தான் இப்போ நமக்கு கண்டினியூவாக காட்டுறாங்க அவன் வீட்டுக்குள்ளே போய் அப்படி என்ன பார்த்து பயந்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான் யாரோ கேப் போட்டிருக்க ஒருத்தன் இவங்கிட்ட வந்து ஒரு சாவி கொடுத்துருக்கான் இது மின்னோட வீட்டு சாவி தானே இது எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் என்ன பேசினான்னு தெரியல அதை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அந்த வீட்டு சாவியை எடுத்துக்கிட்டு இவன் நம்ம மின்னோட வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனில் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அது வேற புரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அந்த கேஸை வேற யாரோ ஒருத்தங்க பிடிங்கி விட்டுருக்காங்க இதை உடனே இவனுக்கு பதற்றமாயிருது ஐயோ வீடை யாரோ ஒருத்தங்க வெடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் வெளியே போலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க உள்ள தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது கால் மட்டும்தான் அப்படி தெரியுது ஸோ இதை பார்த்தோனே இவன் இன்னும் பயந்துடுறான் அது வேற யாரும் கிடையாது நம்ம மின்னோடு அம்மா எஞ்சு தான் இருந்தாலும் இவங்கள இப்படி பார்த்த உடனே இவனுக்கு மனசே கேட்கல அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருப்பான் சோ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ கட் பண்ணா ப்ரெசென்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஜேவோட பிரதர் இருக்கான்ல அவன்தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க சொல்லுப்பா நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சார் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா ஜே வந்து அந்த மின்ன ஃபாலோ பண்ணி அவனோட வீட்டுக்கு போயிருந்தான் சார் எரிஞ்சு போன வீட்டுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தேன் சார் அந்த நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அப்புறம் என்ன வேற அந்த மின் அடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த மின் என் பிரதர் ஜேவ வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாக்குமூலம் கொடுக்குறான் ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் இருந்தாலும் நமக்கு கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல இருந்து காட்டுறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்து நம்ம ஜேவோட பிரதர் இருக்கான்ல அவன் வந்துட்டு நம்ம ஜேவோட பிசியை யூஸ் பண்ணியிருப்பான் ஏன்னா அது மூலமாக இருந்துதான் நம்ம மின்னுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான் ஜே மெசேஜ் பண்ணுற மாதிரியே இங்கே பாரு நீ மட்டும் என்கிட்ட பேசலைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் உங்க அம்மாவோட வீட்லயே அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் நம்ம மின்னும் பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்திருப்பான் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சண்டைலாம் போட்டிருப்பாங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம மின்னு அந்த கல்லை எடுத்து ஜேவோட பிரதர் அடிக்கலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஜேவோ வந்து தத்துருப்பான்ல அதனால் அவனும் சைலண்டாக இருப்பான் பட் இருந்தாலும் கடைசியா என்ன யோசிச்சானு தெரியல மறுபடியும் ஒரு மாதிரி கோவத்தில் நம்ம ஜேவே தள்ளி விட்டுட்டு அவனோட பிரதரை அடிக்கலான்னு சொல்லி போகும்போது தெரியாதனமா நம்ம ஜே மறுபடியும் தடுக்க வந்து அவனோட தலையிலே அடிச்சிட்டான் அப்படியே ரத்தம்லாம் அங்கே தெரிச்சிருக்கோம் நம்ம மின்னுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல இவன் ஏன்டா நடுவில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படியே உடஞ்சு போய் விழுந்துட்டான் ஸோ அப்படின்னா இதான் நேற்று நைட்டு நடந்திருக்கு போல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மின் மின்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க தான் நேற்று ஜேவ அட்டாக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கிட்டே இருக்கும்போது இவன் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கான் சார் இந்த மாதிரி எதுவுமே பேசாம உங்க பையன் சைலண்டாவே இருந்தார்னா இவரு தான் அந்த குற்றத்தை பண்ணான்னு சொல்லி நாங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் மின் கிட்ட பேசி பாக்குறாரு ஆனா நம்ம மின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசுற மாதிரி தெரியல சைலண்டாவே இருக்கிறான் இப்போ அடுத்து நம்ம மின்னுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பார்க்க வேற ஆளை காணும் பார்க் எங்க போனா நீ அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து ஜோஹன் கிட்ட கேட்கும் அவன் பாத்தீங்கன்னா சமையல் டென்ஷன்ல கத்தி விட்டுறான் டேய் அவனை பத்தி என்கிட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று நைட்டு தான் இவன் கல்லாம் எடுத்து அடிச்சிருப்பான் அந்த கண்ணாடியா ஏன்னா நம்ம பார்க் வந்து கொஞ்சம் வியடாக நடந்துக்கிறான்ல அந்த கேரக்டர் வந்து இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் அவனை பற்றியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கோவத்தில் கத்திகிட்டு இருக்கான் இருந்தாலும் ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுறான் நம்ம பார்க்கு கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பேசிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கும் அந்த மெசேஜை பார்க்குறான் பார்த்துட்டு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் சைலண்டாகவே உட்காந்துக்கிறான் ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது நேற்று நைட்டு பயங்கரமாக திட்டிட்டான்ல இருந்தாலும் நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த இமேஜினேரியான கேரக்டர் கிட்ட பேசிட்டே இருந்திருப்பான்ல அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கறான் நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையா நான் தான் தெரியாம பேசிட்டு இருக்கனா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறான் சோ கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அவனோட கான்ஷியஸ்க்கு வர மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு மிரர்ல அவனோட மொபைல் எடுத்து அடிச்சிட்டான் சோ எதுக்காகனா நீ வந்து உண்மை கிடையாது நீ வந்து ஒரு போலி அப்படின்னு தான் இப்ப அதை பண்ணிருக்கான் சோ அதை வச்சு பார்த்தா இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போது போல இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேக்கு வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ ஓரளவுக்கு கண் முடிச்சுட்டான் எழுந்த உடனே நான் மின் கிட்ட பேசணும் அவனுக்கு போன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனோட அம்மா கிட்ட கேட்கும் அவங்க வந்து இல்ல வேணாம்ப்பா அவங்க கிட்ட இப்ப எல்லாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவை பாக்குறதுக்கு பண்றதுக்காக அவனோட பிரதர் அந்த இடத்துக்கு வரான் நடந்த எல்லாத்துக்குமே வந்தா காரணம் இருந்தாலும் ரொம்பவே இன்னசென்டா அந்த இடத்துல இருப்பானா இதை பார்க்கும் நம்ம ஜேவுக்கும் ரொம்ப கோபமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவோட அம்மா அவங்ககிட்ட சொல்லிட்டு போறாங்க நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் நம்ம ஜே பாத்தீங்கன்னா உரைச்சு பார்த்துட்டே இருப்பான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம மின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடா மறுபடியும் எரிஞ்சு போன அவன் வீட்டுக்கு தான் போறான் அங்க போயிட்டு நேற்று நைட்டு நம்ம ஜேவை வந்துட்டு அடிச்சிருப்பான்ல அந்த இடத்துல ரத்தம் கூட கிடக்கும் அதை வந்து ஒரு மாதிரி சேடா பாத்துட்டு இருக்கான் நான் தேவையில்லாம அவனை வந்து அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஜங்கும் ஜோஹனும் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு அந்த நேரத்தில் நம்ம ஜங் வந்து ஜோஹனை வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட வந்து கேட்டே இருப்பான் டே வாடா நம்ம போயிட்டு பார்க்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏய் என்ன விட்ரா நான் எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனு செம்மையாக கத்து விட்டுறான் ஏன்னா அவனுக்கும் வந்து ரீசென்ட் டைம்ஸில் பார்க்கோட கேரக்டர் பிடிக்கல போல அதனால தான் அவனை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் இவன் வந்து விடாமல் கேட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு கட்டத்தில் காண்டாயிருது அதனால ஓப்பனாக எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான் டே அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசீஸ் இருக்குடா அவன் ஏதோ லூஸ் மாதிரி இமேஜினரியாக ஒரு ஃப்ரெண்டை வச்சு பேசிட்டு இருக்கான்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது தான் இவனும் பார்த்தீங்கன்னா அடுத்த அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபோன்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க கூடாம பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னோட பையன் ரீசென்ட் டைம்ஸ்ல யாருக்கோ சேட் பண்ணிட்டே இருந்தான் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரட்டா அவனுக்கு யாரோ ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லி அடிக்கடி அவனை பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டே இருந்தான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ரியலா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு நேத்து தான் டாக்டர் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த ஃப்ரெண்டை வந்து மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் அந்த டாக்டர் சொல்றாங்க இல்ல நம்ம வந்து எதுக்கும் கொஞ்சம் அவனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதனால நீங்க மறுபடியும் அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல டாக்டர் எக்ஸாம் வேற போயிட்டு இருக்குது அவன் அதை படிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேணா நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜங்க காட்டுறாங்க இவன் அவன் அம்மா வீட்டுல இருக்கும்போது அவனோட அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து சொல்றான் அம்மா கண்டிப்பா இந்த ஏரியா வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண போறாங்க அதனால நம்ம எல்லாருமே வெளியே தான் போக போறோம் சோ அதனால அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட இடத்த வந்து மாத்திக்கலாம் வேற எங்கேயாவது போய் தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கடா போய் தங்குவேன் நம்ம கிட்ட காசு வேற இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இது கேட்டு இவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான் அம்மா என்ன சொல்றேன் திரும்பி பாரு பாப்பகளாக கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி உங்ககிட்ட காசு கொடுத்தேன் நீ கூட நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே அது இல்லாமல் சேவிங்ஸ்க்காக நான் உங்ககிட்ட தனியாக ஒதுக்க கூட சொன்னேன் நீயும் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியம்மா இப்போ நம்ம இப்படி பேசுகிறா டேய் ஆமாடா சொன்னேன் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆனால் அதெல்லாம் எங்கே நின்றுச்சு இந்த வீட்டுக்கான ரெண்டு காசு அது மட்டும் இல்லாமல் உங்க அப்பாக்கான மெடிக்கல் காசு அப்புறம் வீட்டு செலவு உன் தம்பிக்கு படிப்பு செலவு உனக்கு செலவு இது எல்லாத்துக்குமே போயிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுத்து ஏமா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோமா அந்த பணம் எல்லாமே இப்போ என்னமோ இப்படி சொல்கிறேன் என்ன கேட்டுருக்கணும் நீ என்ன கேட்காம நீ எப்படிமா செலவு பண்ண பண்ணாத நீங்க எல்லாருமே இப்படி கஷ்டப்படலாம் ஆனா நான் எதுக்காக கஷ்டப்படணும் சொல்லு நான் தானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அந்த பணத்தை அப்ப அந்த காசை செலவு பண்றதுக்கு எனக்கே உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவும் டே என்னடா ஜீவன் இப்படி பேசுற நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரியும்ல வேணும்னா உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பணக்காரனா இருக்கான்ல அதான் அந்த பொலிட்டிஷியனோட பையன் கிம் அவங்க கிட்ட வேணா காசு கேட்டு பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் மறுபடியும் கத்தி விட்டுறான் மா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காதமா மறுபடியும் நான் தான் உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்ல போதும் இவ்வளவு நல்லா இந்த குடும்பத்தை காப்பாத்தி நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் நீங்க என்ன கண்டுக்கிட்டீங்களா கண்டுகிட்டீங்களா

அடுத்து நம்ம ஜியான்னு அவன் தங்கிட்டு இருக்க அந்த கண்டெய்னர் இருக்குல்ல அதுக்கு மேல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் என்னடா பண்றது பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருமே தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்கீங்க எனக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் அவன் மட்டும் கிடையாது இது அவன் தெரியாம பண்ணான் இது ஆனா இது நடந்ததுக்கான முக்கிய காரணம் என்னோட பிரதர் இருக்கான்ல அந்த இருக்காங்களா பையன் அவன் தான் அப்படின்றமா சொல்லும் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே இவனுக்கு என்னன்னா செம்ம ஷாக் ஆயிருச்சு என்னமா சொல்றீங்க அவன் தான் இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா ஆமாடா தெரியும் பட் இருந்தாலும் அவன் பண்ண தப்பை நான் ஏன் தெரியுமா மறைச்சேன் ஏன்னா அவன் நமக்கு முக்கியம்டா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருக்கணும்டா அவன் ஒன்றும் நம்மளோட எதிரிலாம் கிடையாது நம்ம எதுக்காக அவனை மாட்டி விடணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவனை சேஃபா பாத்துக்கிட்டோம்னாலே அவனுக்கும் நம்ம மேல கொஞ்சம் அக்கறை வரும்ல இல்ல பிளீஸ் ராஜே இந்த விஷயத்த வேற யாருமே சொல்லிடாதா தயவு செஞ்சு இது அப்படியே அவனோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கெஞ்சிராங்க ஸோ இவனுக்கும் வேற வழி தெரியல சரி ஓகே நான் இந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன் இந்த தப்ப மின் பண்ணதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சைலண்டா இருந்துடுறான் அடுத்து நைட் ஆகுது நம்ம ஜியோனை பார்க்கறதுக்காக ஜோஹன் பார்த்தீங்கன்னா அவனோட கண்டெய்னருக்கு வந்திருக்கான் பட் அந்த நேரத்தில் நம்ம ஜியோன் அப்போ கூட மேலே தான் இருந்திருப்பான் போல இவன் கதவை தட்டுறதை பார்த்துட்டு அவன் கீழே இறங்கி வரான் ஸோ வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏ என்னடா நான் அவனை எங்கெல்லாம் தேடி இருந்தேன் நீ என்னமோ மேலே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தியா என்னோட அப்பா என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அவனோட அப்பா அவன் அடிச்சிட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பா பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவனோட அம்மா பணத்தை வேஸ்ட் பண்ணாங்கல்ல அதே காண்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கான் போல அந்த கோவம் எல்லாத்தையுமே இவன் மேலே காட்டிக்கிட்டு இருக்கான் உங்க எல்லாருக்குமே உங்களை பத்தி மட்டும் தான் அக்கறை மேல யாருமே அக்கறை பண்ண நான் எப்பயுமே ஹாப்பியா தான் இருப்பேன் நான் இங்க என்ன நிலமையில இருக்கேன் எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க ஒழுங்கா இங்கிருந்து போயிருந்து தனியா விட்டுரு அப்படின்ற மாதிரி அவன் சம்ம கோபமா கத்தி விடும்போது ஜோஹனுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல டி நான் இப்போ என்னடா பேசிட்டேன்னு சொல்லி இப்படி பேசுறா சரி ஓகே நீ சொல்றதும் கரெக்ட் தான் உனக்கு உன்னோட பிரச்சனை தான் பெருசு அடுத்து அவங்க கேட்டு கேட்டு போனா உனக்கு என்ன நீ உன் பிரச்சனையை கட்டிட்டு அழுவு நான் இதுக்கப்புறம் வந்து உங்க எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அவனும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான் இப்ப நம்ம ஜியான் பேசினதை கேட்டுட்டு இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கும் பார்க்கும் பக்கம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம ஜங்குக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நம்ம பார்க்க வந்துட்டு இமேஜினரியா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயமெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வந்துட்டு என்ன அவன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் அவன் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறான் என்னை விட்டு போ எதுக்காக என் கூடவே எந்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல உட்கார்றா என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க ஏ நீ நிஜமாவே உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாடா நான் உண்மைதான் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லடா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னு சொன்னல அவன் ஆக்சுவலா உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது கேரக்டரா இமேஜினரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இதை வச்சு பார்த்தா இப்போ நம்ம ஜங்கையும் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரியான கேரக்டர் மாதிரி தான் இவன் நினைச்சுக்கிட்டான் போல அதனால தான் இந்த மாதிரி போக சொல்லியிருப்பான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கே புரியுது பார்க்கோட நிலமை வந்து நம்ம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு இவனோட டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதான் தூக்கி போட்டுட்டே இருந்திருப்பான் அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே இவன் இப்ப இன்டேக் பண்ண ஆரம்பிக்கிறான் எதுக்காக நம்ம பார்க்கோட நிலமை இப்ப ரொம்ப மோசமா இருக்குது அதனால இந்த ஸ்கூல் டைம்ல நம்ம ஜங்கு தான் அவனை வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படி இருக்கும்போது இவனே அந்த டேப்லெட்ஸ் சாப்பிடாம அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டானா நம்ம பார்க்க யார் பார்த்துக்க முடியும் அதனால தான் ஃபர்ஸ்ட் இவனோட ஹெல்த் கண்டிஷனாக கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் பார்க்க பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம மின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஜேவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு நிறைய பழம்லாம் கொடுக்குறாரு நான் என்னோட பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம அந்த பழத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஏ என்ன வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க உன் பையன் திமிர எடுத்து என் பையனோட மண்டையை உடைப்பான் நான் உன்னை ஈஸியாக மன்னிச்சு விட்டுருமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா எல்லாருமே இப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கூல் ஸ்கூல்ல தனியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் யாருமே கூட இல்ல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பான் அந்த நேரத்துல பிரின்சிபல் சொன்னதான் அவனோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு அவர் என்ன சொல்லிருப்பாருனா நம்ம மின் இருக்கான்ல அவன் வந்துட்டு ஜேவ கல்ல வச்சு அடிச்சதுனால நம்ம மின்ன வந்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க சோ தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான் அவன் இந்த ஸ்கூலை விட்டு போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போகும்போது நம்ம கிம்மோட அப்பா இருக்கார்ல அவரை பாக்குறான் பாத்துட்டு அவர்கிட்ட ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம பார்க் வேற வந்துட்டு வாடா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏய் நீ இங்கே நான் கிமோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு வரேன் நீ அது வரைக்கும் இங்கே உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிமோட அப்பா ஏதோ ஒரு மீட்டிங்காக வந்திருக்கார் போல அதனால நம்ம ஜங்கு எடுத்த உடனே போய் அவரை பார்க்காம வெளியே வெயிட் தான் பண்ணிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அவர் அந்த மீட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வெளியே வருவாரு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவாரு உடனே ஒன்று போயிட்டு சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தடுக்க வராங்க இருந்தாலும் நம்ம கிமோட அப்பா பரவாயில்ல விடுங்க எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கான் என்ன சொல்றான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதை கேட்கிறாரு சார் நான் தான் பக்கத்துல ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்றேன் நீங்க இப்ப ரீசென்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தீங்கல்ல இந்த ஏரியாவெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களோட ஆசிரமம் தான் போகும் அதனால அங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாம் பாதிக்கப்படும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அவங்க எல்லாம் தங்குறதுக்கு நான் இன்னொரு இடத்த பார்த்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது சார் இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கேட்கிறான் என்னப்பா சொல்லு சீக்கிரம் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் ஆல்ரெடி எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா நீங்க ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரி அவனை பாக்குறாங்க என்னடா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிமோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவனை தட்டி கொடுத்துட்டு இருந்து போயிடுறாரு இப்போ அடுத்த சீன்ல நம்ம பார்க்க தான் காட்டுறாங்க இவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம ஜங்கோட ஆசிரமம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் பட் அந்த இடத்துல ஒருத்தர் பாத்துட்டு இவன் செம்மையா ஷாக் ஆயிட்டான் ஏன்னா அது வேற யாரும் கிடையாது நம்ம பார்க்க சின்ன வயசுல இருக்கும் ஒரு சைக்கோ ஒரு சின்ன பையனை கொடுமைப்படுத்திட்டு இருக்க மாதிரி பாத்துருப்பான்ல அந்த சைக்கோ தான் இவன் அப்போ நம்ம பார்க்க அங்க நிக்கிறத அவன் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்துல சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம் எனக்கு தெரியும்டா பார்த்தா சின்ன தெரியும் பார்த்து பயந்து ஓடுனது நம்ம பார்க்கு தான் சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்போ நம்ம பார்க்க கரெக்டாக அடையாளம் பார்த்து எனக்கு அப்பயே தெரியும்டா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ இதை கேட்ட உடனே நம்ம பார்க்குக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு எப்படா இப்போ வரைக்கும் எனக்கு நம்மள ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடுறான் மழை தான் பேஞ்சிட்டு இருக்குது சின்ன வயசுல எப்படி அவனை பார்த்து பயந்து ஓடனானோ அதே மாதிரி ஓடிட்டு இருக்கான் அப்போ மழை பேஞ்ச மாதிரி தான் பேஞ்சிட்டு இருக்குது இப்போயும் இப்படி அவன் பயந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த கார்னர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் போட்டிருப்பாங்களே ரவுண்டா அந்த மிரரை வந்து பார்க்கறான் அப்படி அவன் பார்க்கும்போது இவனோட ரிஃப்ளெக்ஷன் அதான் அந்த இமேஜினரியான கேரக்டர் தெரியுது செய்தியை அந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா இங்கிருந்து ஓடிடுறா அப்பதான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனா நம்ம பார்க்க அதை கேட்கற மாதிரி தெரியல நான் தான் ஓடினாலும் அந்த சைக்கோ கில்லரோட இமேஜினேஷன் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவனோட கெட்ட மெமரிஸ் எல்லாமே எனக்குள்ள இருக்கிறதுனால தான் உன்ன மாதிரி ஒரு இமேஜினரியான கேரக்டர் கிட்ட வர நான் பேசிட்டு இருக்கேன் லூசு மாதிரி நான் வாழ்ந்தா ஒன்னு நிம்மதியா வாழணும் இல்லைன்னா செத்துடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கையினால வாழ முடியாது இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த சைக்கோ கில்லர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடக்கூடாது அவனை எதிர்த்து நான் போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ இப்படி சொன்ன உடனே அந்த இமேஜினரியான கேரக்டரும் அவனை விட்டு மறைஞ்சு போற மாதிரி தெரியுது ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம பார்க்கக்குள்ள அந்த பயம் மட்டுமே தான் இருந்துச்சு அந்த சைகோவை நினைச்சு அதனால தான் இவன் இந்த மாதிரி இமேஜினரியான கேரக்டர்லாம் நினைச்சுக்கிட்டு அதுகிட்ட பேசிட்டு இருந்திருப்பான் சோ இப்போ இவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு அந்த சைகோவை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் அந்த இமேஜினரியான கேரக்டர்ஸ் மறைஞ்சிருச்சு சோ இது ஒரு பக்கம் இருக்கா இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மின்னோட வீடு எரிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சோ நம்ம ஜோஹன் இருக்கான்ல அவன் வந்து அவனோட ஃபேமிலியை பத்தி நினைச்சு பார்க்கறான் அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா இருக்கும் இருக்கும்போது அவனோட ஃபேமிலியெல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு போல அதனால இவனோட அப்பா வந்து அந்த அம்மாவையும் தங்கச்சியும் துரத்தி அடிச்சிட்டாரு ஸோ இது எல்லாத்தையுமே இவன் நினச்சி ரொம்ப சேடாக இருக்கும்போது இவங்கிட்ட யாரோ ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவனோ ஏய் நீ சொல்கிறது உண்மையா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் தயவு செஞ்சு என்னோட ஃபேமிலி மட்டும் மட்டும் ஒன்னா சேர்த்துரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவன் யாருன்னே தெரியல ஆனால் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் ரெண்டு மூணு பேர்கிட்ட இவன் வந்து பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவன் யார் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இவன் என்ன சொன்னான்னு தெரியல அதை நம்ம ஜோஹனும் கேட்டுட்டு டேரக்டா பாத்தீங்கன்னா நம்ம மின் இருக்கான்ல அவனை போயிட்டு வீட்டுக்கு போக விடாம தடுத்து அவங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான் சோ இந்த பிளாஷ் பேக் நம்ம இதுக்கு முன்னாடியே பாத்துருப்போம் இவன் எதுக்காக நம்ம மின் அப்படி தடுக்கிறானா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மின்னோட வீடு வெடிக்க போகுது இல்ல அதுல இவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவனை இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் பட் இது எல்லாமே நம்ம ஜோஹன் தெரிஞ்சு பண்ண கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவன் பேசினான்ல அவன் சொல்லி தான் அதெல்லாம் பண்ணிருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு பிரசண்ட காட்டுறாங்க நம்ம பார்க்க தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் சோ எதுக்காக அதை பண்ணானே தெரியல இவனோட பேரண்ட்ஸும் ரொம்பவே பதற்றமா அப்படியே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தன்னோட பையனுக்கு என்ன தெரியாம இப்போ அடுத்த சீன்ல நம்ம கிம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருப்பான் சோ எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு வகையில அப்படியே பிரிஞ்சுட்டாங்கல்ல அதனால இப்போ இவன் மட்டும் தனியா இருக்கிறான் சோ இவனால முடியல அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளவு நாள் பழகிட்டு இப்போ யாரு கூடயும் பேசாம இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இவனுக்கு அதனால அப்படியே அழுதுக்கிட்டே நம்ம பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல சம்ம வேகமா ஓடிட்டே இருக்கான் அப்படியே ஓடிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு இடத்துல படுத்துறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கு கூடையும் ஜியான் கூடயும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இருப்பான் இருந்தாலும் நம்ம மின்ன இந்த ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஸ்கூலுக்கு போயிட்டான்ல அதுதான் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அதை நினைச்சு ஒரு பக்கம் சோகமாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹனு அப்படியே நம்ம ஜேவை போய் மீட் பண்ணுறான் அவன் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டான் போல அதனால தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் இவன் அவன் இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜோஹனும் போய் கேட்குறான் டே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ நல்லா இருக்கல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு நிஜமாவே மின்னு தான் அவன் அடிச்சானடா சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாகவே இருக்கிறான் இதனால நம்ம ஜோஹனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அதனால எதுவுமே கேட்காம சரி ஓகேடா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது நம்ம கிம்மோட அப்பா ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் ஸோ இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரீடெவலப்மெண்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம கிம்மோட அப்பாவும் சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க நான் அவங்க எல்லாருமே போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா இது எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அப்போ வேற வழி தெரியல நான் அந்த மாதிரி போய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன் பட் இருந்தாலும் நான் கண்டிப்பா இந்த ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை வந்து தடுப்பேன் என்னை நம்புங்க நான் இதுக்கு முன்னாடி போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா அப்படியே முட்டிலாம் போட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி மனுப்பு கேட்டுட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது அவங்களுக்கே மனசு கேட்கல கூட்டத்தில் இருந்து ரெண்டு பேர்லாம் ஐயோ என்னப்பா இப்படி எல்லாம் மனுப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவரை வந்து தூக்கியே விட்டுறாங்க சோ இந்த இடத்துல நம்ம கிம்மோட அப்பா இப்படி ஆக்டிங் விட்டது எல்லாத்தையுமே நம்ம கிம்மோ ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கான் எங்க அப்பா என்னோட அப்பாக்குள்ள இவ்வளவு நடிப்பு திறமை இருக்கும்னு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த டிராமா எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிம்மோட அப்பா மறுபடியும் அவரோட ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு நான் இப்போ பண்ண எல்லாத்தையுமே இன்னைக்கே நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ண சொல்லு நாளைக்கு காலையில் இதான் ஹெட்லைன்ஸில் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அப்போ தான் இதை பார்த்துட்டு இவர் நல்லவர்னு சொல்லி இன்னும் நிறைய பேர்லாம் ஓட் போடுவாங்கல்ல அதனால தான் இவருக்கு எதிராக ஒரு கெட்டதே நடந்தால் கூட அதை வந்து அவருக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பொலிட்டீஷியன்ஸ்னால இப்படி தான் இருப்பாங்க போல அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் இருப்பார் அவர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தில் அந்த கண்டெய்னர் இருக்க இடத்த வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் கெஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஏன்னா ஒன்ஸ் நம்ம இந்த ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் இருந்தாலும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோ இப்போ அந்த கண்டெய்னர் சைட கிளியர் பண்ணிருந்தா நான் இப்போ இவங்க கிட்ட கெஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கிம்மோட அப்பா சொல்லியிருந்தாருல அந்த கண்டெய்னர் சைடு அப்படின்னு சொல்லி அவர் எதை மென்ஷன் பண்றாருனா நம்ம ஜியோன் தங்கிட்டு இருக்கான்ல ஒரு கண்டெய்னர்ல அதை தான் சொல்லியிருக்காரு ஸோ அவன் இருக்கிற அந்த இடத்த தான் நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல இது எல்லாமே நம்ம கிம்முக்கும் இப்போ தெரிய வருது அவன் ஏன்னா எல்லாத்தையுமே கேட்டிருப்பான் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்கான் என்ன அங்கிள் இவர் பேசிட்டு இருக்காரு என்னோட ஃப்ரெண்ட் ஜியோன் தங்கியிருக்க அந்த இடத்த வந்து இவர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அத ரிமூவ் பண்ண அவன் எங்க போய் தங்குவான் கிம்மு எனக்கு எல்லாம் புரியுது புரியுதுரா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் மட்டும் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் கை வச்சு பேசுறாரு சோ இதனால இந்த இடத்துல நம்ம கிம்முக்கு செம்மையா கோவம் வருது அவன் அப்பா மேல இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச வெளியே நடந்து போயிட்டு அப்போ அந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல வந்து பாக்குறான் அப்ப அதுல நம்ம ஜோஹன் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கூட சேர்ந்துட்டு இருக்கான் அதான் அன்னைக்கு கூட போயிட்டு ஒருத்தன் அடிச்சிருப்பான்ல அவன் கூட இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு சுத்திட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே நம்ம ஜியோனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் இதுக்காக இவங்களோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஜோஹனு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இவங்க கூட என்னடா சேர்ந்து சுத்திட்டு இருக்க உனக்கு வேற ஆளு ஆளுங்களே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன பாக்கா என் மேல இதுக்காக நீ அவ்வளவு அக்கறப்படுறா அதான் உனக்கே தலைக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்குல்ல நீ போய் அதை பாரு இதுக்காக என்னோட பிரச்சனை நீ வந்து தலையிடுறா அவங்க அவங்க பிரச்சனைய அவங்க அவங்க பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது ஓ அன்னைக்கு நான் கோவத்துல பேசினதான் இப்ப இவன் பேசிட்டு இருக்கான் போல அப்படின்னு வச்சுட்டு டேய் ஜோஹனு அன்னைக்கு நான் ஏதோ என்னோட அம்மா மேல இருந்த கோவத்துல உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருந்தா நீ போய் அதை பெருசா எடுத்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இல்லடா நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ அன்னைக்கு கரெக்டா தான் பேசிருக்க அவங்க அவங்க பிரச்சனையா அவங்க அவங்களே பாத்துக்கலாம் நீ நான் என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருட்டு கும்பலோடு சேர்ந்து இவன் கடற்கரை ஓரமா நிற்கும் போது அந்த கும்பல்ல இருந்த ஒருத்த வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் ஏய் ஜோஹனு நீ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட பேசிட்டு இருந்தல ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் ஜியோனு என்ன இப்போ அதுக்கு இல்லடா நேத்து வந்து யாரோ ஒருத்தங்க அவனை காரை விட்டு ஏத்துற மாதிரி நான் பார்த்தேன் அதுல இருந்து அவன் தப்பிக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையா ஷாக் ஆகுறான் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம ஜோஹனோட எல்லாம் அப்படியே காயம் ஏற்பட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம கிமு கேட்கிறான் டி எப்படி ராச்சு உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் அது வா அது ஒன்றும் இல்லடா நேற்று ஒரு கார் என்னை நோக்கி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு அந்த டிரைவர் சரியாக பார்க்கல போல இல்லை குடிச்சிருப்பானா என்னன்னு தெரியல அவனை என்ன விட்டு ஏத்துற மாதிரி வந்திருந்தான் அப்போது அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானா பட் நம்ம கிம்முக்கு இந்த இடத்துல நல்லாவே தெரியுது நம்ம அப்பாவோட ஆளுங்க தான் ஏதோ இருக்காங்க போல இவனை அந்த இடத்துல இருந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சிட்டுருக்கான் ஸோ அதனால் நம்ம ஜோஹானை வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அவனுக்கு தெரியாத மாதிரி டே உனக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால நீ அந்த கன்டைனர்லெலாம் ஸ்டே பண்ணாதடா உன் அம்மாவோட வீட்டுக்கே போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து பாத்துக்கலாம்டா எனக்கு என்னடா ஆக போகுது யாரா என்ன என்னடா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் அசால்ட்டா இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இவர் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாரும் கிடையாது நம்ம பார்க் லாஸ்டா அந்த சைகோவை கண்டுபிடிச்சிருப்பான்ல நான் கூட சொல்லியிருப்பேன் அந்த சைக்கோ நம்ம ஜங்க் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைகோ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவன் கூட அதிகமா நம்ம ஜங்க் வந்து பேசிட்டே இருப்பான் அதனால இப்போ இவனுக்கு குழப்பமா இருக்குது ஐயோ ஏன் வேலையை விட்டு போனாரு நல்ல மனுஷன்

இருக்கு எதுக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ண உனக்கு முதல்ல என்னடா ப்ராப்ளம் நீ எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லி எதனால நீ இப்படி மாறின எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவ்வளவு நாளா நான் உங்க எல்லாரும் மாதிரியும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ கிடையாது ஒரு மாதிரி நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு அப்படி மெமரிஸ் எல்லாம் மண்டைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அதுல தப்பிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ ஆக்சுவலா இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு டூர் மாதிரி கூட்டு போயிருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவன் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சுட்டான் அப்போன்னு பார்த்து மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இவன் அந்த காட்டு பக்கத்தில் உடனே ஓட ஆரம்பிச்சிருப்பான் அப்போ ஒதுங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கும் அந்த இடத்துல போய் ஒதுங்கிட்டு இருந்திருப்பான் அப்போ உள்ள என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இவன் எட்டி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பையனை அவன் அப்படியே கை வாய்லாம் கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து இவன் தப்பிச்சு பயந்து ஓடி வந்திருப்பான்ல அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் இவ்வளோ நல்லா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கும் அவனோட மெமரிஸ் என்னோட மண்டைக்குள்ள வந்தாலே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் நான் அவனை மறுபடியும் பார்த்தேன் இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அவனை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நரக வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு

அந்த நேரத்தில் நான் மற்ற குழந்தைங்களை பிடிச்ச ஏதாவது கொடுமைப்படுத்தினாலும் அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட லைஃப்பில் திரும்ப வந்துடக்கூடாது நீ என்னை பார்த்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ்ல இருந்துச்சு மற்ற குழந்தைங்க கேடு கேட்டு போனாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸோ பல வருஷங்கள் கழிச்சு நீ மறுபடியும் நான் பார்த்துட்டேன் ஸோ நான் அவுட் ஆயிட்டேன் அதனால இப்போ மறுபடியும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நான் வேற ஒரு இடத்துக்கு போனோம் இதுக்கு மேல நான் மறுபடியும் உன்னோட கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எல்லா உண்மையுமே சொல்லும்போது நம்ம பார்க்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா போலீஸ்ல மாட்டி விடாம எங்கிட்ட இருந்து தள்ளி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சி என்னோட பேரன்ட்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட பேரண்ட்ஸ் மேல செம்மையா கடுப்பாக்கிறான் இப்படி இவன் இதை பற்றி யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ மறுபடியும் சொல்றான் நான் மறுபடியும் போய் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிறேன்டா நீ மறுபடியும் வந்து கண்டுபிடி சரியா ஏன்னா அது வரைக்கும் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன பார்க்காம இருந்தினாலே அவங்க வந்து எனக்கு பணம் கொடுப்பாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு இன்னும் அவன் பேரண்ட்ஸ் மேல ரொம்பவே சேடாக ஃபீல் வருது அதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிருக்கான் சரி உன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு அப்படியே ஒரு ஊசியை யூஸ் பண்ணி டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் தற்கொலை பண்ணியிருக்கான் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஐ மீன் தற்கொலை பண்ணியிருக்க ட்ரை பண்ணியிருக்கான் இதை பார்த்துட்டு இவங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாத்திருக்காங்க ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிட்டு நம்ம பார்க்க இன்னொன்னு சொல்கிறான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா எனக்கு அந்த சைகோவை நினைக்கும் போது கூட கோவம் வரலடா என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு பண்ணதை நினைக்கும் போது தான் எனக்கு காண்டாச்சு அந்த சின்ன பையன் அன்னைக்கு கடத்தி கொலை பண்ணது அந்த சைக்கோ தான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க அதை பண்ணாமல் என்ன பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை ஒரு ஓரமா தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க அவனும் அவனோட தப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கான் நிறைய சின்ன குழந்தைங்களை கட்டி கொடுமை பண்ணி கொலை பண்ணி இருந்திருக்கான் சோ அதனால தான் என்னோட பேரண்ட்ஸ் பண்ண தப்ப என்னால ஏத்துக்க முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது லூசு அவங்க கிட்ட போய் கூட சொல்லிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவன் போய் சொல்லல அவன் தான் கொலகாரன் சொல்லி போலீஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியா யாரா அது அப்படின்னு கேக்கும் அது வேற யாரும் கிடையாது உன்னோட ஆசிரமத்துல வேலை பாக்குறான்ல அவனே தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு வச்சு ஐயோ அதனால தான் அந்த சார் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சார் ஒரு சைக்கோ அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜங்காலையும் அதை ஏற்க முடியல அவங்க கிட்ட போயிட்டு நான் இவ்வளவு நாளா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பத்தி யோசிச்சுட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டே இருக்கும்போது அவனால அதை தாங்கவே முடியல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க சின்ன வயசுல மனதளவில் பாதிக்கப்பட வச்ச அந்த சைகோ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டியிருப்பாங்க அவன் வந்து நம்ம ஜங்குக்கு தெரிஞ்ச தான் சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசியிருப்பான் அவன் தான் இந்த சைகோவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு சோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அந்த நம்ம ஜியோனும் இருக்கான் நம்ம பிரின்சிபல் தான் கூப்பிட்டு இருப்பாரு போல ஏன்னா செலக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு அம்மா வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காரு இது வந்து நம்ம ஜியோவானுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மோட அப்பாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார் உடனே நம்ம ஜியோவனை பார்த்து தம்பி உனக்கு பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பா ரொம்ப நல்லா படிப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா உடனே இந்த பிரின்ஸ்பலும் உங்க பையனோட ஃப்ரெண்டாக தான் இவனும் இருக்கான் அப்படின்றவன் சொல்றாரா அது எல்லாத்தையுமே நம்ம கிம்மோட அப்பாவும் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இவன் தானே அந்த கன்டெய்னரில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆஃப்டர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜியோனை இவங்களே அவங்களோட காரில் கொண்டு போயிட்டு அப்படியே அவனோட வீட்டில் விடுறாங்க போறாங்க அவனும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான் சோ இந்த மாதிரி விட்டுட்டு போறது எல்லாத்தையுமே நம்ம ஜோஹனும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு தான் இருப்பான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட வீட்ல அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனுக்கு வந்து நம்ம கிம்மோட அப்பா கால் பண்ணிட்டு ஏதோ சொல்றாரு உடனே இவனும் பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டு இருப்பான் அப்படி போகும்போது நம்ம கிம்மும் பார்த்துட்டு சார் என்னாச்சு செய்ய அவ்வளோ வேகமா போறீங்க டே கிம்மு என்னால எதுவுமே போ அவங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியாதா ஆனா அவனோட ஃப்ரெண்ட் அந்த கண்டெய்னர்ல தங்கியிருக்கான்ல ஒருத்தன் அவனை தயவு செஞ்சு அங்கிருந்து வெளியே வந்த சொல்லு அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரா உடனே இவனும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான் என்னோட அப்பா ஆல்ரெடி ரீடெவலப்மெண்ட் திட்டத்துக்காக அந்த கிராமத்தில் ஏதோ பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வேலை ஜியான் தங்கியிருக்க அந்த இடத்த ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஜியானுக்கு கால் பண்ணுறான் ஆனால் அவன் எடுக்கவே இல்லை அதனால் அவர் வழி இல்லாமல் அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்கான் நம்ம ஜியானோட வீட்டுக்கு இந்த சேம் டைமில் நம்ம ஜியானோட வீட்டுக்கு வெளியில் ஜோகன் இருந்திருப்பான்ல அவன் பார்த்திங்கன்னா அவனோட அப்பாவை மீட் பண்ண போகிறான் அவர் என்னன்னா இப்போ வரைக்கும் குடிச்சிட்டே தான் இருக்காரு அவர் குடியை விடுற மாதிரியே தெரியல அப்பா நான் எவ்வளோவா சொல்லி பார்த்துட்டேன்ப்பா ஆனால் நீ குடியை விடுற மாதிரியே தெரியல அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பலார்னு என் கண்ணத்தில் அரைஞ்சல அன்னிலிருந்து என்னோட ஒரு காது வேற கேட்கல இது எல்லாத்துக்குமே நீ தான் பார்க்கணும் மட்டும்தான் காரணம் அது விடுனாலும் கேட்க மாட்டா அதனால நான் உன்ன விட்டுட்டு போற தவிர எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே வெளியே போறான் அப்படி போகும்போது அவனோட சிஸ்டருக்கு கால் பண்ணி ஒரு மாதிரி கோவத்தோட இதுக்கப்புறம் நமக்கு அப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இதுக்கப்புறம் அவன் அப்பாவை கண்டுக்க மாட்டான் போல இன்னொரு பக்கம் நம்ம ஜியோனை காப்பாத்துறதுக்காக கிம் வர சைக்கிள்ல பாஸ்டா வந்துட்டு இருப்பான்ல அந்த நேரத்துல விடாம நம்ம ஜியோனுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பான் கால எட்ரா எட்ரான்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பான் கடைசியா பாத்தீங்கன்னா அப்படியே காலை எடுத்துட்டான் டே டே எங்கடா இருக்க அப்படின்னு கேக்கும்போது நான் கண்டெய்னர் தான்டா இருக்கேன் அப்படியே அங்க இருக்காதரா உடனே வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா இவன் ஒரு வண்டி விட்டு ஏத்தன மாதிரி வந்துருச்சு ஆனா இப்படியோ அதுல இருந்து இவன் தப்பிச்சுட்டான் பட் இருந்தாலும் அவனோட போன மறுபடியும் எடுத்து பேசலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த போன் வந்து உடஞ்சிருச்சு இங்கிருந்து வேகமா போலான்னு சொல்லி பார்த்தாலும் சைக்கிளும் வேற பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு என்ன பண்றதுனே தெரியாம நமக்கு இவன் பாத்தீங்கன்னா இப்போ ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கான் சரியா இவன் ஓடி போய் நம்ம ஜியான் தங்கியிருக்க அந்த கண்டெய்னரை பார்க்கும் அது அப்படியே எரிஞ்சுட்டு இருக்குது இவனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே அவனை காப்பாத்துறதுக்காக இவன் அந்த நெருப்புக்குள்ளேயே போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான் சோ அப்பதான் நமக்கே தெரியுது நம்ம ஜியான் ஆக்சுவலா உள்ள இல்ல அவன் நம்ம ஜோஹன் கூட சேர்ந்து இப்ப நம்ம கிம பாத்தீங்கன்னா இழுத்துட்டு இந்த பக்கம் வரான் டேய் என்னடா ஆச்சுன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம கிம்முக்கே உயிர் வருது அப்பாடி நல்ல வேலை அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க நம்ம ஜியான் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஹன் அவனோட சிஸ்டர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஜியானோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பான் அப்படி வரும்போது அவனோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க ரெண்டு மூணு பேர்லாம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதனால உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானோட வாயை போத்திட்டு அவனை தனியாக கூப்பிட்டு வந்திருப்பான் ஏ என்னடாச்சு ஏன்டா என்ன இப்படி கூப்பிட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்போது அங்க பாரு அவன் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சு இருந்துகிட்டே அதை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு ஆளுங்க அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி அப்படியே அந்த கண்டெய்னரே எரிய விட்டுருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே நம்ம கிமோட அப்பா ஆளுங்க தான் ஏன்னா அவர்தான் இந்த வேலையவே பார்க்க சொல்லியிருக்காரு இந்த ஏரியாவில் சீக்கிரமாக ரீடெவலப்மெண்ட் திட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஜியான் தங்கியிருக்கா அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான வேலையை பார்த்துருக்காரு ஸோ இப்படி தான் நம்ம ஜியானும் தப்பிச்சிருப்பான் இப்போ இந்த விஷயத்தலாம் நம்ம கிமுக்கு சொன்னதுக்கப்புறம் அவன் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஓரமாக சேடாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானா அந்த நேரத்தில் நம்ம ஜோஹனுக்கு ஒரு டவுட் வருது ஆமா நீ இந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்ச வந்ததை பார்த்தா உனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் போல சொல்லுடா அப்படின்னு அந்த வேலையை பார்த்தது உன்னோட அப்பா தானே அவர்

தானே இப்போ அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வேறு என்ன வேணும் என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்கிறதுலாம் பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் தயவு செஞ்சு என்ன வேறு எங்கேயாவது கூட அனுப்பிடுங்க நான் அமெரிக்கா கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவனோட அப்பாவும் இதை கேட்டு சரி நீ அமெரிக்காவே போய் தொலை இங்கே இருந்தே என்னோட வேலைக்கு தான் நீ உழ வைப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட அப்பாவும் அமெரிக்கா அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மின் இருக்கான்ல அவனும் அவன் அப்பா கூட சேர்ந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி தெரியுது அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவனோட கையெல்லாம் கருப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க அவனோட வீடு எரிஞ்சு போன வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ளேயே அப்படியே அவன் அம்மாவோட மெமரிஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருப்பான் அதாவது அவன் அம்மா வந்துட்டு நம்ம கிம்மோட அப்பாவுக்கு அந்த டேப் ரிகார்டில் இருக்க பேப்பரில் சில கவிதெல்லாம் எழுதி அனுப்பியிருப்பாங்கல்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி எழுதியிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே தான் போட்டு எரிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸை கூட எரிச்சிட்டான் ஸோ இதுக்கப்புறம் அவன் அம்மாவோட மெமரிஸே அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணியிருக்கான் போல அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா கொரியா விட்டு கிளம்ப போகிறான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜியான் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி நம்ம மன்னிச்சிடுங்க ஒரு ஃப்ரெண்டாக இதுக்கப்புறம் அவங்க யாருக்குமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது நான் ஒரு பயந்தாங்கோழி மாதிரி பயந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே அங்கிருந்து போறான் இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மின்ன அந்த எரிஞ்சு போன வீட்டுல அவனோட அம்மா மெமரிஸ் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிருப்பான்ல இப்போ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அதுக்குள்ள பாத்து எரிஞ்சும் எரியாம இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கிறாங்க அது வேற ஒண்ணும் கிடையாது சாவி தான் அதான் எட்டாம் நம்பர் போட்ட சாவி இருக்கும்ல அதுதான் அந்த ஜாக்குன்றவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட கார்ல விட்டுட்டு போயிருப்பான்ல அதை கூட நம்ம மின் எடுத்திருப்பான் அதையும் தான் இதுல போட்டு எரிச்சிருப்பான் போல பட் இருந்தாலும் இது வந்து எரியாம இருக்கு சோ இதை வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அது வேற யாரும் கிடையாது ஜே தான் சோ இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம மின்னோட அம்மா வீடு எரியறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ் காட்டுறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க அதாவது நம்ம ஜியோன் இருக்கான்ல அவன் அவனோட பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு போயிருப்பான் அதுவும் யாரோட அட்ரஸுக்கு கொண்டு போக சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம மின் இருக்கான்ல அவன் வீட்டுக்கு வெளியில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம் ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அப்படியே கால் பண்ணி சொல்கிறான் இதுக்கு முன்னாடி கால் பண்ணவங்களுக்கு சார் நீங்கள் சொன்ன இடத்துல வந்து நான் வச்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு இந்த பெட்ரோலை இப்படி கொண்டு வர சொன்னதை பார்த்தா ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லை சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசாம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் அங்கே இருந்து போயிருப்பான் அப்படி அவன் கரெக்டாக அந்த இருந்து போகும்போது சரியா அந்த வீடும் வெடிச்சு ஏறி ஆரம்பிச்சிருக்கோம் இதை வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு இருந்துருப்பாங்க உடனே இவனும் பக்கமா போயிட்டு ஏய் அது நீ தானே நீதானே எனக்கு கால் பண்ணி அந்த பெட்ரோல் எடுத்துகிட்டு வர சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கான் சோ இவன் தான் அந்த மிஸ்ட்ரீஸான மேன் நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்துருப்போம்ல சோ இப்ப அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல தான் காட்டுறாங்க அப்படியே சில வருஷங்கள் கடந்து ஓடுது நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு நல்லா படித்து முடிச்சுட்டு மறுபடியும் கொரியாவுக்கே வந்துருக்கான் வந்ததுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வேலை செய்கிற ஆளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டான் ஏன்னா அது வேறு யாரும் கிடையாது நம்ம ஜியோன் தான் அவன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே உனக்கு மனசே கேட்கல அந்த நேரத்தில் அவனோட ஃபேஸை கூட பார்க்காம டக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் நம்ம ஜியோன் தங்கியிருந்த அந்த கண்டெய்னர் இருந்த இடம் இருக்குல்ல அங்கே போயிட்டு அவன் பார்க்க அந்த இடம் முழுக்க இப்போ ரீடெவலப்மெண்ட் திட்டம் நடந்துட்டு இருக்குது அதனால அந்த கண்டெய்னர் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க அப்போ நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்த சில ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல அதை பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி சேடாக இருக்கான் அப்புறம் இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார் அதில் இவனையும் கலந்துக்க சொல்லுவார் இவனு வேறு வழி இல்லாமல் கலந்துப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நைட்டு மறுபடியும் அந்த பங்குக்கு போய்ட்டு நம்ம ஜியோனை மீட் பண்ணுறான் அவனை பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவன் இப்போ வரைக்கும் அதே வேலை பார்க்குறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தங்கியிருக்கான் அந்த இடத்தலாம் போய் பார்க்குறான் அது ரொம்பவே சின்னதாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு நம்ம மின்னையும் போய் மீட் பண்ணுறான் அவன் கூட நல்லா சரக்குலாம் அடிக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் நல்லா போதை ஆயிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணி கூப்பிடுறாங்க ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க தான் அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா பேசி அப்படின்றமா மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஜே இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதுகிட்டே இருக்கான் ஏன்னா அவனுக்கு நம்ம முன்ன ரொம்பவே பிடிக்கும்ல அதனால தான் அவனை ட்ராக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான் மொபைலில் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் லாஸ்ட்டாக அவனை ஸ்கூலில் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் அவனை பார்த்ததே இல்லை ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்கறதுனால தான் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் அவனை கட்டி பிடிச்சி எல்லாருமே வந்துட்டாங்க இருந்தாலும் பார்க் மட்டும் ஏன்னா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான் அவன் இப்போ வரைக்குமே மன மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான் போல அதனால தான் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் ஸோ இவனோட இந்த நிலைமை பார்த்து கொஞ்சம் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க பட் இருந்தாலும் அடுத்து எல்லாருமே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு கடற்கரைக்கு போறாங்க அப்படியே நல்லா சுத்தி பாக்குறாங்க இருந்தாலும் நம்ம பார்க்குக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குளிர்ல நடுக்கம் வருது அதனால அவனுக்கு வேற ட்ரெஸ் போட்டு விடுறாங்க அப்படி போடும்போது நம்ம பார்க் அவனோட டி ஷர்ட்டை கழட்டுவானா அந்த நேரத்தில் நம்ம ஜே அவனோட உடம்புல இருக்கக்கூடிய சில கீறல்கள்லாம் எல்லாம் அதாவது நம்ம பார்க் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த சைக்கோட மெமரிஸ்லாம் வரும்போது அப்படியே அவனோட உடம்புலாம் போட்டு ஒரு அரிப்பான்ல அப்புறம் காதெல்லாம் சொல்லுவான் சோ அந்த ப்ராப்ளம் அவனுக்கு இப்போ வரைக்கும் இருக்கு போல அதனால தான் அந்த உடம்புல நகத்தெல்லாம் போட்டு கீறுன மாதிரி சில காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கும் பார்த்துட்டு இருக்கான் சோ இப்படி எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட சகஜமான வாழ்க்கைக்குள்ளேயே போறாங்க நம்ம கிம்மும் பாத்தீங்கன்னா அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் அப்போன்னு பார்த்து திடீர்னாவா ஒரு நாள் ஒரு ஃப்யூனர்ல நடக்கிற இடத்துக்கு வரான் யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி அங்க போக சொல்லிருப்பாங்க நம்ம ஜியோன் தான் அதை சொல்லியிருப்பான் யார் இந்த ஃபியூனர்ல இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாதான் தெரியுது அது நம்ம மின்னு இதை பார்த்த உடனே ஒன்னுமே புரியல செமையா ஷாக் ஆயிடுச்சு அவனுக்கு எப்படி அவன் இறந்து போனானே தெரியாம ஒரு மாதிரி செம்மையா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட மொபைலை எடுத்துட்டு அவன் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது லாஸ்டா நம்ம மின் சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு நாலஞ்சு டைம் கால் பண்ணியிருந்திருக்கான் ஆனா இவன் அதை எடுக்காம விட்டுட்டான் போல ஆக்சுவலா நம்ம மின் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்கான் அவனோட வீட்டை அவனே எரிய வச்சுட்டு எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு தெரியல பட் இருந்தாலும் அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல நினைச்சிருக்கானே அது என்னன்னு தெரியல ஏன் வேற கால் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின் கூட இருந்த சில அழகான மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு ஒரு கடற்கரை ஓரமா வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான் அப்படி அழுதுகிட்டே இருந்தவன் என்ன நினைச்சானே தெரியல மின் சத்தத்துக்கு இவன் தான் காரணம் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோம் இதுக்கும் நான் தான் காரணம் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹைட்ல இருந்து விழுந்து இறந்துடலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குதிக்கிறான் குதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைமை ஃப்ரீஸ் ஆயிடுது அவனை சுற்றி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல இப்போ சில வருஷங்கள் கழிச்சு அவங்க ஏழு பேருமே ஒன்னா மீட் பண்ணி ஜாலியாக அந்த லைஃப்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பானுங்கல்ல கடற்கரை எல்லாம் சுற்றிருப்பானுங்கல்ல அதுக்கப்புறம் இவங்க ஏழு பேருமே என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒருத்தங்களோட ஃபிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க ஜியோனை காட்டுறாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜியோன் பார்த்திங்கன்னா பணம் இல்லாமல் அப்படியே பாதியில் அவனோட படிப்பை நிறுத்திட்டான் அதுக்கு அப்பத்திலேருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பார்ட் டைம் ஜாப்பையும் அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான் அதனால அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் பணம் சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் வீட்டு வாடகை கூட சரியா அவங்களால இப்போ கட்ட முடியறது இல்லை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ இவனோட கஷ்டம் எல்லாத்தையுமே என்னோட அம்மா கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் அம்மா இந்தம்மா இதாம்மா என்கிட்ட இருக்க கடைசி பணம் என்கிட்ட இதுக்கப்புறம் பணமே இல்லைம்மா இதை வச்சுட்டு நீ எப்படியாவது என்னை காப்பாற்றுமா என்னால் இந்த லைஃபை வாழ முடியல எனக்கு ரொம்ப நரக வாழ்க்கையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் இவன் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது அவனோட அம்மா ஒரு மாதிரி இருக்குது ஸோ இப்போ அடுத்த சீனில் பாத்தீங்கன்னா நம்ம ஜோகனை காட்டுறாங்க இவனை ஒரு நாள் அவனோட அம்மா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் போட்டு குடுக்குறாங்க அவனோட சிஸ்டரும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா அவனும் நல்லா சாப்பிட்டு இருக்கான் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவனோட அம்மா சொல்றாங்க நீ ஏன்ப்பா இப்போ வரைக்கும் எங்க கூட வந்து தங்க மாட்டுற அதான் அவன் அப்பா கூட நீ தங்கல இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருது மறுபடியும் அப்பாவை பத்தி கண்டுகாமே பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் வேக வேகமா அவனோட அப்பாவை போய் பார்க்கிறான் ரொம்ப நாளா அவனோட அப்பாவை பார்க்காம தான் இருந்திருப்பான் சரி இப்பாவது திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப கூட பாத்தீங்கன்னா அவரு குடிச்சிட்டு தான் இருக்காரு அப்பா ஏன்ப்பா இப்படி இருக்க நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து தனியாக செத்து என்னதான் சாதிக்க போற உன்னை இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது தயவு செஞ்சு நீ பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்டு அம்மா கூட மறுபடியும் வந்து சேர்ப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரு ஃபேமிலியா வாழலாம் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவரும் பாத்தீங்கன்னா சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு ஸ்டார்டிங்ல அவனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா சேர்க்க ஒத்துக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனா போது அப்படின்னு சொல்லி சேர்த்துறாங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவருக்கு இப்ப வரைக்கும் தன்னோட ஒய்ஃப் மேல ஒரு மாதிரி கோவமா இருக்குது போல அதனால கத்தியை எடுத்துட்டு அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாரு ஆனா அந்த நேரத்துல எப்படியோ அவங்களோட ஒய்ஃபும் பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம் குள்ள போயிட்டு டோரை சாத்திக்கிட்டாங்க இருந்தாலும் இவரு விடாம கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டோரை உடச்சிட்டு உள்ள போய் அவங்களை போட்டு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜோஹனும் வந்துருவான் அவனோட அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படி பண்ணும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட காது கேட்காம போயிருக்கும்ல அதே காதுல மறுபடியும் அடிப்படுது அப்படியே ஒரு மாதிரி அவனோட காது கேட்கல கொஞ்ச நேரத்துக்கு இருந்தாலும் அந்த நிலைமையிலேயே அவனோட அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கத்தி போயிட்டு அப்படியே அவரோட வயிற்றுல குத்திருது தெரியாம நம்ம ஜியோன் தான் வந்துட்டு தள்ளி விட்டுட்டான் அவனோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரத்த வெள்ளத்துல முடியாம கீழே விழுந்திருக்கும் போது இவன் பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட அப்பாவை தெரியாம குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியில சொல்லும் போது அவனோட அப்பாவும் வேணாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு ஏன்னா இது நம்ம ஜோஹனுக்கு தான் ஆபத்தா முடியும் அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்றாரு பட் இருந்தாலும் இவன் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க இவன் அதுக்கப்புறம் நம்ம ஜங்க் இருக்கான்ல இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க அடிக்கடி மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கான் அவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்டா கனெக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவனுக்கும் அதுதானே பிடிக்கும் நம்ம மேல அக்கறை காட்டுறவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ தான் இவன் கூட வந்து பேசிட்டு இருப்பான் பட் இருந்தாலும் ஒரு நாள்லாம் சில ரவுடி பசங்க கிட்ட அவன் பயங்கரமா அடி வாங்குவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் ஒரு நாள் ஒரு இடத்துல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருப்பான் இப்போ பாத்ரூம்ல போயிட்டு நிறைய மாத்திரலாம் வேற எடுத்து கையில வச்சு பாத்துட்டு இருக்கான் சோ இப்ப இவன் என்ன யோசிக்கிறானா இவனுக்குன்னு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு பார்க் மட்டும்தான் அவன் மேல அக்கறை காட்டுறதுக்கும் சரி ஆனா அவனே வந்துட்டு இப்போ உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அதனால நமக்குன்னு இப்போ யாரு இருக்கா அக்கறை காட்டுறதுக்குன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்போ பிரிஞ்சு போயிட்டோம் யாருமே இப்போ ஒன்னா இல்ல இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனும் பாத்தீங்கன்னா அதிக டேப்லெட்ஸ் எடுத்து அப்படியே ஒன்னா போட்டுட்டு அப்படியே அந்த பாத்ரூம்லேயே விழுந்து இறந்துடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னதான் காட்டுறாங்க சாகறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சரியா படிக்கல போல அதனால தான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்களோட ஃபியூனருக்கு அந்த பிரின்சிபல் வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு ஸோ அப்போ அவர் நம்ம முன்னையும் பார்த்துட்டு டே நீங்கள் தான் வேலை பார்க்குறியா இதான் நான் அப்போவே அவங்ககிட்ட சொன்னேன் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படி நல்லா படின்னு சொல்லிட்டு எங்கே கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் திமிராகவே அந்த நேரத்தில் அவன் ஒரு மாதிரி கோவத்தோடு திரும்பும்போது இதே கண்ணு தாண்டா உன் அம்மாவும் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி கோவத்தோடய என்னை பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கார்ல ஏறிடுவாரு ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மின்னுக்கு ஒரு விஷயமே புரியுது அது என்னன்னா சின்ன வயசுல இவனோட அம்மாவை ஒரு தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காட்டினதே அந்த பிரின்சிபல் தான் அதுவும் இல்லாம இவரு தான் வந்துட்டு என்னோட அம்மா கிட்ட தப்பாவும் நடந்திருக்கணும் அதனால தான் இவன் ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி என்னோட அம்மாவும் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனை அடிக்கிறதுக்காக இப்படி காரை விட்டு வெளியே வாடா வெளியே வாடான்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் ஆனா அந்த பிரின்சிபல் அதெல்லாம் கண்டுக்காம ஃபோன் தான் பேசிட்டு இருப்பாரு ஒரு கடத்துல இவன் கண்ணாடிலாம் எல்லாம் உடைக்க ட்ரை பண்ண அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு அதுக்கப்புறமேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மின்னா அவனோட அப்பா கூப்பிட்டு வருவாரு இருப்பாரு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருப்பாரு நம்ம மீன் மேல அந்த நேரத்துல அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சில விஷயங்களை கேக்குறாரு ஏன்டா என்னால சத்தியமா உனக்கு புரிஞ்சுக்கவே முடியலடா நீ நல்லவனா இல்ல கெட்டவனா ஏன் எப்ப பாரு லூசு தனமா இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணிட்டே இருக்க நீ இப்படி பண்றதெல்லாம் பாக்கும்போது எல்லாருமே சொன்ன மாதிரி உன் அம்மாவை நீ தான் கொலை என்ன அப்படின்ற மாதிரி கேக்கும் போது இவனுக்கு மனசே உடஞ்சு போயிருது ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி சொன்னப்ப கூட இவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்கல ஆனா இப்போ தன்னை பெத்த அப்பாவே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இவன் நமக்குன்னு யாருமே இல்ல என்ன நம்பிட்டு இருந்த என்னோட அப்பாவும் இப்ப என்ன கைவிட்டு எடுத்துக்கிட்டாரு அவருக்கே என் மேல நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு அவன் அம்மாவும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்க வந்துட்டு அப்படியே எரிய விட்டுருப்பான் அப்படி எரிய வைக்கும் போது அவன் தங்கியிருக்க அந்த இடத்துல இருந்த ஸ்கேட்டனையும் பாத்தீங்கன்னா பத்த வச்சிருப்பான் அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீடே எரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரி தான் இவன் தற்கொலையும் பண்ணிருப்பான் சோ இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மின் வந்துட்டு வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான்ல அதுக்கப்புறமேட்டி அவன் ரொம்பவே சேடா இருந்திருப்பான் மின் என்ன பண்றான் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் லாஸ்டா இவன் வந்துட்டு மின் அந்த எரிய விட்டு போயிருப்பான்ல அவனோட வீட்ல அப்ப இவன் கூட போயிட்டு அந்த எட்டாம் நம்பர் போட்ட சாவியை இருந்திருப்பான் சோ அந்த சாவியோட ஞாபகம் இப்போ இவனுக்கு வருது எதனால இவன் படிச்சிட்டு இருக்கும்போது வெளியில ஜன்னல் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்து சில லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவாங்க சோ தான் அந்த சாவி இந்த லாக்கருக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நைட்டு பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் நம்பர் போட்ட ஒரு லாக்கரை வந்து ஓபன் பண்றான் ஏன்னா அந்த சாவிலையும் எட்டு தானே போட்டிருக்கும் சோ அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கு சோ அந்த நோட்ல சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கும் கடற்கரை அப்புறம் தீ விபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ எழுதி இருக்கும் அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் டிராயிங்கும் இருக்கும் ஒரு ரூம் நம்பரை போட்டு அந்த ரூம் வந்துட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது சோ அதனால பாத்தீங்கன்னா இவன் சந்தேகப்பட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்க அந்த ரூம் நிஜமாவே அதே மாதிரி தான் இருக்குது இவனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா அந்த லாக்கர்ல இருந்த நோட் பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் கண்டிப்பா பழமையானதா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா கிரைம் நடந்தா இந்த இடம் எப்படி கரெக்டா வரைஞ்சிருப்பாங்க அக்யூரட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி பதற்றத்தோட அந்த இடத்த விட்டு நடந்து வரும்போது அவங்க கிட்ட சில பேர் சொல்றாங்க அது என்னன்னா ஜோஹனோட அப்பா வந்துட்டு அந்த தான் இறந்து போனாரு ஸோ அந்த கேஸ்னால ஜோஹன் வந்து இப்போ லாக்அப்ல இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கே போயிட்டு இவன் அந்த நோட்டை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கும்போது போது அதில் இன்னொரு ட்ராயிங்கும் போட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தீயில் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஸோ அதை பார்த்தா நம்ம முன்ன மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா அவன் லாஸ்ட்டாக இறந்து போயிருப்பான்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்தோட படமும் போட்டிருக்கு இவனும் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்ல இருக்க இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஏத்திட்டு இருக்காங்க ஒரு டெட் பாடியை ஆக்சுவலாக அது யாரோட டெட் பாடின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜங்கு வந்துட்டு அந்த ஓவர் டோஸ் இருக்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாத்ரூம்ல விழுந்திருப்பான்ல இறந்து போன மாதிரி ஸோ அவனோட டெட் பாடிய அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல அதனால தான் அதை தூக்கிட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம ஜேக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது அது என்னன்னா இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறாங்கல்ல அதாவது இறக்குறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க ப்ரெடிக் பண்ணி இந்த நோட்ல எழுதி வச்சிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பு மாதிரி டிராயிங்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க இல்லைன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த லாக்கர்ல யாரோ ஒருத்தங்க இந்த நோட்டை எழுதி டிரா பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அதுல இருக்கிறது எல்லாமே எப்படி இப்ப கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல சோ இவன் இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து குதிச்சு இறந்து போயிடறான் அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம் ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்கு போயிருப்பான்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நோட்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து பாத்துட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிம் சாகிறதுக்கு முன்னாடி நடந்த பிளாஷ் பேக்கையும் காட்டுறாங்க அதாவது அவன் அந்த இடத்துல குதிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல பறந்துகிட்டு இருந்திருப்பான்ல அந்த சீனை தான் இப்ப நம்ம நமக்கு காட்டுறாங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிம் இந்த இடத்துல வந்து சாகர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதனால இவனோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த நோட் இருக்குல்ல அந்த நோட்டில் இருக்க சில விஷயங்களும் அவனுக்கு ஞாபகம் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் யாரோ ஒருத்தங்க எழுதியிருக்காங்க அதில் எழுதியிருக்கபடி தான் இவங்களோட வாழ்க்கையும் நடக்குது எல்லாருமே கரெக்டாக அதில் இருக்க மாதிரியே சாகுறாங்க அப்படி இருக்கும்போது கடைசியாக அந்த நோட்டோட எண்டிங் என்ன இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டியாக ஏதோ ஒன்று எழுதிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது இது வந்து என்லெஸ் ஆன ஒரு சைக்கிள் அப்படின்ற காட்டுற மாதிரி தெரியுது சோ இப்போ அப்படியே கட் பண்ணா சில விஷயங்கள் நமக்கு காட்டுறாங்க அப்படியே காலங்கள் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இப்போ அடுத்த சீன்ல நம்ம கிம் பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வந்துட்டான் அதாவது இந்த டிராமா ஸ்டார்டிங் ஆயிருக்கும்ல அந்த சீனுக்கே வந்துச்சு அதாவது நம்ம கிம் மட்டும் இப்போ டைம் டிராவல் பண்ணி இந்த பாஸ்டுக்கே வந்துட்டான் சோ இப்போ வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அகைன் பாத்தீங்கன்னா இவங்க ஏழு பேரும் ஒன்னா சேர்றாங்க அதே மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு நல்லா சுத்திட்டு இருக்காங்க பட் அந்த நேரத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஜாலியா இருக்கிறத பாக்கும்போது நம்ம கிமுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையா வருது ஏன்னா அடுத்து இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் சேடாக அவங்கள பார்த்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன்னா இந்த ஏழு பேரில் இவன் மட்டும் தான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கான் அதனால ஸோ இதோட இந்த ட்ராமாவும் முடியுது ஆக்சுவலாக இந்த ட்ராமாவோட எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்காது அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடய முடிச்சிருப்பாங்க அது என்னன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எதையுமே நமக்கு தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம கிம்மோட அப்பாவை பற்றி மின்னோட அம்மாவை பற்றி அப்புறம் அந்த பிரின்ஸிபல் நம்ம மின்னோட அம்மாவுக்கு என்ன பண்ணார் அப்படின்றது எதுவுமே நமக்கு தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம மின்னோட அம்மா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சாங்க அதுவும் இல்லாமல் கடைசியாக அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த வீடை எரிய வச்சது யாரு அதுக்கு காரணம் அந்த மிஸ்டீரியஸான மேன் தான் ஏன்னா அவன் தான் அந்த பசங்க எல்லாருமே போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருந்திருப்பான் ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு விஷயத்த பண்ண சொல்லியிருப்பான் ஸோ அந்த மிஸ்டீரியஸான பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயங்களோடய நமக்கு இந்த சீசன் ஒன்னா கம்ப்ளீட் பண்றாங்க ஸோ கண்டிப்பா சீசன் டூ வந்துச்சுன்னா அதுக்கான விடைகள் எல்லாமே நமக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுவும் இல்லாம அந்த மார்க்ன்ற ஒருத்தன் இறந்திருப்பான்ல நடுவுல நம்ம பார்த்திருப்போம் அதான் அவன் கூட நம்ம ஜோஹன் அப்பா கூட ஃப்ரெண்டா இருந்திருப்பான் ஸோ அவன் வந்து நடுவில் சொல்லிருப்பான் இந்த மாதிரி நான் கடற்கரையில பல முறை சாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வேலை இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மு மாதிரியே எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் மாட்டிருப்பாரா அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அவருக்கே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்குது அதனால தான் நான் பலமுறை அந்த கடற்கரையில் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக அவரும் இதில் மாட்டி பலமுறை முறை செத்திருப்பாரு போல ஸோ நடக்க போற எல்லா விஷயமும் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னா ஒரு வேலை அந்த புக்கை எழுதுறது அவராக தான் இருப்பாரா அதனால தான் அவர்கிட்ட அந்த லாக்கரோட சாவி இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தான் இப்போ இந்த இடத்துல எண்டிங் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே சரியாக காட்டல ஸோ இப்போ அவரை மாதிரியே தான் நமக்கு கிமோ ஒரு எண்ட்லெஸ் ஆன சைக்கிளில் மாட்டிருக்கான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அவனுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் பிரசென்ட்கே வந்துருவான் சோ அப்படியே இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரிப்பீட்டரா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க மறுபடியும் நான் அவங்களை அடுத்த ஒரு நல்ல டிராமாவில பாக்குறேன் தேங்க்யூ